அனைவருக்கும் மாலை வணக்கம். இன்றைய மைண்ட் யுவர் மைண்ட் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி கொள்கிறேன். அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கு நம்முடைய நிகழ்ச்சி 893 894வது நிகழ்ச்சி. நம்ம கூட இணைந்திருக்கவங்க திருமதி ரா வேதகணி. பூ கலியே பெருமாள் படைப்புகள் ஒரு அகழ்வாய்வு, இதுதான் தலைப்பு கொடுத்திருக்காங்க. பூ கலிய பெருமாள்ன்றவர் படைச்ச அவங்க நூல்ல இருந்து அவங்க வந்து ஒரு ஆய்வு பண்றாங்க. அந்த ஆய்வு பத்தி தான் இங்க பேச போறாங்க. ஆக்சுவலா முனைவர் பட்டம் ஆய்வுல இருக்காங்க. இப்ப வந்து அவங்க பச்சையப்பன் கல்லூரியில தமிழ் துறையில இருக்காங்க. பேசிட்டு இருக்கா. இது ரொம்ப நாளா நான் கூப்பிடணும் அவங்களை நினைச்சிட்டு இருந்தேன். இன்றைக்கு தான் அது நேரம் கிடைச்சது. என்ன ரொம்ப நம்ம ஸ்டார்ட் பண்ணும் போதே இவங்க நம்மளோட பயணிச்சுங்க. ஸ்டார்ட் பண்ணும் போதே ரொம்ப நாளா பயணிச்சுங்க. அது இடையில பிஸி ஆனதுனால வரலன்னு வச்சுக்கேன். சென்னையில தான் இருக்கிறாங்க. நமக்கு வந்து மூன்று கவிதை தொகுப்பு வெளியாகி இருக்கு அவங்களுக்கு. இவங்க வந்து எம்ஏ எம்பில் எம்பில் படிச்சிருக்காங்க, பிஎட் படிச்சிருக்காங்க, இப்ப முனைவர் பட்ட ஆராய்ச்சியாளராக இருக்கிறாங்க. அப்புறம் கத்துக்குட்டி, இதய பெயர்ச்சி, தனிமை எண் 3 தமிழ்ல சொல்லணும், தனிமை எண் 3 அப்படின்னு சொல்லணும். இதெல்லாம் அவங்க வந்து கவிதை தொகுப்பு வெளியிட்டு இருக்காங்க. கவியரங்கங்கள தலைப்பு இது நிறைய கவியரங்கங்கள்ல கலந்துக்கிறாங்க, தலைமையா இருந்திருக்கிறாங்க கவியரங்கங்கள்ல. நிறைய அவார்ட்ஸ் வாங்கியிருக்காங்க. 1330 கவிதைகள் திரட்டிய நூல் வெளியிட்டு உலக சாதனை பண்ணியிருக்காங்க. சோ அதெல்லாம் கலந்துட்டு இருக்காங்க. இப்படி ஆரஞ்சு வேர்ல்ட் ரெக்கார்ட் அவார்டு, கவிமழை விருது, கவிமழை விருது அவார்டு, நற்கவி, இந்த மாதிரி நிறைய அவார்ட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஸோ அவங்க தான் இன்றைக்கு நம்மோட இணைஞ்சிருக்காங்க. ஒரு வேற ஒரு ஜேர்னல்ல அவங்க பண்ற பிஹெச்டி வந்து இன்னைக்கு வந்து ஒரு வைவா மாதிரின்னு வச்சுங்களேன். நாங்களாம் கேள்விக்கப்ப நீங்க பதில் சொல்லணும்னு வச்சுக்கலாம். நீங்க பேசி முடிச்ச உடனே நாங்கெல்லாம் கேள்வி கேட்போம் அப்படின்னு கூட வச்சுக்கலாம். ஒரு ட்ரையல் வைவா, முதல் முதல்ல மைண்ட் யுவர் மைண்ட்ல வந்து ஒரு ட்ரையல் வைவா நடக்கும்போது அதுக்குதான் வந்திருக்காங்க. ரொம்ப மகிழ்ச்சி உங்களை சந்திப்பதிலும், உங்களை நீங்க இங்க வந்ததுக்கும், இன்றைக்கு ஒத்துக்கிறதுக்கும், பிஸியா இருந்தாலும் கொஞ்சம் நேரம் ஒதுக்கி எனக்காக வந்தீங்க, ரொம்ப நன்றி. சோ இந்த மேடை வேதகணிக்காக நீங்கள் உங்கள் உரையை ஆரம்பிக்கும். நீங்க தாய் ஆரம்பிக்கலாம். நன்றிங்க. என் தாய் தமிழுக்கு முதல் வணக்கம். இணையத்தில் ஒன்றாய் இணைந்திருக்கும் அன்பு நெஞ்சங்களுக்கு, தமிழ் ஆளுமைகளுக்கு, வெவ்வேறு துறையிலிருந்து வந்திருப்பீங்க எனக்கு யாரையும் தெரியல, ஐயாவை தவிர, ஸ்டீஃபன் ஐயாவை தவிர, எல்லோருக்கும் என்னுடைய மாலை வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடைய ஆய்வு தலைப்பு பற்றி பேச சார் கேட்கும் போது எனக்கு 1 மந்த் கழிச்சு நான் ஏதாவது பேசுறேன்னு, இந்த தலைப்புலயே பேசுங்க அப்படின்னு சொன்னனால எனக்கு அது மறுக்கவே முடியல, சரி அப்படின்னு சொல்லி நான் ஒத்துக்கொண்டேன். மிக்க மகிழ்ச்சி எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு. என்னுடைய தலைப்பு வந்து பூ கலிய பெருமாள் அவர்களுடைய படைப்புகள் ஓர் அகழ்வாய்வு, ஒரு ஆழமான ஒரு பார்வை அவங்களுடைய படைப்புகள். கலிய பெருமாள் எழுத்தாளர், அவங்க வந்து சென்னை பல்கலைக்கழகத்துடைய முன்னாள் நூலகரா பணி செய்தவங்க, ஓய்வு பெற்றிருக்கிறாங்க. இப்போ 1 வருடத்துக்கு முன்பாக தான் ஓய்வு பெற்றிருக்கிறார்கள். அவங்களுடைய படைப்புகளை தான் நான் எடுத்து ஆய்வு பண்றேன். அவங்களுடைய படைப்புன்னு பார்க்கும்போது 4 நாவல்கள், ஒரு சிறுகதை தொகுப்பு, 16 சிறுகதைகள் கொண்ட ஒரு சிறுகதை தொகுப்பும், 4 நாவல்கள் எழுதியிருக்காங்க. முக்கியமா இதுல ரொம்ப வியக்கக்குரிய விஷயம், அதாவது என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப வியப்புக்குள்ளானதுன்னா, அந்த எழுத்தாளர் வந்து அவங்களுடைய தாய்மொழி தெலுங்கு, தமிழ் மொழி கிடையாது அவங்களுடைய. தமிழ் மீது இருக்கிற பற்றுனால அவங்க வந்து எழுதியிருக்காங்க. இப்ப வந்து சமீபத்துல என்ன சொன்னாங்கன்னா, ஆங்கிலத்துல சிறுகதைகள் எழுதிட்டு இருக்கேன், அடுத்தது புத்தகமா வெளியே வரப்போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுல வந்து இந்த காரிருள் நாவல் வந்து ரொம்ப ஒரு இவங்களுடைய படைப்புல ஒரு முக்கியமான நாவல். 4 நாவல், அது பெயரை சொல்லிடுறேன். காரிருள், தங்கம், தோற்றுவிட்டேன், அரக்கர்கள் அப்படின்னு சொல்லி. முத நான் இந்த முனைவர் பட்ட ஆய்வுக்கு முத உள்ள நுழையும் போது இந்த 4 நாவலையும் நல்லா படிச்சு ஒவ்வொரு அத்தியாயத்தையும்
ஒரு ரெண்டு மூணு முறை ஒரு நாவல் படிச்சு முடிக்கும் போதே அது வந்து இப்படிதான் வரணும், இதுதான் ஒரு கட்டமைப்புக்குள்ள வரணும்னு சொல்லி அதுக்கான குறிப்புகள் எல்லாம் எடுத்து வச்சு படிச்சேன். ஒவ்வொரு நாவலுக்குமே எனக்கு ஒரு ஒரு மாதம் ரெண்டு மாதம் அப்படி ஆச்சு. அதுல வந்து நான் எது எப்படி கொண்டு போகலாம், சாதாரணமா அதுக்கு முன்னாடியே நான் வந்து நிறைய நூலகத்துல வந்து ஆய்வேடுகளை புரட்டி பார்க்கும்போது நாவல் சிறுகதைகள் இப்படி இந்த இக்கால இலக்கியம் நவீன இலக்கியத்துல இருந்து எடுக்கிறவங்க பொதுவா வந்து ஒரு விளக்க முறை ஆய்வேடா அல்ல ஒரு விளக்க முறை திறனாய்வா அப்படி இல்லைனா ஒரு ஒப்பீட்டு முறை, ரெண்டு ஆசிரியர்களுடைய படைப்புகளை எடுத்து ஒப்பீட்டு முறையா இருக்கிறத பார்த்திருக்கேன். அதே மாதிரி இன்னொன்னு ஒருத்தருடைய நாவல்லே வந்து அவங்க இந்த வருஷத்துல அவங்க இப்படி எழுதியிருக்காங்க, அதுக்கப்புறம் ஆண்டுகள் கடந்து வெளிவாகிற படைப்புல இப்படி இருக்கு அப்படின்னு ஒருத்தருடைய நாவல்களை எடுத்து ஆய்வு செய்யற மாதிரி நான் நிறைய ஆய்வேடு பார்த்தேன். இதுல வந்து வித்தியாசமான ஒரு சிந்தனைக்குள்ளாக வரணும் அப்படின்னு சொல்லி, ஒரு நிமிஷம், டோர் லாக் பண்ணு, டோர் நாளைக்கு பேசுங்க, நாளைக்கு பேசுங்க, டோர் லாக் பண்ணிக்கலாம். அப்ப இந்த நாவல்களை நான் படிக்கும் போதே எனக்கு ஒவ்வொரு நாவல்லையும் முக்கியமான ஒரு மைய கருத்து அது உள்ள ஒரு இழையோடு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க இல்லையா, அதை வந்து கரெக்டா எனக்கு படிக்கும் போதே அது வந்து புரிஞ்சுது. காரிருள் அப்படின்ற அந்த நாவல் வந்து ஒரு மூன்று தலைமுறையுடைய கதையை சொல்கிறது. மூன்று தலைமுறை சொல்லும்போது ஒரு கிராமத்து நிகழ்வாக சுதந்திரத்துக்கு முன்பாக கிராமங்கள் எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லி அதுல தொடங்கி ஒரு ரெண்டு சந்ததி முடிஞ்சு அடுத்த மூணாவது தலைமுறையில தான் அந்த குடும்பம் வந்து எப்படி சென்னைக்கு இடம் பெயர்றாங்க. இவருடைய நாவல்கள் எல்லாம் நாலுத்திலயுமே நாலு நாவல் இவருடைய படைப்புகள் மொத்தத்திலேயே சிறுகதை எல்லாமே சேர்த்து சொன்ன போனா இந்த கிராமப்புற வாழ்க்கைக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து எழுதியிருப்பாங்க. கிராமப்புறங்கள் எப்படி நகர்ப்புறங்களா மாறுது, கிராமங்கள்ல இருக்கிற மக்கள் எப்படி வந்து நகரத்துக்கு குடிபெயர்றாங்க அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நாவல்லையுமே அதை பத்தி ரொம்ப விரிவா சொல்லியிருப்பாங்க. இயற்கைக்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுத்திருப்பாங்க. இன்னொன்னு பெண் கதை மாந்தர்களுடைய ஒவ்வொரு கதை மாந்தர்களும் ஒரு அழுத்தம் இருக்கும் அவங்களுக்கு வாசிக்கும் போது, அதை நான் உணர்ந்தேன். காரிருள் நாவல் அப்படின்னு சொல்லும் போது அதுல வந்து நாட்டுப்புற கூறுகள் நிறைய இருக்கு. நாட்டுப்புற கூறுகள் சொன்னா இன்றைய ஒரு நவீன எழுத்தாளர்கள் அந்த அளவுக்கு எழுதுறாங்களான்னு எனக்கு தெரியல, நான் ஒரு சிலருந்து படிச்சிருக்கேன். ஆனா வந்து இப்ப சமீபத்துல நான் படிச்சதுல இந்த நாவல்ல காரிருள் நாவல்ல காரிருள்னு பேரு வச்சிருக்காங்க தலைப்பு, நாவலுடைய தலைப்பு என்னன்னா ஒரு ஒரு பக்கத்துக்கு பக்கமும் ஒரு ஒரு அத்தியாயத்துக்கு அத்தியாயமும் ஒரு வறுமையை சொல்லக்கூடியதாக, கிராமப்புற மக்கள் வந்து எவ்வளவு அந்த கிராமங்கள்ல அந்த இயற்கையோடு சேர்ந்து வாழும்போது அது உடல் ஆரோக்கியமா இருந்திருக்காங்க, ஆனா வந்து அவங்க உள்ளமானது எவ்வளவு பாதிக்கப்பட்டவர்களாக, வறுமை பக்கத்து பக்கம் அவருடைய நாவல்ல வந்து வறுமை இருக்கும், பசி பட்டினி ஏமாற்றம் இயற்கை ஏமாத்திடும், அப்புறம் சூழ்ந்து இருக்க சுற்றி இருக்க உறவுகள் ஏமாற்றி விடும், இப்படிப்பட்டதான அந்த ஒரு கருப்பொருளை மையமா கொண்டு அது வந்து எழுதப்பட்டிருக்கு. அதுல வந்து ஒரு மூணு பெண் பிள்ளைகளை பெற்ற ஒரு தாய் தகப்பன், அந்த தாய் தகப்பனுடைய கதை தான் அதுல சொல்லப்பட்டிருக்கு. நாட்டுப்புற கூறுகளை இதை நான் முக்கியமா சொல்லணும்னு நினைக்கிறேன். ஒவ்வொரு கதையை பற்றி சொல்லணும்னாலே நமக்கு வந்து ஒரு ஒரு செஷன் தேவைப்படும் அந்த அளவுக்கு நிறைய, கிட்டத்தட்ட 480 பக்கம் இந்த நாவல் வந்து எழுதியிருக்காங்க, 482 பக்கம் இருக்கு இந்த நாவல். இதுல வந்து நாட்டுப்புற கூறுகள் நிறைய சொல்லப்பட்டிருக்கு, அதாவது இந்த தலைமுறையினர் தெரிந்து கொள்ள வேண்டிய நாட்டுப்புற கூறுகள், சிலம்பாட்டம் பற்றி தற்காப்பு கலைகள் சொல்லும்போது சிலம்பாட்டம் பற்றி இதுல சொல்லியிருக்காங்க. அடுத்தது கலைகள் அப்படின்னு சொல்லும்போது நிகழ்த்து கலைகள் நிகழா கதைகள் கலைகள் அப்படின்னு சொல்லிட்டு கலைகளை வந்து நம்ம ரெண்டு விதமா பிரிக்கிறோம். அப்போ நிகழக்கூடிய கலைகள் சொன்னா அதுல வந்து தெருக்கூத்து பொம்மலாட்டம் பத்தி குறிப்புகள் இருக்கு. பொம்மலாட்டம் வந்து எப்படி அவங்க வந்து அந்த இரவுகள்ல கிராமங்கள்ல நடத்தப்படுது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்தது கலைகள்னு பார்த்தா தொழில்கள், அதாவது நாட்டுப்புற தொழில்கள் சொல்லும் போது இந்த ஈச்சம் ஈச்சம் இலையை எடுத்து ஈச்ச மரத்தினுடைய இலையை கொண்டு வந்து அதுல வந்து கூடை பின்னி விக்கிறது, பாய் பின்னுதல், அதுக்கப்புறம் வந்து மூங்கில் கூடை செய்யறது, மூங்கில் முரங்கல், இப்ப இதெல்லாம் பயன்பாட்டிலேயே இல்லை, எல்லாமே இப்ப நவீன காலத்துல நெகிழி பயன்பாடு ஒரு பிளாஸ்டிக் அப்படின்னு சொல்ற அந்த நெகிழி பயன்பாடு வந்துருச்சு. ஆனா இந்த நாவல்ல வந்து நாவல் எழுதப்பட்ட அந்த காலகட்டத்துல ஆசிரியர் வந்து இக்காலகட்டத்தை சேர்ந்தவரா இருந்தாலும் அந்த ஒரு சுதந்திரத்துக்கு முன்பாக கிராமங்கள் எப்படி இருந்தது அப்படின்றத காமிச்சிருக்காங்க. அந்த குடும்பம் வந்து தெரு தெருவா இந்த
ஈச்சம் பாய், ஈச்சம் கூடை, அப்புறம் வந்து இந்த ஈச்சத்துல முரம் செய்யறது, துடைப்பம் செய்யறது, இது மாதிரி சில பொருட்கள்லாம் செய்து விற்பனை பண்றாங்க. அதுக்கப்புறம் இதுல வந்து இந்த நாவல்ல கொல்லிமலையினுடைய அழகு ரொம்ப அருமையா சொல்லப்பட்டிருக்கு. இந்த கதையை வந்து முழுக்க முழுக்க முதல் தொடங்குறது வந்து சேலம் அருகில் இருக்கிற ஒரு சின்ன கிராமத்துல அந்த கதை தொடங்குறது, எலவனார் சூர்க்கோட்டை அப்படின்னு சொல்லி அங்க அந்த கதை தொடங்கி, அந்த கிராமப்புறங்கள்ல ஒழுக்கமான வாழ்க்கை இருந்தாலும் அங்க வந்து எல்லா முக்காவாசி எல்லா குடும்பங்கள்லயும் ஒரு மனைவி இருக்கும் போதே இன்னொரு மனைவியோடு சேர்ந்து வாழ்கிறதான அந்த ஒரு சில சீர்கேடான விஷயங்களும் ஆசிரியர் வந்து இங்க சொல்றாங்க. இரண்டு பெண் பிள்ளைகளை பெற்ற ஒரு தாய் மூன்றாவதாக அவ கர்ப்பிணியா இருக்கும்போது கணவன் வந்து இன்னொரு ஒரு பெண்ணோட தொடர்புல இருக்கான், அவளால ஏமாற்றப்படுகிறான், அதை உணர்ந்து திருந்தி வாழணும் அப்படின்னு நினைச்சு வாழும்போது என்ன ஆகுது, அந்த இன்னொரு பெண்ணோட தொடர்புல இருக்கும்போது அவளுடைய இன்னொரு ஒரு தொடர்புல இருக்கிற ஒரு ஆண் வந்து இவனை வந்து வஞ்சனையா இவனை கொன்னுடுறான், இவனை அது கொலை செய்து கிணற்றுக்குள்ள போட்டுற மாதிரி கதை நகருது. முதல் அத்தியாயத்திலேயே அந்த கதை, அந்த பெண் கதை மாந்தர், முக்கியமான கதை மாந்தருடைய அந்த கணவனானவன் இறந்து விடுகிறான். அவன் இறந்த பிறகு அந்த கதை வந்து எப்படி நகருது, அப்புறம் பிறக்கிற குழந்தை அவனோட இறப்புக்கு அப்புறம் அந்த கர்ப்பத்துல இருந்து நிறைமாத கர்ப்பிணியா இருக்கும் போது விதவி ஆயிடுறான், அந்த குழந்தையும் ஒரு பெண் குழந்தையா இருக்கு, அந்த பெண் குழந்தையை, மூன்று பெண் குழந்தையை வளர்க்கறதுக்கு அவ எவ்வளவு கஷ்டப்படுறான் அப்படின்னு சொல்லி அந்த கதை வருது. அப்புறம் இதுல வந்து முக்கியமா என்னன்னா, ஒரு அத்தியாயத்துல பாதி அத்தியாயம் வந்து ஆடு மாடு மேய்க்கிற அந்த தொழிலை பற்றி விரிவா சொல்லியிருப்பாங்க. இப்ப நம்ம சாதாரணமா பிள்ளைகளை திட்டும் போது உன்னை படிக்க வைக்கிறதுக்கு ஒரு நாலு மாட்டை வாங்கி விடலாம், நீ அது மாட்டை மேய்ச்சிட்டு வா அப்படின்னு சொல்லுவோம். ஆனா அந்த மாடு மேய்க்கிறதுல எவ்வளவு ஒரு சிரமம் இருக்கு. அந்த முதல் பெண் குழந்தை அவ மாரி, அந்த அவளுடைய பெயர் வந்து மாரியம்மாள், மாரி அப்படின்னு சொல்றாங்க. அவ வந்து அந்த சிறு பெண் தன்னுடைய குடும்பத்தை காப்பாற்றுவதற்காக, தாயும் வந்து வயக்காட்டுல இந்த கடலை பொறுக்கிற அந்த வேலைக்கு போறா, அந்த சிறு பெண் வந்து மாடு மேய்த்து எப்படி தன்னுடைய குடும்பத்துக்காக அந்த மாடு மேய்க்கிற அந்த எஜமானர் வந்து அவங்க வீட்டுக்கு அரிசி அனுப்பிடுவாங்க, அந்த இவ போகலன்னா அந்த அரிசி மூட்டை கம்மியா வரும். அரிசின்னும் போது நம்ம பயன்படுத்துற அரிசி கிடையாது, அப்ப வந்து அந்த குருணை அரிசி, சோள அரிசி அப்படின்னு சொல்லுவாங்களே அது, அதற்காக அந்த பெண் வந்து வேலைக்கு போக ஆரம்பிக்கிறா. இப்படியே அந்த கதை வந்து அந்த கிராமத்துல போயிட்டு இருக்கு, எலவனார் சூர்க்கோட்டை அப்படின்ற ஒரு கிராமம். அதுக்கப்புறம் தம்மம்பட்டின்னு இன்னொரு ஒரு கிராமத்தை வந்து காட்டுறாங்க அடுத்த அத்தியாயத்துல. அதுல ஒரு குடும்பம், அந்த குடும்பம் வந்து கொல்லிமலையில இருந்து மூங்கில கொண்டு வந்து வெட்டி அதை காய வச்சு பதப்படுத்தி அதுல கூடை செய்யறது, முரம் செய்யறது, அதை விற்பனை செய்யறாங்க. அவங்களுக்கு வந்து என்னன்னா, தொழில ஏதாவது ஒரு மாற்றம் ஏற்படணும், இந்த தொழிலே வந்து நம்ம செய்யக்கூடாதுன்னு சொல்லி, அது ஒரு ரொம்ப பிற்படுத்தப்பட்ட கிராமமா இருக்கு, அதாவது அரசாங்கத்துடைய கண்களுக்கே தெரியாத ஒரு கிராமமா இருக்கு தம்மம்பட்டி அப்படின்னு சொல்லி இந்த கிராமம். அந்த கிராமத்துல இருக்கிறவங்க என்னன்னா, புதிதாக ஒரு தொழில் தொடங்குறாங்க, என்னன்னா பன்றிகளை வெட்டி இறைச்சியாக விற்பனை செய்யறது. அப்ப இவங்க வந்து யோசிக்கிறாங்க, நம்மளும் இந்த மலை மேல போய் அவங்க அந்த மூங்கில எடுத்துட்டு வர்றது, அந்த மழையினுடைய அழகு, கொல்லி மலையினுடைய அழகு வந்து ரொம்ப அழகா ஆசிரியர் சொல்லியிருக்காங்க. அந்த மலை மேல போகும்போது அங்க இருக்கிற அந்த குரவர்களுடைய பாடல், அவங்க வந்து மலை மேல நடந்து போகும்போது அந்த களைப்பு தெரியாம இருக்கணும்ன்றதுக்காக அந்த பாடல் வந்து கொடுக்கப்படுது. நாட்டுப்புற பாடல்கள் இதுல நிறைய சொல்லியிருக்காங்க. அப்புறம் விவசாயம் பண்ணும்போது பாடுகிறதான அந்த தொழில் பாடல், ஏற்ற பாடல், நாற்று நடவு பாடல், களை பிடுங்கும் போது பாடுற பாடல், அப்படி ஒவ்வொருத்துக்கும் ஒவ்வொரு பாடல் ஒண்ணு சொல்லப்பட்டிருக்கு. அந்த அந்த இதெல்லாம் வாசிக்கும் போது நமக்கு வந்து ஒரு நாட்டுப்புற இலக்கியத்துடைய மொத்த கூறுகளும் இந்த காரிருள் நாவலை படிக்கும் போது இன்றைய தலைமுறை பிள்ளைகளுக்கு ரொம்ப எளிதாக நாட்டுப்புற இலக்கியமும் அவங்களுக்கு மனதுல பதியுற மாதிரி இந்த நாவல் வந்து அமைஞ்சிருக்கு. அவங்க இந்த குடும்பம் வந்து என்ன பண்றாங்க, கோவிந்தம்மாள் நல்லவன் அப்படின்னு சொல்லி அந்த தம்பதியினர் வந்து, அவங்களுக்கு குழந்தை இல்ல, இந்த அம்மாவுடைய தம்பியை தான் வந்து ஒரு மகனா நினைச்சு வளர்க்குறாங்க. அப்போ பன்றிகள் வாங்கிட்டு வந்து நம்ம அதை கசாப்பு கடையா போட்டு பிழைப்பு நடத்தணும் அப்படின்னு ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படும் போது, அவங்க அந்த குடும்பத்துல இருந்து ரெண்டு ஆண்கள் வந்து இந்த எலவனார் சூர்க்கோட்டை கிராமத்துக்கு வந்து பன்றிகளை வாங்கறதுக்கு வரும்போது இந்த குடும்பத்தை சந்திக்கிறாங்க. அப்ப இந்த பெரிய பெண்ணுக்கும் இவள கோவிந்தம்மாள் அவங்களுடைய தம்பிக்கும் வந்து திருமணம் பண்ணி வைக்கிறாங்க. அப்படியே அந்த குடும்பம் வந்து அங்கிருந்து இங்க இடம் பெயர்ந்து வராங்க.
அதுக்கப்புறம் இருக்கிற ரெண்டு பெண் பிள்ளைகளை இந்த கிராமத்திலேயே அவங்க வளர்த்து, தம்மம்பட்டின்ற கிராமத்திலே வளர்த்து ஆளாக்குறாங்க. இப்படியாக அந்த கதை வந்து போயிட்டே இருக்கு. இதுல வந்து தொழில் விரோதம் வரும், இவங்க எந்த செஞ்சாலும் இவங்களுக்கு நல்ல லாபம் வரும், அதை பார்த்து அந்த கிராம மக்கள் வஞ்சனையா வந்து அடிக்கிறது, அது மாதிரி சில இதெல்லாம் பண்ணும்போது இதுல வந்து நாட்டுப்புற வைத்தியங்கள் நிறைய சொல்லியிருக்கு. அந்த கொல்லிமலை தைலம் சொல்லியிருக்கு. அப்புறம் வந்து மலை மேல ஏறும்போது பாம்பு தீண்டிடுது ஒரு முறை. அந்த பாம்பு தீண்டின உடனே என்ன பண்றாங்க, அங்க இருக்கிற ஒரு இலையை எடுத்து அதை பிழிஞ்சு அந்த சாறு போட்டோம்னா அவங்களுக்கு வந்து அந்த விஷம் முறிவு ஏற்படுது. பாம்பு கடி மட்டும் இல்லாம இன்னும் சில சில விஷ பூச்சிகள், அதுக்கெல்லாம் பேரே தெரியல அப்படின்ற மாதிரி எல்லாம் ஆசிரியர் சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி விஷ பூச்சிகளுக்கு எல்லாம் வந்து அந்த மூலிகை வைத்தியம் பார்த்திருக்காங்க. அவங்களுக்கு அந்த மருத்துவமனை அப்படின்றதே ரொம்ப ஒரு காண கிடைக்காத ஒரு விஷயமா இருக்கு. ஏன்னா 2 மணி நேரத்துக்கு ஒரு முறை தான் பேருந்து இருக்கு. அப்போ வந்து ஒரு முறை ரொம்ப தலையில அடிபட்டோம்னா மருத்துவமனைக்கு தான் கொண்டு போகணும்னு சொல்லும்போது அந்த குடும்பம் எவ்வளவு கஷ்டப்படுது மருத்துவமனைக்கு கொண்டு போறதுக்கு அப்படின்றதெல்லாம் காட்டுறாங்க. அவங்களுக்கு அந்த தம்பதியினருக்கு வந்து ஒரு 2 ஆண் பிள்ளையும் ஒரு பெண் பிள்ளையும் பிறக்கிறா. ஆனா அந்த பெண் பிள்ளைக்கு அங்க கல்வி மறுக்கப்படுது. அந்த நேரம் தான் வந்து சுதந்திர போராட்டம் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லும்போது பெண்களுக்கும் இந்தியாவுல பாதி மக்கள் தொகை பெண்களும் இருக்காங்க. அப்ப பெண்களும் சுதந்திர போராட்டத்துல கலந்துக்கணும்ன்ற மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்கு. அப்ப பெண்களுக்கு சம உரிமை கொடுக்கணும்னு, ஆனா அந்த குடும்பத்துல அது கொடுக்குற அந்த வழக்கம் இல்லை. பெண் பிள்ளை தான் நல்லா படிக்கிறாங்க 2 ஆண் பிள்ளையை விட. ஆனா அந்த பெண் பிள்ளைக்கு வந்து அந்த 5ஆம் வகுப்போட கல்வியானது நிறுத்தப்படுகிறது. நிறுத்தி அவனை அந்த பெண் பிள்ளையை இன்னொரு ஒரு குடிகாரனுக்கு திருமணம் செஞ்சு வச்சிடுறாங்க. அதாவது வறுமையின் காரணமாக ஒவ்வொரு அத்தியாயத்தையும் படிக்கும் போது நானு ஒரு எழுத்தாளர்கிட்ட சொல்லுவேன், சார் என்ன சார் இப்படி அள வைக்கிறீங்க எனக்கு, அதை படிக்க படிக்க அழகே வருது அப்படின்னு. அவங்க என்ன சொல்லுவாங்க, இதுதான்மா யதார்த்தம் வாழ்க்கையில, இதுதான் யதார்த்தம் அப்படின்னு. அந்த மாதிரி ஒரு மாதிரி சோகமாவே தான் போவோம். அதுல வந்து யாருமே சிரிச்சு மகிழ்ந்த மாதிரியே இருக்காது. கொஞ்சம் அவங்களுக்கு வந்து கையில பணம் இருந்தா உடனே என்ன பண்ணுவாங்கன்னா, ஆண்கள் வந்து அந்த சாராயம் சொல்லுவாங்க சொல்ற அந்த இது இருக்கு, அதை போய் உடனே வாங்கி குடிக்கிறாங்க. அப்ப அவங்களுக்கு வந்து அந்த நாள் ஃபுல்லா அவங்க வந்து அந்த தெரு தெருவா அலைஞ்சு விக்கிறதுக்கு அந்த கூடைகளை தலையில சுமந்து விற்கும் போது அவங்களுக்கு அந்த உடல் அழுப்பு போகணுன்றதுக்காக குடிக்கிறாங்க. அப்ப அப்படி குடிச்சிட்டு வர்ற அந்த கணவர்களுக்கும் மனைவி என்ன பண்றாங்கன்னா, அது இந்த சமையல் குறிப்பெல்லாம் வேற அதுல நாவல்ல வருது, அவங்களுக்கு அந்த ரசம் வச்சு கொடுக்கறது, அப்புறம் வந்து அந்த பன்றிக்கறியை வறுத்து கொடுக்கறது, மாட்டு இறைச்சி சாப்பிடுறது. ஏன்னா கிராமம் வந்து அப்படி ஒரு கிராமமா இருக்கு, எல்லா மக்களுமே அதை வந்து சாப்பிடுற ஒரு சமுதாயத்தை சார்ந்தவங்களா இருக்காங்க. அப்போ இதெல்லாம் அவங்க வந்து செஞ்சு கொடுக்குறாங்க. மனம் கோணாமல், அதாவது கணவனை வந்து ஒரு விதத்துல கூட எதிர்த்து பேசாம மனைவிகள் வந்து இருக்கிறாங்க அப்படின்றது. இப்படியே வரும்போது அதுல ஒரு மகன் வந்து நல்லா படிக்கிறான். அவனை வந்து 6ல இருந்து 10 படிக்க வைக்கிறதுக்கு 5 வரைக்கும் தான் அந்த பள்ளிக்கூடம் இருக்கு, பக்கத்து ஊருக்கு அனுப்புறாங்க. அப்புறம் அவனுக்கு வந்து கொஞ்சம் விளையாட்டுல வந்து ஆர்வம் இருக்கு, ஓட்டப்பந்தயத்துல ஆர்வம் இருக்கு. அவனுக்கு வந்து அந்த ஒரு ஸ்போர்ட்ஸ் கோட்டால அவன் வந்து திருச்சிக்கு வந்து ஒரு கல்லூரியில படிக்கிறான். அப்ப அந்த கதை வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து அந்த ஒரு பட்டணத்தை நோக்கி நகர்ற மாதிரி அந்த கதை வருது. அவனுக்கு அந்த கல்லூரிக்குள்ள போகும்போதுதான் ஜாதி சான்றிதழ் எடுத்துட்டு வந்தியா அப்படின்னு கேக்குறாங்க அந்த கல்லூரி நிர்வாகம். அவனுக்கு அப்பதான் வந்து ஜாதினா என்னன்னே தெரியுது. இது வரைக்கும் வந்து அவன் படிச்சதுல ஜாதினா என்னன்னே தெரியல, ஜாதி அப்படின்றது தெரியுது. அங்க ஜாதி வேறுபாடு, விடுதியில தங்கி படிக்கிற ஒரு சூழ்நிலை அப்படிலாம் வந்துட்டு இருக்க போது ஜாதி வேற்றுமைனா அவனுக்கு அங்கதான் தெரியுது. பணம் அப்படின்றதோட அவசியமே அவனுக்கு அங்கதான் உணருது. அவனோட சில நண்பர்கள் வந்து அவனை தீய பழக்கத்துக்கு இழுக்கிறாங்க, ஆனா அவன் போகல. அப்படியே அவன் அங்க படிக்கும் போது இவனுடைய திறமையை பார்த்து ஒரு பொண்ணு வந்து, ஒரு பணக்கார வீட்டு பொண்ணு வந்து காதலிக்கிறாள். அப்படியே சொல்லி அவனுக்கு அந்த விளையாட்டு அந்த ஸ்போர்ட்ஸ் கோட்டால ஒரு ரயில்வேல ஒரு வேலை கிடைக்குது. அப்பதான் வந்து அவங்க வந்து என்ன பண்றாங்கன்னா, காதல் திருமணம் செஞ்சுக்கிட்டு சென்னைக்கு ஒரு தாம்பரம் பகுதியில வந்து குடியேறுறாங்க, ரயில்வே குவார்டர்ஸ்ல தங்கியிருக்காங்கன்ற மாதிரி அந்த கதையானது முடியுது. ஆனா அந்த மருமகளால வந்து அந்த கணவனுடைய தாய் தகப்பனை ஏற்றுக்க முடியல. ஏன்னா அவங்க வந்து இவளுக்கு பாக்குற போதே அவங்களை வந்து ஒரு மனிதர்களாவே பார்க்க மாட்டேன்றா, ஒரு ஏதோ ஒரு மிருகத்தை பாக்குற அளவுக்கு பாக்குறா. இந்த பொண்ணு சென்னையில படிச்சு வளர்ந்த பொண்ணா இருக்கா, நாகரிகம் தெரிஞ்ச ஒரு பொண்ணா இருக்கா. இந்த கதையோட நம்ம படிச்சு வரும்போது அந்த கோபால் அப்படின்ற அந்த ஒரு கதை மாந்தருடைய வாழ்க்கையில எவ்வளவு மாற்றம் வருது. அவன் அந்த பெண்ணை திருமணம் செஞ்சுக்கிட்டு அவனுக்கு தாய் தந்தையை கூட வச்சுக்கணும்னு விருப்பம் இருக்கு, ஆனாலும் அவங்க வந்து இல்ல தன்னுடைய சின்ன மகன் கூடவே இருந்துடுறேன்னு ஒரு சில நாட்கள் மட்டும் சென்னையில தங்கிட்டு திரும்ப அவங்களால அந்த கிராமத்தை விட்டு வர முடியல. கடைசியில என்ன ஆகுது, இவங்களுடைய பிழைப்புக்கு
கண்டிப்பா வந்து கொல்லிமலையில தான் போய் மறுபடியும் மூங்கில அறுத்து தான் நம்ம வந்து பிழைப்பு நடத்தணும். பையனை படிக்க வச்சிட்டோம், நல்ல வாழ்க்கையில முன்னேற்றி விட்டுட்டோம். திரும்ப அந்த அப்பா கேரக்டர் வந்து மலைக்கு போற மாதிரியும், அங்க மறுபடியும் ஒரு விஷ நாகம் தாக்கி அவனால அதை தனியா அவனை காப்பாத்திக்க முடியாம அங்க இறந்துடுறான். அப்புறம் தேடி போய் அவனை கொண்டு வராங்க. அங்க ஒரு ஒப்பாரி பாடல் வைக்கிறாங்க ஆசிரியர். இப்படியாக அந்த இதுல வந்து நாட்டுப்புற கூறுகள் ஒவ்வொன்றா சொல்றாங்க. பொம்மலாட்டம் இருக்கு, அதுல வந்து நிறைய நலாயினி கதை, அப்புறம் லவகுசா கதை, இதெல்லாம் வந்து அந்த கிராமத்துல நடக்கிற அந்த பொம்மலாட்டத்துல நமக்கு ஒரு ஒரு நிகழ்வா சொல்லப்பட்டிருக்கு ஒவ்வொரு அத்தியாயத்திலயும். அப்புறம் வந்து இதுல முக்கியமா என்னன்னா, ஒரு இதுவரைக்கும் நான் கேள்விப்படாத ஒரு செய்தி இதுல நான் படிச்சது. எனக்கு ரொம்ப நான் படிக்கும்போதே எனக்கு ரொம்ப ஆசையா இருந்தது, ஐயோ அந்த மாதிரி எல்லாம் இருந்திருக்கா அந்த காலத்துல அப்படின்னு சொல்லிட்டு. என்னன்னா, ஒரு ஊர் விட்டு ஒரு ஊர் வரும்போது அப்ப அவங்க வந்து இந்த கட்டு சோறு தான் எடுத்து கொண்டு வராங்க. வீட்லயே இந்த பழைய சாதத்துல கரைச்சி தண்ணிய ஊத்தி கொண்டு வராங்க. அப்புறம் வந்து அந்த கஞ்சியை வந்து எதுல கொண்டு வராங்கன்னா, இப்ப எல்லாம் நம்ம அந்த சுரக்காய் சொல்றோம் இல்லையா, சுரக்காய் காய், அந்த காய் உள்ள அந்த விதையும் அந்த சதையான பகுதியும் எடுத்துட்டு அது காஞ்சிருமா, அதுதான் சுரக்காய் புடுவை அப்படின்னு சொல்றாங்க. இப்ப நம்ம ஒரு டிஃபன் பாக்ஸ்ல சாப்பாடு போட்டு கொண்டு போற மாதிரி, வாட்டர் பாட்டில தண்ணி கொண்டு போற மாதிரி, அவங்க வந்து விவசாயிகள் எல்லாம் என்ன பண்றாங்கன்னா, அதுக்குள்ளதான் வந்து தண்ணியை ஊத்தி கொண்டு வர்றாங்க, கஞ்சி ஊத்தி கொண்டு வராங்க. அதை குடிச்சு அது கொஞ்ச நாள் கழிச்சு அது ரொம்ப காஞ்ச பிறகு அதை பயன்படுத்த முடியாத போன பிறகு அதை தூக்கி போட்டு இன்னொரு ஒரு சுரக்காய் குடுவை. அந்த சுரக்காய் குடுவையை பத்தி ஆசிரியர் இதுல சொல்லியிருக்காங்க. அது ஒரு வித்தியாசமா இருந்தது. இது வரைக்கும் நாட்டுப்புற இலக்கியங்கள் நிறைய படிச்சிருக்கோம், ஆனா வந்து இந்த ஒரு குறிப்பு வந்து எனக்கு புதுசா இருந்தது. அதையும் நான் என்னுடைய ஆய்வேட்டில் குறிப்பிட்டிருக்கேன். இதுதான் இந்த நாட்டுப்புற கூறுகள் நிரம்பிய இந்த காரிருளில் வந்து ஒரு அத்தியாயம் எழுதிட்டேன். நான் அத்தியாயம் எழுதி ஆசிரியர் திருத்தி கொடுத்துட்டாங்க, சில கரெக்ஷன்ஸ் எல்லாம் சொன்னாங்க, நான் அதெல்லாம் பண்ணேன். இதுதான் அந்த காரிருள் நாவலை பற்றி மூணு தலைமுறையுடைய கதை. அடுத்த கதை வந்து என்னன்னா, அரக்கர்கள் அப்படின்றது, அரக்கர்கள் நாவல் அப்படின்றது முழுக்க முழுக்க சென்னையை சார்ந்த ஒரு நாவல் தான். சென்னையை சார்ந்த நாவல் அப்படின்னு சொல்லும் போது இது வந்து ஃபுல்லாவே வந்து எனக்கு ஒரு விதத்துல படிக்கும் போது புரியவே இல்லை. இந்த சென்னை பாஷைன்னு சொல்லுவாங்க இல்லையா, மெட்ராஸ் தமிழ்லதான் ஃபுல்லா எழுதியிருக்காங்க. நான் உங்ககிட்டயே சொன்னேன், சார் எனக்கு நீங்க எழுதியிருக்கதே புரியல, இதுதான்மா சென்னை, இதுதான் சென்னை பாஷை, நீங்க திரும்ப திரும்ப படிச்சாதான் அதோடைய ஒரு விளக்கம். அதாவது சில வார்த்தைகள்லாம் ரொம்ப பச்சை பச்சையா ஒருத்தரை ஒருத்தரை திட்டுறது, கோபத்துல பேசுறது, சபிக்கிறது, அந்த மாதிரி எல்லாம் இந்த அரக்கர்கள் அப்படின்னு சொல்லி. இந்த அரக்கர்கள் நாவல்ல வந்து 7 அத்தியாயம் கொடுக்கப்பட்டிருக்கு. 7 அத்தியாயத்திலயும் ஒரு ஒரு அத்தியாயத்திலயும் ஒரு ஒரு குடும்பத்தை சொல்லிக்கிட்டே போவாங்க. அது என்ன, நமக்கு ஒன்னோட ஒண்ணு தொடர்பு இல்லாம இருக்கிற மாதிரி இருக்கும். முதல் அத்தியாயத்தை படிக்கும்போது 5 அத்தியாயத்திலயும் 5 குடும்பங்கள் அறிமுகப்படுத்தப்படுது. அரக்கர்கள் அப்படின்னு சொல்லும் போது இது என்னன்னா, ஒரு இவங்களும் வந்து ஒரு துப்புரவு தொழிலாளியுடைய குடும்பம். துப்புரவு தொழிலாளின்னு சொல்லும் போது இந்த நாவலுடைய ஆசிரியர் வந்து சென்னை பல்கலைக்கழகத்துல பணி செஞ்சனால அதையே ஒரு கதைக்களமா வச்சிருக்காங்க. பரமேஸ்வரின்னு ஒரு மெயின் கதை மாந்தர், முக்கிய கதை மாந்தர், அவங்க வந்து அந்த சென்னை பல்கலைக்கழகத்துடைய துப்புரவு தொழிலாளி, அதை பெருக்கி துடைக்கிற அந்த ஒரு வேலையில இருக்காங்க. அவங்களுடைய வீடு வந்து ஒரு கூவத்தின் பக்கத்துல இருக்கு. ஒரு கூவத்துல இருந்துதான் அவங்க வந்து இந்த பெருக்கி துடைச்சிட்டு போற வேலை. கணவன் வந்து சரியான குடிகாரனா இருக்காரு. அதாவது அவங்களுக்கு திருமணம் ஆகும்போது அவங்க கிட்ட ஆட்டோ ரிக்ஷான்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த காலத்துல அந்த மோட்டார்ல ஓடுறது அது இருந்திருக்கு. அப்புறம் அந்த கையில தள்ளுவாங்க இல்லையா, அந்த ரிக்ஷா இருந்திருக்கு. கடைசியில இப்ப வந்து அவரு ஒரு சாதாரணமா ஒரு கால்ல மிதிச்சு போற மாதிரி ஒரு ரிக்ஷா வச்சிருக்காரு. ஆனாலும் வந்து சரியா தொழிலுக்கு போகாம மனைவியோடைய வருமானத்துலதான் அந்த குடும்பம் நடக்குதுன்னு. அந்த கூவத்துல இருக்கிற நிறைய பேருக்கு வந்து அந்த யானைக்கால் வியாதி இருக்கு. ஆனா தன்னுடைய பிள்ளைகளுக்கு அது வராம அது எப்படி பாதுகாக்கிறான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அவங்களுக்கு ஒரு பை ஒரு மகன் ஒரு மகள் இருக்காங்க. அந்த மகன் வந்து என்ன பண்ணிடுறான், விளையாட போகும்போது வேற யாரோ, அதாவது இப்ப நம்ம சென்னையில பெரும்பாலும் நம்ம சொல்றாங்க இல்லையா, வட இந்தியர்களோட வருகை நிறைய இருக்குன்னா, அப்ப அந்த வட இந்திய பிள்ளைகளோட இவன் சேர்ந்து விளையாடும் போது அதுல ஒரு சிறுவன் வந்து போதை பொருள் விற்பனை செய்யறதா தகவல் வந்து காவல்துறையினர் அவனை பிடிக்க வரும்போது சந்தேகத்தின் பேர்ல இவனையும் பிடிச்சிடுறாங்க. இந்த அவன் பேர் வந்து மனோகரன், மனோ அப்படின்னு சொல்றாங்க, பரமேஸ்வரியுடைய மகன். அவனை பிடிச்சி கொண்டு போயிடுறாங்க போலீஸ்ல. இவங்க வந்து ஒரு ராத்திரி ஃபுல்லா இந்த பையன் வரலையே அப்படின்னு சொல்லி தேடிக்கிட்டே இருக்கும்போது அடுத்த நாள் தான் தெரியுது அவன் வந்து ஸ்டேஷன்ல இருக்கான் அப்படின்னு சொல்லி. அது என்ன பண்றாங்க, அவனை வந்து சிறுவர் சீர்திருத்த பள்ளிக்கு அனுப்பியிருக்காங்க.
இந்த நாவல் வந்து இன்னும் அந்த காரிருள் நாவலை விட இது ரொம்ப கொடுமையா இருக்கும். அரக்கர்கள்னு அந்த தலைப்பு வந்து எதனால்னா, அதுல இருக்கிற ஒவ்வொரு கதை மாதிரம் அரக்க குணம் உள்ளவர்கள் தான். கொஞ்சம் கூட ஒரு மனிதாபிமானமற்ற அதாவது சிறுவர் சீர்திருத்த பள்ளியில நம்ம சினிமால நம்ம பாக்குறோம் இல்லையா, என்னென்னலாம் கொடுமைகள் நடக்கு. நல்ல ஒரு பிள்ளை போனாலும் அவங்கள வந்து முழுவதுமாக அவங்க வந்து குற்றவாளியாவே மாத்திடுறாங்கன்ற மாதிரி அப்படி ஒரு சூழலுக்கு அந்த மகன் வந்து தள்ளப்படுறான். அவனுக்கு வந்து ஒரு 15 வயது அப்படின்னு சொல்ற மாதிரி காட்டுறாங்க. அந்த சிறுவர் சீர்திருத்த பள்ளியில நடக்கிற சில கொடுமைகளை வந்து அப்பட்டமா சொல்றாங்க. எனக்கு வந்து எழுதுறதுக்கே இது வந்து கொஞ்சம் ரொம்ப தயக்கமா இருந்தது. இது இப்போ காரிருள் நாவல் வந்து நாட்டுப்புற கூறுகள்னு எடுத்தேன், காரிருள் நாவலில் நாட்டுப்புற கூறுகள்னு தலைப்பு வச்சேன். அந்த இயல்க்கு அரக்கர்கள் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு இந்த நாவலை ஃபுல்லா படிக்கும் போது தொல்காப்பியருடைய மெய்ப்பாடுகளை பொருத்தி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அரக்கர் நாவலில் மெய்ப்பாட்டியல் அப்படின்னு சொல்லிதான் நான் எழுதி முடிச்சிருக்கேன். அந்த இயல் ஒவ்வொரு நல்லவங்களா முன்னாடி நடிக்கிறாங்க, ஆனா வந்து பின்னாடி போய் அவங்களுடைய குணம் வந்து அரக்க குணமா இருக்கு. இப்படி ஒரு 5 குடும்பத்தை வந்து அங்க வந்து ஒவ்வொரு அத்தியாயத்திலயும் சொல்றாங்க. இன்னொரு குடும்பம் வந்து ஒரு காவல்துறையினர் குடும்பம், அந்த குடும்பம் தான் வந்து எல்லாருக்குமே உதவி செய்யற குடும்பமா காட்டுறாங்க. ஒரு நல்ல கதை மாந்தர்களா காட்டுறாங்க. மற்றவங்க எல்லாருமே வந்து அதுல வந்து எதிர்மறை கதை மாந்தர்களா தான் அதுல வந்து சொல்லப்படுறாங்க. அப்புறம் ஒரு குடும்பம் வந்து கணவனுக்கு ஒருத்தி வந்து துரோகம் செய்து விடுகிறார், இன்னொரு ஒருத்தருடைய கள்ள தொடர்புல இருக்கிறத வந்து கணவன் தெரிஞ்சுக்கிட்டான்னு சொல்லி கணவனை கொன்று விடுகிற ஒரு பெண்மணியா ஒரு குடும்பம் காட்டப்படுது. இன்னொரு ஒரு குடும்பம் வந்து மாமியாருக்கு வந்து முதுமை காலத்துல மருமகள் வந்து வீட்டுல வச்சுக்க கூடாதுன்னு சொல்லி தன்னுடைய கணவனை ரொம்ப வற்புறுத்தி அந்த மாமியாரை வந்து ஒரு முதியோர் இல்லத்துல அனாதை விடுதியில கொண்டு போய் விட்டுட்டு வந்துடுறாங்க. அங்க வந்து யாருமே இல்லாத ஒரு அனாதை பிணமாக அந்த மாமியார் வந்து இறந்து விடுறாங்க அப்படின்னு ஒரு குடும்பம். இப்படியாக ஒரு 4 குடும்பம் வருது. கடைசியா வந்து ஒரு எப்படி சொல்றாங்கன்னா, இது சினிமா பாக்குற மாதிரியே இருக்கும். கடைசி 6வது 7வது அத்தியாயம் படிக்கும்போது ஃபுல்லா சினிமால வந்து நம்ம இந்த தீவிரவாதிகளை போலீஸ் வண்டியில துரத்துற மாதிரி குடிக்கிற மாதிரி சுடுற மாதிரி இந்த மாதிரி ஒரு ஆக்ஷன் சீன் தான் நிறைய இருக்கும். அது ஆசிரியர் எப்படி எழுதினாருன்னே எனக்கு தெரியல. அதுல வந்து போலீஸ வந்து அவங்க வந்து அந்த எப்படி சொல்றது, அவங்க வந்து இந்த கஞ்சா கடத்துறவங்க எல்லாம் இருப்பாங்க. அவங்க அந்த கஞ்சா விற்பனை செய்யறவங்களாலதான் இந்த சிறுவர்கள் வந்து கெட்டு போறாங்க அப்படின்ற மாதிரி வருது. அதை தெரிஞ்சுக்கிட்டு அவங்க வந்து போலீஸ்ல இருந்து தப்பிச்சு வந்த ஒரு ஒரு எதிர்மறை கதாபாத்திரத்தை சொல்றாங்க. அவங்க வந்து எப்படி போலீஸ் வந்து பிடிக்கிறாங்க அப்படின்றத அந்த 6வது 7வது அத்தியாயத்துல அப்படி சொல்லி முடிக்கிறாரு. இந்த சிறுவன் மனோன்ற சிறுவன் வந்து அந்த சீர்திருத்த பள்ளியில ஒரு சிறுவன் வந்து இவனை வலுக்கட்டாயமா ஓரின சேர்க்கைக்கு கட்டாயப்படுத்துறான். அப்ப ரெண்டு பேரும் கை கலப்பாகி இவன் அவன் அடிக்க அவன் இவன் அடிக்க அப்ப வந்து என்னன்னா, அந்த வார்டன் இருப்பாங்க இல்லையா அந்த விடுதி காப்பாளர் சொல்லிட்டு, அவங்க அந்த ராத்திரியில ஒரு ஒரு அறையா வந்து பார்க்கும் போது இவங்க ரெண்டு பேரும் சண்டை போடும் போது இவன் வந்து அப்படியே மாத்தி இந்த சிறுவன் வந்து சொல்லிடுறான், இவன் வந்து தப்பிச்சு போக பார்த்தான் நான் அவனை தடுத்தேன் அப்படின்னு சொல்லி. இவன் சொல்ற இவனை வந்து பேசவே விடல, இந்த மனோன்ற அந்த சிறுவனை வந்து பேசவே விடாம அவனை அடிச்சு துன்புறுத்தி நீ எப்படி தப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி இவங்க வந்து என்ன பண்றாங்க, ஒரு வக்கீல வச்சு அவனை வந்து வெளியே கொண்டு வரணும்னு அந்த தாய் தகப்பன் முயற்சி செய்யறாங்க. ஆனா அவங்களால முடியல, இவ எவ்வளவு பணம் கொண்டு வந்து கொடுத்தாலும் இது பத்தாது அப்படின்றாங்க. கடைசியா என்ன பண்ணிடுறாங்க, அந்த அந்த மனோ வந்து ஒரு கோமா ஸ்டேஜுக்கு போயிடணும், மருத்துவமனையில சேர்க்கறாங்க. அவன் தப்பிச்சு போனா அதனாலதான் நாங்க அடிச்சோம் அப்படின்ற மாதிரி அந்த கேஸையே வந்து திருப்பி விட்டுறாங்க, அவனுக்கு ஜாமீன் கிடைக்க விடாம பண்ணி. அப்படியாக அந்த சிறுவன் வந்து எப்படி வந்து ஒரு நல்ல பையன் வந்து அவனோட வாழ்க்கையவே இழந்துடுற மாதிரி அந்த கடைசியா அவன் மருத்துவமனையில வந்து போலீஸ் விசாரணைக்கு வரும்போது அவனை பேசவே விடாம அவனை வந்து அந்த பெற்றோரை வந்து போலீஸ்கிட்டயே கண்ணில் காட்டாம தடுத்து நிறுத்திடுறாங்க. அப்போ தாம்பரம் பகுதியில இருக்கிறவர் தான் இந்த ஒரு போலீஸ ஒரு நல்ல ஒரு ஒரு காவல் அதிகாரியா ஒருவரை காட்டுறாங்க. அவர் என்ன பண்றாங்கன்னா, அவருக்கு வந்து ரொம்ப அடிபட்டுருது இந்த தீவிரவாதிகளை பிடிக்கும் போது. ரொம்ப அடிபட்ட உடனே அவருக்கு வந்து அந்த இடத்துல இருந்தா பாதுகாப்பு இல்லைன்னு பணி மாற்றம் செஞ்சிடறாங்க. அவர் வந்து எழும்பூர் காவல் நிலையத்துக்கு வந்துடுறாங்க. அப்போ இந்த சிறுவனுடைய குடும்பத்தை அவர் வந்து சந்திக்க நேரிடுது. அப்போ அவர் வந்து எவ்வளவு உதவி செய்யறாரு, நீங்க இந்த மருத்துவர்கிட்ட போங்க, நான் உங்களுக்கு வந்து அந்த குழந்தைக்கான ஆப்ரேஷன் செய்யறதுக்கு நான் வந்து உங்களுக்கு உதவி செய்யறேன் அப்படின்னு சொல்லி அந்த காவல் அதிகாரி இவங்களுக்கு உதவி செய்யற மாதிரி வருது. அப்புறம் அந்த மகனுக்கு அந்த மூளையை ஓபன் பண்ணி, அதாவது
கோமா ஸ்டேஜ்ல போயிட்டான். திரும்ப அவன் ரெக்கவர் ஆகணும்னா அவனுக்கு ஒரு ஆப்ரேஷன் பண்ணணும்னு டாக்டர் சொல்லிடுறாங்க. அது வந்து அரசு மருத்துவமனையில, அதாவது அரசு மருத்துவர்கள் யாருமே சரியில்லாத மாதிரி அப்பட்டமா இதுல வந்து சொல்றாங்க. இது வந்து எனக்கு ரொம்ப தயக்கமா இருந்தது, இது எப்படி சார் எழுதுறதுன்னு. ஏன்னா வந்து சிறுவர் சீர்திருத்த பள்ளியை பத்தி சொல்றாங்க, அடுத்தது அங்க இருக்கிற அந்த லஞ்சம் வாங்குற காரியத்தை பத்தி சொல்றாங்க, அரசு மருத்துவமனைகள் எப்படி இருக்கு அப்படின்னு. அரசு மருத்துவமனையில மனநிலை காப்பகம் அந்த துறையில வந்து எவ்வளவு அட்டூழியம் நடக்குது அப்படின்றத அதை வந்து அப்பட்டமா சொல்றாங்க. கடைசியா வந்து ஒரு தனியார் மருத்துவமனையிலேயே வச்சு நான் சிகிச்சை செய்யலாம்னு சொல்லி அந்த காவல் அதிகாரி அவங்களுக்கு ஒரு டொனேஷன் ஒண்ணு வாங்கி கொடுக்குறாங்க, அதுவும் பத்தலைன்னு சொல்லி இந்த தாய் தகப்பன் என்ன பண்றாங்கன்னா அவங்களுடைய ஒரு ஒரு கிட்னிய கொடுத்து, சிறுநீரகத்தை கொடுத்து அதுல வர பணத்துல தன்னுடைய மகனுக்கு வந்து அந்த ஆப்ரேஷன் பண்ணி அவன் வந்து உயிர் பிழைத்தால் போதும் அப்படின்ற அந்த நிலைக்கு வந்து அவனை சுகமா வீட்டுக்கு கொண்டு வரா மாதிரி அந்த கடைசி அத்தியாயத்துல அந்த கதை வந்து முடியுது. இப்போ அரக்கர்கள் அப்படின்னு சொல்லும் போது அத அவங்களை சுத்தி இருக்கிறவங்க எல்லாருமே மனிதன், ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் மனிதமும் வாழ்கிறான் மிருகமும் வாழ்கிறது, அப்ப எது அதிகமா வெளிப்படுதோ அதுவாகவே அவன் இருக்கிறான் அப்படின்னு நம்ம பாசிக்கும். அப்போ இந்த கதையில வர்ற ஒவ்வொரு இதுவுமே, இதுல பாத்தீங்கன்னா இந்த அட்டை படமே, நான் இதை அட்டை போட்டு வச்சிருக்கேன் பத்திரமா வச்சுக்கணும், அட்டை படமே பாத்தீங்கன்னா அரக்கர்கள் அரக்கன் ஒருத்தன் நிக்கிற மாதிரியும் ராமர் வந்து அம்பு வில் வச்சிருக்க மாதிரியும் இதை வந்து வடிவமைச்சிருக்காங்க. இந்த உலகமே இந்த சமுதாயமே அரக்கர்களால நிறையப்பட்டது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இது அந்த முதல் அத்தியாயத்துல வாசிக்கும் போது ஒரு அந்த ரெண்டு சிறு பிள்ளைகளுக்கு ஒரு கறி வாங்கி சமைச்சு கொடுக்கறதுக்கு அந்த தாய் வந்து எவ்வளவு பாடுபடுறா அப்படின்றதுதான் சொல்றாங்க. அன்னைக்கு இரவுல சமைச்சு வைக்கிறா, ஆனா வந்து அந்த மகன் வந்து வீட்டுக்கு வரல, காணோம் ராத்திரி எல்லாம் இருக்காங்க, சரி எங்கேயாவது விளையாட போயிருப்பா வந்துடும், காலையில தான் அவங்களுக்கு வந்து தெரியுது. அப்போ அந்த ஒரு கூவம் ஆற்று அந்த ஒரு இடத்துல சிந்தாதிரிப்பேட்டை அப்படின்னு சொல்லி அந்த இடத்தையும் குறிப்பிட்டுதான் ஆசிரியர் சொல்றாரு. முழுக்க முழுக்க சென்னையிலேயே நடக்கிற ஒரு கதையாக ஒவ்வொரு குடும்பத்திலயும் ஒரு நல்லவர்களும் இருக்காங்க, ஒரு அரக்க குணமும் இருக்காங்க. எப்படி வந்து கடவுள் வந்து எல்லாரையும் ஒன்றாக பழக விட்டு அதனால இவங்க நிறைய இது கஷ்டப்படுறாங்க. அந்த மனோவுடைய தகப்பன் வந்து குடிச்சு குடிச்சு தன்னுடைய உடம்பை கெடுத்துக்கிறான். அவனால அந்த ரிக்ஷா ராத்திரி எல்லாம் குடிக்கிறனால என்ன பண்றான், அடுத்த நாள் ரிக்ஷா ஓட்ட முடியல, அவனுடைய அந்த தொழில் பாதிக்கப்படுது. கடைசியில அவன் வந்து தாம்பரத்துல இருந்து வர அந்த ரயில்ல பிச்சை எடுக்கிறது கூட அவன் பண்றான், பிச்சை எடுத்து கூட காசு கொண்டு வரான் அப்படின்ற மாதிரி. ஆனா தன்னுடைய மனைவி கிட்ட அவன் சொல்ல மாட்டேன்றான், என்னால ரிக்ஷா ஓட்ட முடியல, ரிக்ஷா ஓட்டிதான் கொண்டு வந்தேன் அப்படின்ற மாதிரி அவன் காசு கொண்டு வந்து கொடுக்குறான். இப்படியாக அந்த கதை வந்து நகர்ந்து ஒவ்வொருடைய ஒவ்வொருத்தரும் அதை வந்து அரக்கர்களாகவே காட்சிப்படுத்தப்படுறாங்க. இதுல வந்து அரசாங்க அலுவலர்கள் ஊழியர்கள் பண்ற அந்த ஒரு விஷயத்த ரொம்ப அப்பட்டமா இதுல வந்து எழுதிருந்தது. எனக்கு படிக்கும்போது இப்படி எல்லாம் கூட இருக்கா, அப்ப வந்து நம்ம வந்து எவ்வளவு ஒரு சேஃபர் ஜோன்ல இருக்கோம் அப்படின்ற மாதிரிதான் நினைக்க தோணுது. சமுதாயத்துல இப்படி எல்லாம் இருக்கு, ஆனா இது இப்படிப்பட்ட ஆளுங்களை நம்ம பார்க்கவே இல்லையே, இந்த நாவல்லதான் பார்த்த மாதிரி எனக்கு இருக்கு. நான் சார்ட்ட கலியபெருமாள் சார்ட்ட கேட்கும் போது சொல்லுவாங்க, இதுதாம்மா உலகம், இதுதாம்மா யதார்த்தம், உங்களுக்கு இதெல்லாம் புதுசா இருக்கும், ஆனா வந்து இது இப்படிதான் நடக்குது அப்படின்னு, இதெல்லாம் எப்படி சார் எழுதுறது அப்படின்னு. அப்புறம் நான் ஒரு வார்த்தை கேட்டேன், நிறைய நீங்க இந்த மெட்ராஸ் பாஷை எழுதிருக்கீங்க எனக்கு, அது நான் கண்டிப்பா சொல்லணும், அது எனக்கு வந்து ஒரு குறையாவே இருக்கு சார். இல்லம்மா நீங்க அதை வெளிப்படையாவே எழுதுங்க, இத நீங்க என்ன உங்களுக்கு தோணுதோ அதை நீங்க, உங்களுக்கு எல்லாம் முழு சுதந்திரமும் இருக்கு, நீங்க எழுதுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால நான் அது வந்து மெய்ப்பாடுகள் சொல்லிட்டு இருப்பாங்க. தொல்காப்பியர் சொல்ற அந்த மெய்ப்பாடுகள்ல என் வகை மெய்ப்பாடுன்னு இருக்கு இல்லையா, நகை அழுகை இளிவரல், அந்த ஒரு மெய்ப்பாடுகள்ல திரும்ப ஒவ்வொரு இதுலயும் நாலு நாலு பிரிவா திரும்ப சொல்லியிருப்பாங்க. அந்த ஒவ்வொரு பிரிவுலையும் ஒவ்வொரு கதை மாந்தர்கள் எப்படி அந்தந்த உணர்வுகளை தன்னுடைய உணர்ச்சிகளை வெளிப்படுத்துறாங்கன்னு சொல்லி அந்த நாவலை நான் எழுதியிருக்கேன். அடுத்தது தோற்றுவிட்டேன் அப்படின்னு ஒரு நாவல். இது வந்து தோற்றுவிட்டேன்னு தலைப்பு, ஆனா கடைசியில இந்த நாவல்ல வர்ற கதை மாந்தர் வந்து ஒரு வெற்றி தான் பெறுகிறான், ஆனா அவனோட வெற்றிக்கு பின்னாடி எவ்வளவு பெரிய தோல்விகள் இருக்கு அப்படின்றதுதான் இங்க சொல்லப்படுது. இதுவும் வந்து ஒரு கிராமத்துல உப்பிலியாபுரம், இது வந்து துரைமங்கலம் அப்படின்னு சொல்லி ஒரு இடத்துல, உப்பிலியாபுரம் சொல்லி ஒரு கிராமத்துல நடக்கிற ஒரு கதையாக. இதுல வந்து எல்லாருமே நல்லவங்களா இருக்காங்க அநியாயத்துக்கு, இதுல வந்து எல்லாருமே ரொம்ப நல்லவங்களா, ஒரு சில ஒரு எதிர்மறை கதாபாத்திரங்கள் இருக்கு, நெகட்டிவ் கேரக்டரும் இருக்கு. இதுல வந்து என்னன்னா ஜாதிக்குள்ள ஒரு ஜாதி இருக்கான் அதை வந்து சொல்லியிருக்காங்க. இது கூட நான் கேள்விப்பட்டது இல்ல, எனக்கு இது புதுசுதான், ஒருவேளை இருக்கலாம்
ஒருவேளை நம்ம பழகுற அந்த சமுதாயத்துல நான் கேள்விப்படல, ஒரே ஜாதியில இருக்கிறவங்க தான் காதலிக்கிறாங்க. ஆனா வந்து என்னன்னா, அவங்க வந்து நாலாவது தெருவுல இருக்கவங்க, நம்ம வந்து முதல் படி தெரு, நாலாம் படி தெரு. அதாவது முதல் படி தெருவுல இருக்கவங்க வீட்டுல வந்து அசைவம் சமைக்க மாட்டாங்களாம், சாப்பிடணும்னா ஹோட்டல்ல போய் வெளியே பார்ல குடிப்பாங்க, அங்க சாப்பிட்டுப்பாங்களாம், வீட்டுல சமைக்க மாட்டாங்களாம். ஆனா வந்து நாலாம் படியில இருக்கவங்க வீட்லயே சமைச்சு சாப்பிடறாங்க. இது ஒரு வித்தியாசமா அப்படி சொல்றாங்க. அது மாதிரி அவங்கள வந்து அந்த ஒரு காதல் திருமணம், இது கதை எப்படி தொடங்குதுன்னா, ஒரு விவசாய குடும்பம். இந்த நாவல்ல வந்து முக்கியமா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எப்படி வந்து இந்த செயற்கை உரங்கள் விவசாயத்துல வருது, இயற்கை மழை பொய்த்து விடுகிறது, 6 மாதம் விளையக்கூடிய அந்த பயிர் அல்ல, 1 வருடம் எடுக்கக்கூடிய ஒரு தானியம் வந்து அவசரமா நம்ம வந்து விளைய வைக்கிறோம், மழையும் இல்லாத நேரத்துல எப்படி செயற்கை உரங்கள் நம்ம கிராமங்கள்ல உள்ள வருது, விவசாய நிலங்கள்லாம் எப்படி வந்து விற்றுட்டு வேற ஊருக்கு விவசாயிகள் குடிபெயர்றாங்க அப்படின்னு சொல்லி, இவங்களுக்கு வந்து பரம்பரை சொத்தாக இதுல வர கேரக்டர் வந்து வேலவன்ற ஒரு மெயின் கேரக்டரா சொல்றாங்க. ஒரு சிறுவனா கல்லூரி படிக்கிற, ஒரு +2 முடிச்சிருக்கான். அவங்களுடைய தந்தை வந்து கொலஞ்சி அப்படின்னு, தாய் இல்லாத பிள்ளையை தகப்பன் தான் வளர்க்கிறாரு. அவருடைய அம்மா குருவம்மாள்னு இருக்காங்க, பாட்டியும் அப்பாவும் தான் இந்த சிறுவனை வளர்க்குறாங்க. அவங்க வீட்டுல வந்து அவங்களுக்கு இருக்கிற 2 சொத்து அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஒண்ணுனா 1 ஏக்கர் நிலம் இருக்கு, விவசாய நிலம். அப்புறம் வந்து ஒரு பசுமாடு, பால் கறக்கக்கூடிய ஒரு பசுமாடு. முதல் அத்தியாயத்துல எப்படி தொடங்குறாங்க அப்படின்னா, அந்த பசுமாடு வந்து கன்று ஈனுவதற்காக அது வந்து போராடிட்டு இருக்கு. ஒரு நல்ல மழைக்காலம், அந்த மலையில நனைஞ்சிட்டு இருக்கு. அவங்க வீடே வந்து ஒரு மாட்டு கொட்டாய் போலதான் இருக்கு. அந்த வீட்டுக்குள்ள அந்த தன்னுடைய வீடு பாதிக்கப்பட்டாலும் பரவாயில்ல, அந்த மாடு வந்து கஷ்டப்படக்கூடாது, அதுக்கு வந்து அந்த சுகப்பிரசவத்துல அந்த கன்று வந்து கன்று ஈனணும்னு சொல்லிட்டு அவங்க அதற்காக எவ்வளவு முயற்சி பண்ணி அந்த மாட்டை வீட்டுக்குள்ள லட்சுமின்னு சொல்லி பேர் வச்சிருக்காங்க. அது அவங்க வீட்டுல ஒரு நபராகவே அந்த பசுமாட்டை அவங்க வளர்க்குறாங்க. அதுல வரக்கூடிய அந்த பால் வந்து அவங்களுக்கு ஒரு வருமானமா இருக்கு. அந்த வேலவன்ற அந்த முக்கிய கதை மாதிரி வந்து நல்லா படிக்கிற ஒரு சிறுவனா இருக்கான். அந்த ஊர் கிராமத்துல முதல் மாணவனா அவன் வந்து தேர்ச்சி பெற்றிருக்கான். ஆனா வந்து என்னன்னா, பரீட்சை முடிவுகள் வந்துருச்சு, அவன் பள்ளிக்கூடத்துல போயிட்டு அந்த அவனுடைய பாஸ் ஆன சர்டிபிகேட்ட வாங்காம இருக்கான். அது வந்து இவங்க அப்பா சொல்றாரு, நீ போய் வாங்கு, நீ வந்து டாக்டருக்கு படிக்கணும், நான் உன்னை மருத்துவர் ஆக்கணும் அப்படின்னு. அப்ப இவன் சொல்றான், நம்ம கிட்ட ஏது காசு, நம்மளால படிக்க முடியாது, எனக்கு வந்து கட் ஆஃப்ல கிடைக்குமான்னு தெரியல அப்படின்னு சொல்லி அவன் வந்து அந்த மார்க் ஷீட்டை போய் வாங்காமயே இருக்கான். இவங்க அப்பா வந்து சொல்லிக்கிட்டே இருக்கும்போது கூட இவன் வந்து அது கேட்கல, நான் வாங்கி வச்சு என்ன பிரயோஜனம், நம்மளால கல்லூரியில சேர்ந்து படிக்க முடியாது, நிறைய செலவாகும் அப்படின்னு சொல்லும்போது அவங்க அப்பா என்ன சொல்றாரு, நமக்கு இருக்கிற அந்த 1 ஏக்கர் நிலத்தை வித்துடலாம் அப்படின்னு. ஆனா அதுக்கு இவன் சம்மதிக்கவே இல்லை, அந்த 1 ஏக்கர் நிலத்தை வந்து விற்கவே கூடாது. அப்போ நிறைய வாக்குவாதங்கள் வருது, நிறைய பேர் அந்த கிராமத்துல வந்து அதை வித்துட்டு அதுல வர காசுல பிள்ளைகளை படிக்க வச்சு நகர்புறத்துக்கு நகர்ந்து வந்துடுறாங்க கிராமத்தை விட்டு. ஆனா நம்ம வந்து அந்த கிராமத்துல தான் இருக்கணும்னு சொல்லி அந்த மகன் வந்து ரொம்ப பிடிவாதமா இருக்கான். அவன் என்ன பண்றான், நம்மளோட குடும்பத்தோடைய சூழ்நிலை, கல்லூரியில பணம் கட்டி நம்மளால இந்த வருஷம் மருத்துவ படிப்பு படிக்க முடியாதுன்னு சொல்லி நல்ல மார்க் எடுத்திருக்கான், கட் ஆஃப்ல அவனுக்கு கிடைக்கும். ஆனா வந்து அவன் என்ன பண்றான், 1 வருடம் வேலைக்கு போய் கையில பணம் வைக்கணும், வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய அந்த கிராமத்திலே இருக்கிற இன்னொரு ஒரு நண்பர், அவர் வந்து என்னன்னா லாரி ஓட்டுவார். லாரி வந்து இங்க நாமக்கல் இருந்து அவங்க வந்து அந்த வடநாட்டுக்கு சூரத் வரைக்கும் லாரியில நீ வந்து கூட என் கூட கிளீனரா வா, உதவிக்கு நீ வா, வந்தா நான் உனக்கு சம்பளம் தரேன். அவனே வந்து அது வாடகை வண்டி தான், நான் எனக்கு ஒரு கிளீனர் ஒருத்தர் இருந்தா அவன் போயிட்டா நீ வா, 1 வருடம் நீ என் கூட இருந்தா நீ ஒரு தொழிலை கற்றுக்கொண்ட மாதிரியும் இருக்கும், உனக்கு கல்லூரியில சேர்றதுக்கு நான் உனக்கு உதவி பண்றேன், உனக்கு ஒரு சம்பளம் கிடைச்ச மாதிரியும் இருக்கும் அப்படின்னு சொல்லி அவனை கூட்டிட்டு போறான். அப்போ அவனுடைய அந்த ஆனா பாட்டியும் அவங்க அப்பாவும் விட மாட்டேன்றாங்க, நீ கெட்டு போயிருவ, அப்படி எல்லாம் போக வேண்டாம், நீ இருக்கிறது எங்களுக்கு ஒரு பையன் தான், எங்க கூட தான் இருக்கணும், நான் இந்த நிலத்தை வித்து உன்னை படிக்க வைக்கிறேன். ஆனா அந்த பையன் வந்து இல்ல, நானு வந்து சம்பாதிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து அந்த வேலைக்கு இவங்க எவ்வளவு கட்டாய வேண்டான்னு தடுத்தாலும் அவன் போயிடுறான், சொன்னது கேட்காம அவன் வந்து போயிடுறான். அப்படி போகும்போது அது வரைக்குமே அந்த 12ஆம் வகுப்பு வரைக்குமே அந்த ஒரு கிராமத்துக்குள்ளேயே இருந்த சிறுவனால வெளியே போயிட்டு அவன் சாப்பிடுறதுக்கு எவ்வளவு கஷ்டப்படுறான், அந்த தண்ணீரை குடிக்கிறதுக்கு எவ்வளவு கஷ்டப்படுறான், அந்த லாரியில போகும்போது ஒவ்வொரு இடத்துல நிறுத்தி சாப்பிடும் போது அவனால அந்த சாப்பாடை வாயில வைக்கவே முடியல. ஏன்னா அந்த இடங்கள்ல எல்லாம் வந்து அவனுக்கு அந்த நிறைய இந்த
பரோட்டா அந்த மாதிரி ஒரு உணவுலாம் அவன் சாப்பிட்டதே கிடையாது. இந்த பரோட்டா சால்னான்றாங்க, அவன் வந்து அதை அப்பதான் புதுசா பாக்குறான். அப்ப தண்ணீர் வாயில வைக்கவே முடியல. அப்ப வந்து ஐயோ நம்ம கிராமத்துல எவ்வளவு தண்ணி நல்லா இருக்கும் அப்படின்றத உணர்றான். அவன் அப்படி வெளியே போகும்போது அந்த நபர் வந்து அவனை கூட்டிட்டு போற நபருக்கு வந்து எல்லா கெட்ட பழக்கமும் இருக்கு. நல்லா குடிக்கிறான், அவனுக்கு வந்து சாப்பாடு கூட அவசியம் இல்லை. ஆனா என்ன பண்றான்னா இவனுக்காக நிறுத்தி நிறுத்தி சாப்பாடை வாங்கி கொடுத்துறான். இவனை நல்லா பாத்துக்கிறான், இவனை நிறுத்திட்டு சாப்பாடு வாங்கி கொடுக்குறான், தண்ணி வாங்கி கொடுக்குறான். அப்புறம் ஒரு ராத்திரியில் நிறுத்தி லாரிலேயே சமைக்கிறாங்க. கறி சாப்பாடு சமைச்சு மிச்சம் இருக்க சாப்பாடை தண்ணி ஊத்தி வச்சு அடுத்த நாள் நீ சாப்பிட்டு போயிட அப்படின்னு சொல்றான். ஆனா அவனுக்கு வந்து எல்லா கெட்ட பழக்கமும் இருக்கு. நடுவுல பெண்களை நிறுத்தி அந்த எய்ட்ஸ் நோய் வருவதற்கான காரணம் எல்லாம் இதுல வந்து சொல்லப்படுறது. இந்த லாரி டிரைவர்களால் தான் நிறைய எய்ட்ஸ் நோய் பரவுது அப்படின்னு ஆசிரியர் சொல்றாங்க. அவன் போகும்போது இந்த மாதிரி தீய பழக்கம் எல்லாம் இருக்கு. இவனுக்கு வந்து அது என்னன்னு புரிய மாட்டேங்குது. எங்க போயிட்டு வந்தீங்கன்னு கேட்கும்போது அதெல்லாம் உனக்கு தெரியாது நீ சின்ன பையன் அப்படின்னு சொல்றான். அது மாதிரி லாரியை நிறுத்திட்டு அவன் போறான். அப்புறம் அந்த லாரியில போகும்போது வழிப்பறி கொள்ளைக்காரர்கள் நம்ம தமிழ்நாட்டை விட்டு தாண்டி போனோம்னா ஃபுல்லா காடுகளுக்குள்ள அந்த லாரி போகும்போது ஒரு ஒரு இடத்துலயா நிறுத்தி ஒரு 10 20 லாரி சேர்ந்த பிறகுதான் அவங்க திரும்ப போறாங்க. ஏன்னா தனியா போனா மாட்டிக்குவோன்னு. அப்படி போகும்போது இவங்களோட வண்டி வந்து ஒரு ஏதோ ஒரு ரிப்பேர் ஆயிடுது. ராத்திரியில அவங்களுக்கு வந்து என்ன பண்றதுன்னு தெரியல. அந்த நேரம் வந்து கொள்ளையர்கள் வந்துடுறாங்க. இப்படியா அவனுக்கு நிறைய பிரச்சனைகள் வருது. கடைசியில ஒரு முறை போயிட்டு வந்த பிறகு அடுத்த முறை போகும்போது இவனுக்கு வந்து என்ன ஆசை, இந்த வேலவன் அவனுக்கு என்ன ஆச்சுன்னா நான் வண்டி ஓட்டுறேன் எனக்கு கத்துக் கொடுங்க அப்படின்ற மாதிரி சொல்றான். அவன் வந்து ஒரு முறை போயிட்டு வரும்போதே அவனுக்கு ஒரு சம்பளம் மாதிரி ஒரு 10,000 என்னவோ இவ்வளோ ஒரு காசு கிடைக்குது. அதை கொண்டு வந்து பாட்டி கிட்ட கொடுக்குறான். அவங்க பாட்டி என்ன பண்றாங்கன்னா சாப்பாட்டுக்கே கஷ்டமா இருந்தாலும் அதை வந்து எடுக்கக்கூடாது, பேரன் வந்து அவனுடைய படிப்புக்கு மட்டுமே அதை எடுத்து வைக்கணும்னு சொல்லி அந்த பாட்டி வந்து அதை எடுத்து வைக்கிறாங்க. சாப்பாடு வந்து நான் இத்தனை மாசம் கழிச்சு வந்திருக்கேன், நீ என்ன எனக்கு சரியா சமைச்சு போடலையா, நீ வந்து எனக்கு அது செய்யலையா இது செய்யலையா, நீ வந்து பாட்டியை திட்டுறான். அதனால அந்த பாட்டி என்ன சொல்றான்னா அந்த காசு நான் எடுக்க மாட்டேன், அது வந்து உன்னுடைய படிப்பு செலவுக்காக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்படியாக அவங்க வந்து ஆனா வந்து இந்த அப்பா வந்து என்ன பண்றாருன்னா தன்னுடைய அந்த விவசாய நிலத்தை அப்படியே விட்டுட்டா பால் நிலமா போயிடும்னு சொல்லி ஏதாவது ஒரு முயற்சி பண்ணணும்னு சொல்லி அவங்க வந்து இந்த டிராக்டர் எல்லாம் வாடகைக்கு எடுத்து அதை உழுது அது நிறைய முயற்சி பண்றாங்க. அந்த இடத்துல ஒரு பருத்தி போடுறாங்க, அது அவங்களுக்கு நஷ்டத்துல ஆயிடுது. அப்புறம் அந்த தண்டல் தண்டல் கடன் சொல்லுவாங்க இல்லையா, தண்டல் வட்டிக்கு அந்த மாதிரி ஒரு காசு வாங்குற அந்த பழக்கத்துல அவங்க அப்பா இருக்காரு. இவன் வந்து எவ்வளவோ சொல்றான் அதெல்லாம் ரொம்ப அதிகமான வட்டிக்கு நீங்க வாங்காதீங்க அப்படின்னு. ஆனா வந்து இந்த பையன் வந்து அந்த 12ஆம் வகுப்பு வரைக்கும் படிச்சிருந்தனால இவன் கொஞ்சம் விவரமான மகனாதான் இருக்கான். ஆனா அவங்க அப்பா வந்து எதுவுமே ஏத்துக்க மாட்டேன்றாரு. நான் பாத்துக்கிறேன் நான் பாத்துக்கிறேன், உன்னை எப்படியாவது படிக்க வைக்கணும் அப்படின்றத மட்டும்தான் அவர் வந்து திரும்ப திரும்ப சொல்ற மாதிரி இருக்கு. இந்த நாவலை வந்து நான் எப்படி எடுத்திருக்கேன்னா அந்த தோற்று விட்டேன நாவல் வந்து நீதி கருத்துக்கள் சொல்வதாக நான் வந்து எடுத்திருக்கேன். தோற்றுவிட்டேன் நாவல் கூறும் நீதி நெறிகள், தோற்றுவிட்டேன் நாவலில் நீதி நெறிகள் அப்படின்னு சொல்லி தலைப்பு கொடுத்துருக்காங்க இந்த இயல்பு. இதுல வந்து அந்த படிப்புக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து பேசுற மாதிரி அந்த பாட்டியுமே அப்படிதான் சொல்லுவாங்க. பாட்டி வந்து பாட்டிய வந்து ஆசிரியர் எப்படி சொல்றாருன்னா தொடுதிரை பயன்படுத்தும் இந்த நவீன சமூகத்தின் மிக பழைய சின்னமாக அந்த பாட்டி இருக்கிறாள். அவள் வந்து அந்த ஊரை விட்டு எங்கேயுமே போனது கிடையாது. அவளுக்கு வந்து பேருந்துனா என்னன்னு தெரியாது. அவளுக்கு வந்து அதாவது அந்த மேல் சட்டை அணியாம சேலையை மட்டுமே சுற்றி கொண்டு அந்த ஜாக்கெட் அணியாத அந்த ஒரு கலாச்சாரத்துல வாழ்ந்த அப்படிப்பட்ட ஒரு பாட்டி. அவளுக்கு வந்து நாகரிகம்னா என்னன்னே தெரியாது. அவளுக்கு வந்து அந்த அவங்க கிட்ட இருக்கிற போன் எல்லாம் வந்து நம்ம சாதாரணமா யூஸ் பண்ற தொடுதிரை இல்லாத காலகட்டத்துல இருக்கிறதான அந்த பட்டன் போன் தான் யூஸ் பண்றாங்க. ஆனாலும் வந்து அதை கூட அந்த பாட்டி வந்து தொட்டு பார்த்தது கிடையாது அப்படின்னு சொல்லி இவ்வளவு நவநாகரிகமான காலத்துல வாழ்கின்ற ஒரு முதுமையான பாட்டி. அவளுக்கு வந்து ஒரு 80 வயதுக்கு மேல அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. அந்த பாட்டியும் வந்து ஆனா அந்த பையன் அந்த தன்னுடைய பேரனை படிக்க வச்சு ஒரு பெரிய மருத்துவர் ஆக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறாங்க. ஆனா அவங்க ஆசை வந்து கடைசி வரைக்கும் நிறைவேறாமவே இறந்துடுறாங்க. இந்த இவன் வந்து ஒரு வருடமா அந்த லாரி வேலைக்கு போகும்போது லாரி ஓட்டவும் கத்துக்கிறான். அவனே ஒரு டைம் வந்து இவன் பக்கத்துல அவனை உட்கார வச்சுட்டு அவனோட நண்பனை உட்கார வச்சுட்டு இவன் ஓட்டிட்டு போற மாதிரி எல்லாம் சொல்றாங்க. அப்போ ஒரு மருத்துவமனைக்கு அவனோட நண்பன் கூட்டு போற மாதிரி கூட்டு போனா அங்க வந்து அந்த லாரி டிரைவருடைய இன்னொரு நண்பர் வந்து எய்ட்ஸ் நோயால பாதிக்கப்பட்டு அவங்களுடைய அந்த அவலமான நிலை வந்து அங்க சொல்லப்படுது. ஏதாவது பல பெண்களோட தொடர்புல இருந்தனால
இப்படி ஆயிடுச்சு, அதாவது இந்த தொழில் செய்யறவங்களுக்கு இந்த நோய் வந்து ஒரு கட்டாயமா ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி இங்க சொல்லப்படுது. இதெல்லாம் பார்க்கும்போது அவனுக்கு வந்து ஒழுக்கம் வந்து எவ்வளவு முக்கியம் அப்படின்றத இந்த சிறுவன் உணர்றான். இவன் வந்து எந்த விதத்திலயும் அவன் கூடவே இருக்கிற நண்பன் வந்து குடிக்கிறது, சிகரெட் ஊதுறது, இத மாதிரி எல்லாம் இருந்தாலுமே இவன் வந்து ரொம்ப ஒழுக்கமா தன்னை அத சுய கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கிறான். அவங்க அப்பா வந்து இவனை இந்த வேலைக்கு அனுப்புனா இவன் கெட்டு போயிடுவானு தான் பயப்படுறாங்க. ஆனா அவங்க அப்பாவுடைய நம்பிக்கைக்கு பாத்திரமா இவன் வந்து இருக்கிறான் அப்படின்றத ஆசிரியர் சொல்றாங்க. ஒரு வருடம் வந்து இவன் வந்து வேலைக்கு போய் ஒரு 30,000 ரூபாய் சம்பாதிச்சிடறான். 30,000 ரூபாய் சம்பாதிச்சு அப்புறம் இன்னொரு ஒரு நண்பன், இவனோட 12ஆம் வகுப்பு தேர்ச்சி ஆனவன், அவன் வந்து ஒரு தனியார் மருத்துவ கல்லூரி பொறியியல் கல்லூரியில சேர்ந்துடுறான். அவனோட உதவியால என்ன பண்றான்னா சென்னைக்கு கூட்டிட்டு வருவான். மருத்துவ கவுன்சிலிங்க்கு கூப்பிட்டு வரும்போது அவனுக்கு ஏதோ ஒரு அந்த பாயிண்ட்ல வந்து அவனுக்கு கட் ஆஃப்ல வந்து போயிடுது. அப்போ தனியார் கல்லூரியில தான் கிடைக்குது அப்படின்னு சொல்லும்போது அதுல வந்து ஒரு 3 லட்சம் ரூபாய் கட்டணும் அப்படின்னோடனே இவனுக்கு வந்து அந்த மருத்துவ படிப்பு வேண்டாம் அப்படின்னு அது மேல ஒரு வெறுப்பு வந்திருக்கு. இவ்வளவுதான் திறமை இருந்தாலும் அந்த பணம்ன்ற அந்த ஒரு விஷயத்தினால அவனுடைய அந்த திறமை வந்து அங்க மூழ்கடிக்கப்படுது. அதுக்கு சரி அப்போ மருத்துவ இதுக்கு வேண்டாம், மருத்துவத்துறைக்கு வேண்டாம், அடுத்தது இன்ஜினியரிங் காலேஜுக்காவது போகலான் போது அங்கேயும் வந்து அவனுக்கு பணம் தான் ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு. இந்த 30,000 நான் என்னதான் பண்றது அப்படின்னும் போது அப்போ அவனுடைய நண்பன் சொல்றான், அதாவது படிப்புனா மருத்துவம் வெறும் அந்த இன்ஜினியரிங் பொறியாளரா மட்டும்தான் ஆகணும்னு இல்ல, நீ வந்து ஒரு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் அதாவது அரசு கலைக்கல்லூரியில சேர்ந்து நீ படின்னு சொல்லி அவனை கூட்டிட்டு போயிட்டு முசுரி அப்படின்ற அந்த ஒரு இடத்தோட பேர் சொல்றாங்க, முசுரி கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில அவனை சேர்க்கிறாங்க. அங்க வந்து ஒரு 2,000 3,000 ரூபாயில அவனுக்கு வந்து அந்த கட்டணமானது இது பண்ணிடுறாங்க. அவன் வந்து அவ்வளவு தூரம் அவனுடைய அந்த கிராமத்தை விட்டு அவன் போனதே கிடையாது. சரி அப்படின்ட்டு அந்த கல்லூரியிலேயே வந்து சேர்த்துடுறாங்க, ஹாஸ்டல்ல விடுதியிலே தங்கி படிக்கலாம் அப்படின்னு முடிவு பண்றான். அவன் அந்த முதல் நாள் கல்லூரிக்கு போகும்போதே அவன் எங்க போறான்னா நேரா அந்த கல்லூரி நூலகத்துக்கு போறான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஏன்னா அவனுக்கு வந்து இன்னும் அவங்க அப்பாவுக்கு வந்து அவங்க நிலத்துல ஏதாவது ஒண்ணு பயிர் செய்யணும்னு சொல்லி நிறைய செலவு பண்ணி நிறைய கடன் மேல கடன் ஆயிடுது, சுற்றி இருக்கிறவங்க எல்லாம் ஏமாத்திடுறாங்க. கடைசியா அதுக்கெல்லாம் அவனுடைய பணம் செலவழிச்சிட்டு சரி இதுக்கு அரசாங்க கல்லூரிக்கே போயிடுவோம், கலை மற்றும் அறிவியல் கல்லூரி முசுரி கல்லூரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அங்க சேர்ந்துடுறான், பிஎஸ்சி பாட்டனி சேர்றான், தாவரவியல் சேர்றான். அவனால புத்தகங்களே வாங்கி படிக்க முடியாது. முதல் நாளே வந்து அவன் நூலகத்துக்கு போறான் அப்படின்றாங்க. அப்போ அங்க நூலகர் வந்து முருகேசன் அப்படின்னு ஒரு ஒரு கேரக்டர் அங்க காட்டுறாங்க. ஆசிரியர் வந்து நூலகர் அப்படின்றனால அங்க வந்து நூலகர் வந்து ரொம்ப இவனுக்கு உதவி செய்யறவனாகவும் இவனுடைய குடும்ப சூழ்நிலைய புரிந்து கொண்டு, யார் முதல் நாள்ல யாராவது நூலகத்துக்கு வருவாங்களா மாணவர்கள்லாம் வரமாட்டாங்க. அப்போ இவனை பார்த்தோன்னா அவனுக்கு ஆச்சு. அப்ப விசாரிக்கிறாரு, தன்னுடைய சூழ்நிலை எல்லாம் எடுத்து சொல்றான். அப்ப அவர் வந்து நிறைய நீ வந்து அரசாங்க தேர்வுலாம் எழுது, நீ வந்து அரசாங்க பணிக்கு போகணும், உன் குடும்பத்தை உங்க அம்மா அப்பா அந்த அப்பாவோடய பாட்டியோடைய கனவை நிறைவேற்றணும்னு சொல்லி நிறைய வழிகாட்டல் தான். அப்பதுல இருந்தே அவன் வந்து அந்த நூலக பயன்பாடு வந்து அங்க வந்து நல்லா சொல்லியிருக்காங்க. நான் இதுல வந்து ஒரு ஆய்வு கட்டுரையும் பண்ணேன், அதாவது தோற்றுவிட்டை நாவலில் நூலக பயன்பாடு அப்படின்னு சொல்லி, நூலகத்துடைய அவசியம் இன்றைய காலகட்டத்துல நூலகத்துடைய பயன்பாடு வெகுவா குறைஞ்சுகிட்டே தான் போகுது. நூலகத்துக்கு போய் யாருமே புத்தகத்தை எடுத்து படிக்கிற இந்த பழக்கமே இல்லை, எல்லாமே இப்ப நெட் அது ஆன்லைன்ல எல்லாமே படிக்கிறாங்க. ஆனாலும் அதெல்லாம் வந்து எந்த அளவுக்கு நமக்கு வந்து உடல் பாதிப்புக்குள்ளாகுது, கண்ணு கண் வலி தலைவலி சீக்கிரத்திலேயே கண்ணாடி போடுறது இப்படிலாம் இருக்கும்போது நம்ம நூலகத்துடைய பயன்பாடு இருக்கணும் அப்படின்னு சொல்லி நான் அந்த கட்டுரையில சொல்லியிருந்தேன். நூலகத்தோடைய நூலகத்தை நல்லா பயன்படுத்துறான். அப்படி நூலகம் படிக்க நூலகத்துக்கு படிக்க போகும்போது அங்க இன்னொரு ஒரு துறையை சார்ந்த கணித துணை துறையை சார்ந்த ஒரு பெண் முருகேஸ்வரின்னு சொல்லி, அவளுக்கு வந்து அந்த பெண்ணுக்கு தான் முதல்ல இவன் மேல காதல் ஏற்படுது. இவனுக்கு வந்து காதல்னாலே என்னன்னு தெரியாத அளவுக்கு ஒரு மாதிரி ரொம்ப அப்ராணியா தான் இருக்கான். அந்த பொண்ணு வந்து அப்ரோச் பண்ணும்போது இவன் வந்து வேண்டாம் வேண்டாம்னு சொல்லிதான் விலகிதான் போறான். கடைசியில அந்த பொண்ணு என்ன சொல்றா, நீ ஏன் பயப்படுற, நம்ம பிரிஞ்சிருவோமா, நம்ம ரெண்டு பேரும் ஒரு ஜாதி தான் அப்படின்னா கூட இவனுக்கு வந்து ஈடுபாடே கிடையாது காதலிக்கணும்னு. இப்படி அவனுக்கு அந்த முதல் ஆண்டு முடியறதுக்குள்ள கல்லூரி தேர்தல் வருது.
கல்லூரி தேர்தல் வரும்போது இவங்க ஊரை சேர்ந்த ரெண்டு பேர் வந்து ரெண்டு வேற்று ஜாதி பிள்ளைகளா காட்டுறாங்க. அவங்க வந்து நீ வந்து நம்மளுடைய ஜாதிக்கு தான் நீ வந்து சப்போர்ட் பண்ண. அவங்க ரூம்குள்ள ஒரு மூணு மாணவர்கள் இருக்காங்க. அந்த அந்த ரெண்டு மாணவர்களையும் ஒருத்தவன் ஒரு ஒருவனை வந்து கிறிஸ்தவனா காட்டுறாங்க, ஒருவனை இந்துவா காட்டுறாங்க. நீ வந்து அவங்களோட சேரக்கூடாது, நீ என் கூட தான் சேரணும். அவன் அந்த அந்த பிரிவினை எல்லாம் இவனுக்கு அந்த கல்லூரி வாழ்க்கையில தான் தெரியுது. அப்ப நூலகர் என்ன சொல்லிட்டாரு, நீ வந்து காலேஜ் வந்து இது பண்ணிடுறாங்க, லீவ் விட்டுறாங்க, நீ வந்து ஊருக்கு போயிடுமா, உங்க ஊர்ல போயிட்டு அப்ப நான் நூலகத்தை நான் பயன்படுத்த முடியாதுன்னு இவன் வருத்தப்படுறான். அப்போ எல்லா ஊர்லயும் வந்து ஒரு பொது நூலகம் இருக்கும், நீ உங்க ஊர்ல இருக்கிற அந்த முசிறியில இருக்கிற அந்த உப்பிலியாபுரம் சொல்றாங்க, துறைமங்கலம் மெயினான ஒரு இடம், அதுல இருக்கிற கிராமம் தான் இவங்களுடைய உப்பிலியாபுரம், நீ அங்க இருக்கிற பொது நூலகத்தை நீ பயன்படுத்திக்கோ, இந்த விடுமுறையை நீ வந்து தேர்தல் முடிஞ்சு அதுக்கப்புறமா நீ வந்தா போதும் காலேஜ்க்கு அப்படின்னு சொல்லி இவர் அனுப்பி விட்டுறாரு. இவன் ஊருக்கு வர்ற நேரத்துலயும் அப்பா கூட சேர்ந்து அந்த விவசாய நிலத்துல வேலை செய்யறான், அப்பாவுக்கு துணையா இருக்கிறான். அதே மாதிரி இவன் அந்த பொது நூலகத்தையும் அவன் பயன்படுத்தி அந்த நாட்களையும் அவன் வீணா யூஸ் பண்ணல அப்படின்னு சொல்லி அவன் வந்து ரொம்ப ஒழுக்கத்துல சிறந்தவனாகவே அவன் வந்து இருக்கிறான். அப்புறம் ஒரு எப்படியோ வந்து அந்த பெண்ணுடைய வீட்டுக்கு இந்த காதல் வந்து தெரிய வருது. தெரிய வரும்போது அந்த கணவர் அந்த பெண்ணுடைய அம்மா வந்து சொல்றாங்க, ஒரு ஜாதி தானே, வசதி தானே, இல்ல பரவாயில்ல திருமணம் செஞ்சிடலாம், ஏன்னா அவங்களுக்கும் ஒரே பெண் அப்படிங்கும்போது அப்பதான் அவர் இந்த கருத்தை சொல்றாரு. நம்ம வந்து முதலாம் படி முதலாம் தெருவுல இருக்கோம், ஒரே ஊர் தான், ஆனா வந்து அவங்க முதல் படி தெரு, இவங்க வந்து நாலாம் படி. அப்போ வந்து ஜாதிக்குள்ள ஒரு ஜாதி பாக்குற அந்த வேற்றுமை இருக்கு அப்படின்றது அந்த திருக்குளை. அப்புறம் ஒரு கட்டத்துல அந்த பெண்ணுக்கு வந்து வேற ஒரு திருமணம் அவசர அவசரம், ஏன்னா அவர் வந்து ஒரு காவல்துறையாளர், அவர் வந்து ஒரு எஸ்ஐயா இருக்காரு, அவரோட இன்ஃப்ளூயன்ஸ் வச்சு ஒரு 10 நாள்ல இன்னொரு வேற ஒருவனுக்கு திருமணம் செய்து வைக்க அங்க ஏற்பாடு எல்லாம் நடக்கும் போது இந்த பொண்ணு வீட்டை விட்டு வந்துடுறா. அப்புறம் சினிமால காட்டுற மாதிரியே அவங்க வந்து இங்க வந்து அடிக்கிறது, இவங்க திரும்ப அடிக்கிறது, இவனுடைய நண்பர்கள் அடிக்கிறது, அப்படியே சொல்லி இது பண்ணி கடைசியில அவங்களுடைய அவங்கள வந்து ஒரு இதுல வந்து கல்யாணம் பண்ணி வச்சிடுறாங்க, ரெஜிஸ்டர் பண்ணிடுறாங்க, இவங்க வந்து பிரிச்சிடக்கூடாது அப்படின்னு சொல்லி. அப்ப வந்து அந்த பெண்ணுடைய அப்பா அவங்களோட தாய் மாமாலாம் இவனை ரொம்ப அடிச்சு, இந்த வேலவனை ரொம்ப அடிச்சு காயப்படுத்தி மருத்துவமனையில இவன் வந்து ஒரு கோமா ஸ்டேஜ்ல இருக்க மாதிரி காட்டுறாங்க. அந்த நேரத்துல என்ன ஆகுது, இவனுக்கு நிறைய வட்டி வாங்கி வாங்கி இவங்க அப்பாவால அதை திரும்ப செலுத்த முடியல. ஒரு டிராக்டர் ஒண்ணு லோன் எடுக்கிறாரு, அந்த டிராக்டரையும் கொண்டு போயிடுறாங்க. இவன் வந்து பிள்ளைக்கு அந்த மருத்துவமனை செலவுக்காக ஒருத்தங்கிட்ட தண்டலுக்கு 5000 ரூபாய் வாங்கி வச்சிருப்பான். இவன் வண்டியில வரும்போது மருத்துவமனைக்கு போகணும்னு வரும்போது அந்த வங்கி அலுவலர்கள் வந்து எவ்வளவு கொடூரமானவங்க, அதாவது லோன் எடுக்கவே எடுக்கக்கூடாது, விவசாயிகள் ஏன் வந்து தற்கொலை பண்ணிட்டு சாவறாங்க அப்படின்றத இங்க சொல்றாங்க. அதுவும் வந்து ஒரு நெகிழ்ச்சியான ஒரு சம்பவமா ரொம்ப ஒரு படிக்கும் போதே அழுகையா வரும். என்னடா இவர் அழ வைக்கிறார், ஒவ்வொரு நாவல்லுமே அழுகுற மாதிரியே இருக்கேன்னா எனக்கு தோணும். ரொம்ப அழுகையா வரும். போகும்போது 5000 ரூபாய் நீ கையில வச்சுக்கிட்டே நீ வந்து எங்களுக்கு வட்டி கட்டலையா, இல்ல என்னுடைய மகன் இந்த மாதிரி மருத்துவமனையில இருக்கான் அப்படின்னும் போது உனக்கு எல்லாம் எதுக்கு, உன் மகனுக்கு எல்லாம் எதுக்கு படிப்பு, நீ வந்து இப்படிப்பட்ட குடும்பத்துல இருந்து நீ உன் மகனை எதுக்கு படிக்க வைக்கணும், வந்து உன் மகனுக்கு ஒரு காதல் ஒரு கேடா அப்படிலாம் சொல்லி அந்த அடியாட்கள், அந்த வங்கியில இருந்து வந்த அடியாட்கள் அந்த 5000 ரூபாவையும் இவனோட வண்டியையும் இது பண்ணிடுறாங்க. கடைசியில இவனுக்கு வந்து அது ஒரு அவமானம் தாங்காம போய் இவனுடைய நிலத்திலேயே ஒரு மரத்தை தூக்கி போட்டுக்கிறான். இந்த அப்பா கேரக்டர் அப்படின்ற மாதிரி காட்டுறாங்க, கொலஞ்சி அப்படின்ற கதை மாதிரி வந்து தூக்கு போட்டுக்கிறான். தூக்கு போட்டு அந்த அப்பா இறந்தது கூட தெரியாம அவன் வந்து மருத்துவமனையில இருக்கிறான். அது அவன் அவங்க அப்பா இறந்து கொஞ்ச நாள்ல மகனை பிரிந்த சோகத்துல இந்த குளஞ்சி அம்மாள்ன்ற அந்த ஒரு பாட்டியும் மகன் இறந்த அந்த துக்கம் தாங்காம இப்படி ஒரு குடும்பத்து சூழ்நிலை ஆயிடுச்சுன்ட்டு அவங்களும் அந்த வருத்தத்துல, ஏன்னா அவங்க ஏற்கனவே ஒரு 80 வயசுக்கு மேல உள்ள ஒரு பாட்டி அம்மா, அவங்களும் இறந்துடுறாங்க. அந்த அவங்க அப்பா இறந்ததுக்கு உறவினர்கள்லாம் காசு போட்டு அவனுடைய அந்த இறுதி சடங்கை செய்யறாங்க. பாட்டி இறந்ததுக்கு யாருமே வரமாட்டேன்றாங்க. கடைசியில இவனோட அந்த லாரியில இவனை கூட்டிட்டு போனான் இல்லையா, அந்த ஒரு நண்பர் தான் என்ன பண்ணுவாரு, அவனுடைய வண்டிய ஒரு சாதாரண ஒரு சின்ன வண்டி தான், ஒரு எக்ஸல் வண்டியை தான் அவன் வித்து அதன் மூலமா அந்த பாட்டியோட இறுதி காரியத்தை செஞ்சான் அப்படின்னு. அவன் கொஞ்சம் மருத்துவமனையில தேறி வந்த பிறகுதான் சொல்லப்படுது அவனுக்கு, பாட்டியும் அப்பாவும் இறந்துட்டாங்கன்னா அப்ப நான் வந்து வாழ்க்கையில தோற்று விட்டேன், அவனுக்கு வந்து அப்படி ஒரு விரக்தியான ஒரு நிலைக்கு வந்துட்டான். அப்ப அந்த நூலகர் தான் இவனுக்கு வந்து ஆலோசனை சொல்றாரு, நீ இந்த ஊர்ல இருந்தா இன்னும் உன்னுடைய உயிருக்கு ஆபத்து,
நீ வந்து சென்னைக்கு நகர்ந்து போ அப்படின்னு சொல்லி சென்னையில ஒரு கூடுவாஞ்சேரி பகுதியில வீடை பார்த்து அமர்த்தி எல்லா உதவிகளும் பண உதவிகளும் செய்யறா. அப்போ இவனுடைய மனைவி என்ன சொல்ற, நீ விட்ட படிப்பை திரும்ப தொடர், ஏன்னா ரெண்டு வருஷம் தான் முடிச்சிருக்கான், 3ஆம் ஆண்டு முடிக்கல. அதுக்குள்ள வந்து இந்த காதல் திருமணத்தினால படிப்பு பாதிக்கப்பட்டுருச்சு, அவளுடைய படிப்பும் பாதிக்கப்பட்டுருச்சு. அப்போ என்ன பண்றாங்க, நீ திரும்ப படிக்கணும். அப்ப தொலைதூர கல்வியோடைய பயன்பாடு அங்க சொல்லப்படுது, நீ அது கண்டினியூ பண்ணி படி அப்படின்னு சொல்லி அவளை வந்து அந்த பிஎஸ்சி முடிக்க வைக்கிறா. அப்புறம் மனைவியோட வற்புறுத்தல் படி இவன் திரும்ப எம்எஸ்சி படிக்கிறான். இவங்களுக்கு வருமானம்ன்றது, இவ ஒரு பக்கத்துல ஒரு சின்ன கம்பெனில ஒரு வேலைக்கு போறா, ஒரு எக்ஸ்போர்ட் கம்பெனி மாதிரி. அப்புறம் இவன் வந்து பகல்ல ஒரு வேலைக்கு போறான், ராத்திரியில நைட் வாட்ச்மேன் வேலைக்கு போறான் அப்படின்ற மாதிரி. இரவு பகல் உறக்கம் இல்லாம வந்து வேலை செஞ்சு அதுல வர வருமானத்திலே அவனும் படிச்சு எம்எஸ்சி முடிச்ச உடனே அவன் வந்து இந்த JROF பாஸ் பண்ணிடுறான். JROF இவன் வந்து ஒவ்வொரு காலகட்டத்திலும் வேண்டாம் எனக்கு படிப்பு போதும் போதும் அப்படின்னும் போது, இல்ல உன்னுடைய பாட்டி அப்பாவுடைய கனவை நீ நிறைவேற்றணும், சமுதாயத்துல முன்னேறி காட்டணும்னு சொல்லி மனைவி ஊக்கப்படுத்துறதுனால இவன் மேல மேல படிச்சு அந்த JROF கிளியர் பண்ணிடுறான். JROF முடிச்ச உடனே அடுத்தது PhD பண்ணணும் அப்படின்னு சொல்லி மனைவி வற்புறுத்துறா. ஆனா அங்கேயும் யூனிவர்சிட்டியில ஒரு பாலிடிக்ஸ் நடக்கிற மாதிரி ஒரு சம்பவங்கள்லாம் சொல்லுது. அதாவது ஆசிரியர் வந்து சென்னை பல்கலைக்கழகத்துல வேலை செஞ்சாலும் அங்க இருக்கிறத அப்படியே அப்பட்டமா எழுதி வச்சிருப்பாங்க. அதெல்லாம் படிக்கிறதுக்கே நமக்கு வந்து இவ்வளவு போராட்டம் இருக்கா, ஒரு ஒரு தாழ்த்தப்பட்ட ஒரு கிராமத்துல இருந்து வர்ற மாணவனுக்கு ஜாதியினால அவன் வந்து அவனுக்கு எவ்வளவு திறமை இருந்தாலும் அவனுடைய ஆய்வு PhD ஆய்வு வந்து ஒரு கடல் பாசியில மருந்து அப்படின்ற மாதிரி அவன் வந்து ஒரு அவனுடைய ஆய்வு சுருக்கம் எழுதி கொடுத்துருப்பான். ஆனா அந்த பேராசிரியர் என்ன பண்ணுவாரு, அது அவர் எழுதுனா மாதிரி வெளிநாடுகளுக்கு அனுப்பி அதுல வந்து ஏதோ அவருக்கு ஒரு லாபம், அதை வந்து காசுக்கு வித்துட்டா மாதிரி அப்படி கொண்டு வருவாங்க. கடைசியில் இவனுக்கு அதுவும் தோல்வியாவே அமையுது. அப்புறம் வந்து பல்கலைக்கழகத்துல ஒரு அவங்களுடைய துறை காப்பாளர் ஒரு 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 நபர் காட்டுறாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நீ வந்து இப்போ உனக்கு மாதம் மாதம் இந்த JROF பணம் வரும் இல்லையா, 5,000 வந்திருக்கு. அவனுக்கு கடைசியா ஒரு கேள்விக்குறி, ஒரு மகன் ஒரு மகள் இருக்காங்க, பாட்டியோட பேர் தன்னுடைய மகளுக்கு குருவம்மாள்னு வைக்கிறான், அப்பாவுடைய பேர் கொளஞ்சின்னு சொல்லி வைக்கிறாங்க. கடைசியில என்னன்னா, பிள்ளைகளுக்கு நல்ல கல்வி தரணும் அப்படின்னு தனியார் பள்ளியில சேர்க்கிறான். அவனுடைய படிப்பா அல்ல பிள்ளைகளுடைய படிப்பான்னு ஒரு கேள்விக்குறி வருது. மனைவி வந்து கணவன் படிக்கணும் அப்படின்றத ஆசைப்படுறான். ஆனா வந்து இவனுக்கு வந்து மனைவியோட ஆசைக்கு இவன் இவ்வளவு படிச்சுட்டு வந்துட்டான், ஆனா வந்து பிள்ளைகளோட படிப்பு முக்கியம்னு சொல்லி கடைசியில என்ன பண்றானா, 5,000 ரூபாயில ஸ்கூல் ஃபீஸை கட்டிட்டு மிச்ச காசுல ஒரு காய்கறி கடை போட்டான். அந்த துறை காப்பாளர் வந்து அவனுக்கு அப்படி சொல்ற, நீ வந்து வியாபாரத்துல இறங்கு, உனக்கு கையில நிறைய பணம் வரும், அதுக்கப்புறம் நீ உன்னுடைய படிப்பை பாரு அப்படின்னு சொல்லி வந்து அந்த அவர் சொன்ன மாதிரியே காய்கறி கடை போட்டோன்னா கொஞ்சம் நல்ல லாபம் வருது. அப்புறம் அந்த கடையை வந்து விரிவாக்கம் செய்யறான், இன்னும் நல்ல லாபம் வருது, அங்கேயே ஒரு இடத்த வாங்குறான். இது வந்து ஒரே அத்தியாயத்துல, அதாவது படத்தை சீக்கிரமா முடிக்கிறதுக்காக டக் டக் டக்குன்னு ஒரு பாட்டுல முன்னேறுற மாதிரி வேகமா சொல்லிட்டு போயிடுறாங்க. அது ஒரே அத்தியாயத்துல என்ன ஆகுது, அவன் வந்து ஒரு இடத்த வாங்குறான், அங்க ஒரு பள்ளிக்கூடம் கட்டுறான், CBSE பள்ளிக்கூடம் கட்டுறான். அப்புறம் அதுல இருந்து வந்த லாபத்தை எடுத்து பக்கத்துல இன்னொரு ஒரு இடத்த வாங்கி ஒரு கல்லூரியை கட்டி அந்த கல்லூரிக்கு தாளாளராக வந்து வாழ்க்கையில முன்னேறான் அப்படின்னு சொல்லி. ஆனா வந்து கடைசியா அந்த கல்லூரி திறப்பு விழாவுக்கு இந்த நூலகர் முருகேசன்ற அவரை அழைக்கிறான். அப்புறம் அவங்க துறை தலைவர் ராசுன்னு ஒரு கேரக்டர், அவர் தான் வந்து இவனுக்கு வழிகாட்டவர், நீ வந்து வியாபாரத்துல போடு, அந்த JROF காசு வந்து நீ வியாபாரத்துல போட்டு நீ PhD பண்றதுக்கு பதில் பிள்ளைகளோட படிப்பும் அங்க வந்து நிறைவேறுது, இவனும் அந்த வியாபாரத்துல பொருளாதாரத்துல இவனுக்கு ஒரு முன்னேற்றம் ஏற்படுது. பொருளாதார முன்னேற்றத்துல ஒரு கல்லூரியில சேர்ந்து படிக்க முடியாத வாய்ப்பில்லாதவன் ஒரு கல்லூரியுடைய தாளாளராக வந்து அங்க மாறுறான். தனக்கு யாரெல்லாம் வந்து உதவி செஞ்சாங்களோ நன்றி மறக்க கூடாது அப்படின்னு சொல்லி அவங்களெல்லாம் கூப்பிட்டு அவன் கௌரவப்படுத்துறான். இதுல என்ன ஒரு கடைசியா ஒரு இது விஷயம் அவன் வச்சிருக்காரா, ஆசிரியர் என்ன சொல்றாங்கன்னா, இவனை திருமணமே செஞ்சுக்க கூடாதுன்னு சொன்ன அந்த அப்பா அம்மாவும் வந்து சேர்ந்துடுறாங்களாம். ஏன்னா பணம் வந்த பிறகு ஜாதிக்குள் ஜாதி, ஜாதி ஓடி போச்சு, பணம் வந்து எல்லாவற்றையும் சரி செஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி அவனுடைய அந்த கல்லூரி திறப்பு விழாவுக்கு அந்த முருகேஸ்வரின்ற அவனுடைய மனைவியோட தாய் தகப்பன்லாம் அங்க வந்திருக்காங்க. ஆனா இவன் வந்து
தான் எவ்வளவுதான் முன்னேறினாலும் வாழ்க்கையில நான் தோற்று விட்டேன்னா தந்தையோடைய பாட்டியோடைய கனவு வந்து அங்க நிறைவேறல, அவங்க இவனுடைய வளர்ச்சியை வந்து பாக்குறதுக்கு அவ இல்லையே அப்படின்றதுல தோற்று விட்டேன் அப்படின்னு சொல்லி. வாழ்க்கையில அவன் முன்னேறி இருக்கலாம், பொருளாதாரத்துல முன்னேறி இருக்கலாம், ஆனா வந்து அவனுடைய மனநிலைக்கு வந்து அவனுக்கு எவ்வளவுதான் சந்தோஷம் வெளியே இருந்தாலும் மத்தவங்களோட சிரிச்சு மகிழ்ந்தாலும் அவன் உள்ளுக்குள்ள அவன் வந்து தோற்று விட்டேன் அந்த உணர்வு தான் அவனுக்கு இருக்கும். அதான் இந்த தோற்று விட்டேன் நாவலில் நீதி நெறிகள் சொல்லி இந்த அந்த இயல் வந்து நான் அப்படிதான் அதை கொண்டு வந்திருக்கேன். அதுல நீதி கருத்துக்கள் எல்லாம் படிப்புக்கு முக்கியத்துவம், நட்புக்கு முக்கியத்துவம் இருக்கு. வள்ளுவர் எல்லாம் நம்ம 18 வி கணக்கு, அரை இலக்கியங்கள், அதுக்கப்புறம் வந்த அரை இலக்கியங்கள் எல்லாத்துலயுமே பார்த்தோம்னா வந்து இந்த ஒழுக்கம், அதாவது பக்கத்துல இருக்கிறவன் ஒருத்தன் குடிக்கிறான் அப்படின்னாலும் அந்த சுய கட்டுப்பாடு அவனுக்கு இருந்தது. அவன் அந்த சுய கட்டுப்பாடு இருந்தனாலதான் இந்த 1 வருட படிப்பு இல்லைனாலும் திரும்ப போய் கல்லூரியில சேர்ந்து படிச்சு அந்த நூலகத்தை பயன்படுத்திக்கிட்டான் அப்படின்னு சொல்லி முழுக்க முழுக்க அறநெறிகளை சொல்ற மாதிரி தான் இந்த நாவல் வந்து அமைஞ்சிருக்கு. அதான் வந்து தோற்றுவிட்டை நாவலில் அறநெறிகள் அப்படின்னு. கடைசியா இன்னொரு ஒரு நாவல்னா தங்கம் அப்படின்னு சொல்லி, இந்த தங்கம் நாவல் அப்படின்னும் போது இதுவும் வந்து என்னன்னா ஒரு விவசாய குடும்பத்தை சேர்ந்ததுதான். இந்த இந்த தங்கம் நாவல் வந்து நான் எப்படி எடுத்திருக்கேன்னா வள்ளுவமும் தங்கம் நாவலும் அப்படின்னு சொல்லி எடுத்திருக்கேன். வள்ளுவருடைய சிந்தனைகள் எல்லாமே இதுல வந்து இருக்கிற அந்த கேரக்டரோட பொருத்தி பார்த்து நான் இதை கொண்டு வந்திருக்கேன். இது எப்படின்னா முதல்ல எடுத்தோடனே ஒரு அரசாங்க மருத்துவமனை, துறையூர் அப்படின்ற அந்த துறையூர்ல இருக்கிற ஒரு அரசாங்க மருத்துவமனையில தனியார் மருத்துவமனை தான். தனியார் மருத்துவமனையில எப்படி முதல் அத்தியாயத்திலேயே அதுதான் சொல்றாங்க, எப்படி வந்து ஒரு பேஷண்ட்டை வந்து அட்மிட் பண்றாங்க, நீங்க இந்த பணம் கட்டினாதான் இந்த பேஷண்ட்டுக்கு நாங்க இதை வந்து நாங்க செய்வோம், ஸ்கேன் எடுப்போம், பிளட் டெஸ்ட் பண்ணுவோம். ஒரு ரெண்டு பேரை காட்டுறாங்க. அந்த தங்கம் அப்படின்றது ஒரு அந்த நாவலுடைய கதாநாயகி, அம்மாவோட பேர் தான் தங்கம். வயது முதிர்ந்த ஒரு மூதாட்டி, அவங்களுக்கு ரெண்டு மகன். அந்த ரெண்டு மகன்ல ரெண்டு பேருடைய வாழ்க்கையும் வெவ்வேறு விதமா அமையுது. திருமணத்திற்கு அப்புறம் தாய் தந்தையரை அவங்க வந்து கவனிக்காம போயிட்டாங்க அப்படின்றதுதான் இதுல வந்து கதை. மருத்துவமனையில அவளுக்கு வந்து இந்த மூளையில கட்டி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸ்கேன் எடுத்து பார்த்து அதுக்கு செலவு பண்றது யாரு அப்படின்னு பார்த்தோம்னா அந்த தங்கம், தங்கம் அம்மாவுக்கு வந்து ரெண்டு மகன் ஒரு மகள், அந்த மகளுடைய கணவன் அதாவது மருமகன் தான் வந்து அங்க ஒரு தாயா தன்னுடைய மாமியாருக்கு ஒரு மகனா இருந்து கூட இருந்து அந்த மருத்துவமனையில அந்த பணத்தை கட்டி ஸ்கேன் எடுத்து பாக்குறாங்க கட்டி இருக்கு அப்படின்னு சொல்லும் போது. ஒரு மகன் வந்து கூட வந்திருக்கான், ஆனா அவன் வந்து அரசாங்க உத்தியோகம் தான். இதுல வந்து பொருளாதாரத்துக்கு யாருக்குமே இதுல குறைவு கிடையாது. இந்த நாவலை பொறுத்த வரைக்கும் எல்லாமே ஒரு அன்புக்கு ஏங்குற ஒரு கதாபாத்திரமா தான். இதுல வந்து ஒரு மகன் வந்து மாநில கல்லூரியில பேராசிரியரை காட்டுறாங்க, இன்னொரு மகன் வந்து ஒரு அரசாங்க அலுவலகத்துல வேலை செய்யறாங்க. ஆனா ரெண்டு பேருமே கை நிறைய சம்பாதிக்கிறாங்க. அவங்களுடைய பணத்தை எல்லாம் அவங்க சொந்த செலவுக்கா வீணாவே தான் செலவு பண்ணிக்கிறாங்களே தவிர தாய் தகப்பனை பார்க்கல. தாய் தகப்பனை பாக்குறது வந்து மருமகன் தான் பாக்குறான் அப்படின்ற மாதிரி அந்த முதல் அத்தியாயத்துல சொல்லப்படுது. அந்த மருத்துவமனை, தனியார் மருத்துவமனையில நடக்கிறதான அந்த நிகழ்வுகள்லாம் சொல்லப்படுறாங்க, சொல்லுது. அதாவது இவங்க கிட்ட எவ்வளவு இருக்கோ, அதாவது இவங்க பேசுறத, இவங்க ரெண்டு பேர் பேசுறத வந்து அந்த மருத்துவமனை ஊழியர் கவனிச்சு அதை போய் அந்த டீன் கிட்ட சொல்ற மாதிரி, அப்பனா வந்து இவங்க கிட்ட இன்னும் பணம் இருக்கும், இன்னும் கொஞ்சம் நம்ம வந்து இன்னும் 2 நாள் வச்சிருக்கலாம். அவங்க வந்து பிழைக்க மாட்டாங்கன்றது தெரிஞ்சிருச்சு, ஆனாலும் அதை சொல்ல மாட்டாங்க. அதை சொல்லாமயே அவங்க வந்து வைத்தியம் பாக்குற மாதிரி ஒரு நாடகம் வந்து அங்க அந்த மருத்துவமனையில அரங்கேறுது அப்படின்றது தான் முதல்ல இது. மகன் வந்து மருமகளுக்கு போன் பண்றான், எங்க அம்மாவுக்கு இது மாதிரி நான் அம்மாவை பார்க்க வந்தேன், அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு நானும் எங்க மச்சானும் வந்து நாங்க மருத்துவமனையில சேர்த்திருக்கோம். ஏன் அந்த மருத்துவமனையில சேர்த்தீங்க, ஏதாவது உங்க அம்மாவை அரசாங்க மருத்துவமனையில சேர்த்துட்டு நீங்க வீட்டுக்கு வந்துடணும் ராத்திரி அப்படின்னு சொல்லி ரொம்ப கோபமா பேசுறான். இவனுக்கும் வேற வழி இல்லாம கிளம்பிடுறான். உங்க தம்பி வந்து பார்க்க வேண்டியதானே, நீங்க ஏன் கூட இருந்து பாக்கணும். இது நம்ம சாதாரணமா எல்லா வீடுகளிலயும் நடக்கிற மாதிரியான இன்றைய ஒரு சூழ்நிலையில அந்த பெற்றவர்களை மாமனார் மாமியாரை கவனிக்காத அந்த ரெண்டு மரும ஆனா வந்து இன்னொரு மருமக வந்து வேற ஜாதி, அந்த மாநில கல்லூரியில பேராசிரியரா வேலை செய்யறவருடைய மனைவி வந்து வேற ஜாதி பொண்ணுதான். அவங்க காதல் திருமணம் தான் பண்ணிருப்பாங்க, ரெண்டு வீட்டாருமே சேர்த்துக்க மாட்டாங்க. ஆனா வந்து அவ வந்து மாமியார் மேல அன்பா இருப்பா, அன்பா இருப்பா. ஆனா அவங்க மாமியார் தான் வந்து
இவ வேற்று ஜாதி பெண் அப்படின்றனால கூட வந்து இருக்க மாட்டாள். ஆனா இவன் வந்த மகன் வந்து நல்லா பணம் செலவு பண்றதுக்கு முன் வருவான். ஆனா அந்த தங்கம்ன்ற அந்த கேரக்டர் வந்து ஒரு தங்கமாவே இருக்கிறனால அவங்களுடைய அந்த கதாபாத்திரமும் தங்கமாவே மின்னும். அவங்க வந்து நான் வாங்க மாட்டேன் நீ கொடுக்குற காசை, என்னுடைய மகன் தான் எனக்கு முக்கியம், உன்னை நான் படிக்க வச்சு ஆளாக்குனேன், ஆனா வந்து நீ எனக்கு இல்லாம உன்னுடைய காசு வேண்டாம்னு சொல்லி அந்த வைராக்கியத்திலேயே அந்த தாய் இருக்கிற மாதிரியே காட்டுறாங்க. ஆனா கடைசியா மருத்துவமனையில சேர்க்கும் போது கூட அண்ணன் வந்து சொல்லுவான், நான் அம்மாவுக்கு 6000 ரூபாய் நான் செலவு பண்ணிருக்கேன், அவங்களுடைய மச்சான் கிட்ட சொல்லி எனக்கு அதுல பாதி காசு வாங்கி கொடு அப்படின்னா. அதுக்கா இவன் சின்ன மகன் என்ன சொல்லுவான், கடம்பன், சின்னவன் பேர் கடம்பன், பெரியவன் பேர் வந்து சாமி அப்படின்னு. அது கடம்பன் என்ன அந்த வரி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இது என்ன சொத்தா பரம்பரை சொத்தா பாதி பாதின்னு கேக்குற, 6000 ரூபாய் அம்மாக்கு செலவு பண்ணது நானே தந்துடுறேன் அப்படின்ட்டு அவனே கொடுத்துரும். அந்த மாதிரி சொத்துலதான் பங்கு போடணும், அதாவது வறுமையில போய் நீ பங்கு போடுவியா அப்படின்னு சொல்லி அந்த ஒரு நல்ல ஒரு இந்த இன்றைய சமுதாயத்தினருக்கு அதை உணரக்கூடியதாக நல்லா சொல்லியிருப்பாங்க அந்த கேரக்டர் வந்து. அந்த மகனும் மருமகளும் பாத்துக்கிறதுக்கு தயாரா இருப்பாங்க, ஆனா இவங்க அம்மா வந்து வேற்று ஜாதி பெண்ணுன்றனால கடைசி வரைக்கும் ஏத்துக்கவே மாட்டாங்க. ஆனா பெரிய மகனுக்கு வந்து அவங்கதான் பார்த்து திருமணம் செஞ்சு வச்சிருப்பாங்க, ஆனா அந்த மருமக வந்து இவங்கள மதிக்கவே மாட்டா அப்படின்னு ஒரு சினிமால நம்ம சாதாரணமா பாக்குற மாதிரியே தான் வரும். ஆனா இந்த தங்கம் அவங்களுடைய அந்த பிளாஷ்பேக் இந்த கதை ஃபுல்லாவே வந்து நனவோடை உத்தி அப்படின்னு ஒரு உத்தி இருக்கு நாவல்ல. எப்படின்னா சினிமால நினைச்சு பாக்குற மாதிரியே தான் வரும், எல்லாம் எதுவுமே நேரடியா நடக்காது. ஒவ்வொருத்தருடைய அந்த பிளாஷ்பேக் தான் கதையாவே வரும். நேரடியா நடக்கிறது வந்து அம்மா வந்து மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டிருக்காங்க, அம்மாவுக்கு வந்து எதுவுமே சுயநினைவு இல்லை, அவங்களுடைய மூளையில ரத்த கட்டி இருக்கு அப்படி இருக்காங்க. ஆனா இந்த அம்மா தங்களை வளர்த்ததை பத்தி அவரு சாமி, அந்த பெரிய மகன் சாமியா இருக்கட்டும் கணவனா இருக்கட்டும் இவங்களுடைய அந்த நினைவுகள் தான் இந்த கதையாவே முழுக்க முழுக்க வருது. கடைசி அத்தியாயத்துல இந்த சின்ன மகன் தான் வந்து அந்த ஈம சடங்குகள் எல்லாம் பண்ணி முடிப்பான். ஆனா வந்து அவங்களுடைய சொந்தங்கள் என்ன பேசும் அப்படின்னா, இவன் தான் கவனிக்கல, எல்லாமே பெரிய மகன் தான் கவனிச்சான்ற மாதிரி தான் எல்லாருமே சொல்லுவாங்க. ஏன்னா இவன் வந்து காதல் திருமணம் பண்ணி குடும்பத்தோட தள்ளி வச்சுட்டாங்க அப்படின்றதுனால பெரியவன் தான் எல்லாம் பண்ணான், சின்னவன் வந்து ஊதாரி. சின்னவன் வந்து நல்ல வருமானம் இருக்கும், ஏன்னா அரசாங்க கல்லூரியில வேலை செய்யறாரு. ஆனா வந்து அவர் கொஞ்சம் ஏமாளியா இருப்பாரு, கூட வேலை செய்யற அந்த பேராசிரியர்கள்லாம் குடிக்க கூப்பிடுறது போறது வர்றது இந்த மாதிரி வெவ்வேறு ஆசைகள் காமிச்சு நீ வந்து அந்த கல்லூரி வருமானத்தை அவன் சரியா வீட்டுக்கு கொண்டு வந்து கொடுக்க மாட்டான். சின்னவன் வந்து என்ன பண்ணுவான், பிள்ளைகள் இருப்பாங்க, ரெண்டு பிள்ளைகள் இருப்பாங்க, மனைவிக்கு கொடுக்காம அந்த காசை வந்து இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் பணத்தை ஆசையில வேற எதிரியாவது இன்வெஸ்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி ஒரு இறால் பண்ணை வைக்கணும் அப்படின்னு சொல்லி அதுல கொண்டு போய் காசை போடுவான், அதுல நஷ்டமாயிடும். அதுக்கப்புறம் அவனுக்கு கொஞ்சம் பாடுற அந்த திறமை இருக்கும், அதனால நான் கூட வேலை செய்யற அந்த பேராசிரியர் என்ன சொல்லுவாருன்னா, ஒருத்தர் நீங்க பாடல் பாடி அப்ப வந்து இந்த கேசட் விற்பனை ஆகும் இல்லையா, அந்த கேசட் விற்பனை கேசட் போட்டா நல்ல லாபம் வரும் அப்படின்னு சொல்லி அதுல ஆசையை காட்டி எல்லா இவனுடைய நண்பர்கள்லாம் இவனுடைய பணத்தை வீணா செலவு பண்ற மாதிரி, அதனால இவனுக்கு கடன் ஆயிடும், வீட்டுக்கு வந்து இவன் சரியா காசு கொடுக்க முடியாது, காசு கொடுக்க முடியாத சூழ்நிலையில பிள்ளைகளுக்கு வந்து ஸ்கூல் ஃபீஸ் கட்ட முடியாம பிள்ளைங்க வீட்டுல இருக்காங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்றாங்க. அப்படி வீட்டுல இருக்கிறாங்க, கடைசியா ஒரு மகன் வந்து ஸ்கூல்ல வந்து ஆசிரியர் ஏதோ திட்டினாங்கன்றதுக்காக அவனுக்கு மனநிலை பாதிக்கப்பட்டுருது. அப்போ மனநிலை பாதிக்கப்பட்டு வந்து ஒரு சைக்கியாட்ரிஸ்ட கூட்டு போகும்போது அவர் தவறாக பெரியவங்களுக்கு கொடுக்குற அந்த மருந்து டோசேஜ் வந்து அதிகமா அந்த சிறுவனுக்கு கொடுத்துடுறாங்க. 8 வயசு 10 வயசு சிறுவனுக்கு அந்த மருத்துவமனையில அதாவது அரைகுறையா படிச்சுட்டு மருத்துவர் ஆகுறாங்க அப்படின்றத அங்க வந்து சொல்லப்பட்டிருக்கு. அந்த மருந்து வந்து வீரியம் ஜாஸ்தியானனால இவனுக்கு அது முழுவதுமாகவே அவன் பைத்தியமாயிருக்கான் அப்படின்ற மாதிரி. அப்போ அந்த தாயுடைய அந்த இறுதி சடங்குக்கு வர்றவங்க இவனுடைய மகனுடைய நிலையை பார்த்து அம்மா அப்பா விருப்பம் இல்லாம இவன் திருமணம் பண்ணிட்டு போயிட்டான், அம்மா அப்பாவை கவனிச்சுக்கல, அதனால இவனுக்கு இந்த மாதிரி மகன் இருக்கான் அப்படின்ற பேசுற அளவுக்கு வந்து இவனுக்கு வந்து மனமடைவு ஆகுது. ஏன்னா எல்லா செலவும் இவன் தான் ஏத்துக்கிறான். பெரிய அவங்க அண்ணன் வந்து மனைவியோடைய குடும்பத்தைக்கு நிறைய செலவு பண்ணி தன்னுடைய வருமானத்தை எல்லாத்தையுமே செலவு பண்ணிருக்கான். ஆனா இவன் வந்து என்ன பண்றான், இன்னும் கொஞ்சம் அதிகமா சம்பாதிக்கணும்னு தவறான வழியில இவனுடைய வருமானத்துல இது பண்ணி எல்லா லோனும் எடுத்துடுறான், எல்லா கடனும் எடுத்துடுறான். கல்லூரியில இவனுக்கு வந்து அரசாங்க பேராசிரியர், அரசாங்க கல்லூரியில பேராசிரியரா இருக்காலே நல்ல வருமானம் இருக்கு. ஆனா வந்து
எல்லாரும் கார் வச்சிருக்காங்கன்னு சொல்லி இவன் ஒரு கார் வாங்குறான். ஆனா அந்த காரை வந்து சரியா இவனுக்கு அத மெயின்டைன் பண்ண தெரியல, ஒரு சின்ன ரிப்பேருக்கும் அந்த மெக்கானிக் கூட இவனை ஏமாத்திடுற மாதிரி, அதாவது ரொம்ப நல்லவனா இருக்கிறான், அவ்வளவு நல்லவனாலாம் இருக்கக்கூடாதுன்ற மாதிரி அந்த ஒரு கேரக்டர் வந்து சொல்லியிருக்காங்க. இப்படியாவது இந்த ரெண்டு மகனுடைய வாழ்க்கையில நடக்கிற அந்த ஒரு ஒரு அத்தியாயத்திலயும் ஒரு ஒரு மகனுடைய வாழ்க்கையில அவங்களுக்கு எப்படி திருமணம் நடந்தது அதெல்லாம் வந்து சொல்லப்பட்டிருக்கு. காதல் திருமணத்தினால அந்த கிராமமே எப்படி அவங்களை ஒதுக்கி வைக்குது அப்படின்னு, காதல் திருமணம் பண்ணி இவங்க சென்னைக்கு வந்துடுறாங்க, ஆனா கணவனுடைய சொந்தக்காரர்கள் வந்தாலும் இவன் நல்லா கவனிக்கிறான், அதாவது ஏமாந்துடுறான். அவங்க வந்து மனைவிக்கு தெரியாமயே அவனுடைய உறவினர்களுக்கு இவன் வந்து நிறைய பேரை எச்சரிக்கிறான், இவனுக்கு வந்து உதவி செய்யாதீங்க அப்படின்னு சொல்லி. ஆனாலும் இவன் வந்து மனைவிக்கு தெரியாமயே மனைவியோட உறவினருக்கு இவன் வந்து காசு கொடுத்து அதனால கொஞ்சம் ஒரு ஏமாற்றம் ஆயிடுது. இப்படி இவனுடைய வருமானத்தை வந்து தக்க வைத்துக் கொள்ள முடியல. ஆனாலும் கடனை வாங்கி கடைசியா அம்மாவுக்கு செலவு பண்ணாலும் அந்த ஊர் மக்கள் உறவினர்கள் எல்லாருமே என்ன பேசுறாங்க அப்படின்னா, பெரிய மகன் தான் இவனை நல்லா பாத்துக்கிட்டான், சின்ன மகன் வந்து சென்னைக்கு போயிட்டான், காதல் திருமணம் பண்ணிட்டு தனியா போயிட்டான், ஆனா வந்து அவனை பாத்துக்கல அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இந்த தங்கம் தங்கத்துடைய கணவர் வந்து வெங்கடபதி அப்படின்னு சொல்றாங்க. அவங்க வந்து இந்த சிறு இந்த ரெண்டு பிள்ளைகளும் சிறுவர்களா இருக்கும் போது எப்படி வந்து அவங்க வயக்காட்டுல விளையாடுனாங்க, அங்கேயும் வந்து அந்த இயற்கை விவசாயத்துல இருந்து எப்படி இந்த செயற்கை உரங்கள்லாம் வருது அப்படின்றதெல்லாம் சொல்றாங்க. மழை இல்லாத காரணத்தினால அதாவது தன்னுடைய அந்த தங்கம் வீட்டுல இருந்து அவ இறந்த பிறகு அந்த இடுகாட்டுக்கு தூக்கிட்டு போறாங்கல்ல, அந்த வழியெல்லாம் வந்து இந்த கணவன் பார்த்து பார்த்து அழுதுகிட்டே போற மாதிரி, அவனுடைய சிறு வயதுல அது வந்து எப்படி அது ஒரு எப்படி சொல்றது, இப்ப இந்த படங்கள்லாம் சினிமால எல்லாம் பார்த்தா இந்த சேரனுடைய ஆட்டோகிராஃப் படத்துல கிராமத்தை காட்டுவாங்க, ஞாபகம் வருதே அப்பா அப்படி இருந்தது இப்ப இப்படி இருக்கு அப்படின்ற மாதிரி, அந்த காலத்துல எப்படி இருந்தது, அவன் சிறுவனா இருக்கும் போது இதெல்லாம் இவ்வளவு செழிப்பா இருந்தது, இப்ப வந்து எல்லாமே காய்ந்திருக்கு, ஓடையெல்லாம் அவ்வளவு செழிப்பா, அவ்வளவு தண்ணீர், அவ்வளவு மீன்கள் இருந்தது, இப்ப வந்து அதுல ஒண்ணுமே இல்ல, நாய்கள் படுத்திருக்கு, அப்புறம் இந்த மரத்துடைய நிழல் வந்து இந்த சாலை முழுவதும் இருக்குது, இப்ப பார்த்தா இந்த மரங்களே இல்லை அப்படின்ற மாதிரி அவனை வந்து அந்த பழைய நினைவுகளோடவே அவன் வந்து அந்த கதையில பயணப்படுற மாதிரியே காட்டுறாங்க. கடம்பன்ற வந்து இந்த பழைய நினைவுகளோடவே இதுல இருக்கிற மாதிரி, அந்த பழைய அதாவது சிறுவர்களாவே இருந்திருந்தா இவ்வளவு நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு மனநிலைக்கு நம்மளே வந்துருவோம். அந்த மாதிரி அதுல படிக்கும் போது நம்மளுடைய அந்த பழைய சிறு பிராயத்துடைய அந்த நினைவுகள்லாம் நமக்கு வர்ற மாதிரி இதுல வந்து எல்லாமே சொல்லப்பட்டிருக்கு. இதுலயே வந்து நிறைய அந்த மூலிகை வைத்தியம் எல்லாம் சொல்றாங்க. ஒரு முறை கணவனுடைய அப்பா வந்து மரத்துல ஏறி ஏதோ கிளையை வெட்டும் போது அந்த அருவாள் தெரியாம இவனுடைய கையில பட்டுருது, கையில பட்டுருந்தா உடனே அது அந்த கிராமத்துல வந்து மூலிகை வைத்தியம் பண்றாங்க. மூலிகை வைத்தியம் பண்ணும்போது அவன் எப்படி அழுவுறான், அப்பதான் வந்து அந்த மருத்துவமனை எல்லாம் கொஞ்சம் தூரமா போய் தான் போடணும், அப்ப மருத்துவ அப்ப ஊசியும் போடுறாங்க அவனுக்கு வந்து ஹாஸ்பிட்டல் கூட்டு போயிட்டு, அப்ப அவன் வந்து இவ்வளவு சின்ன பிள்ளையில இவ்வளவு அடம் பிடிக்கிறான், அப்ப தன்னுடைய தாய் தகப்பன் எப்படி எல்லாம் நம்மளை வளர்த்தாங்க அப்படின்றதெல்லாம் அவன் நினைச்சு பாக்குறான். காலையில எந்திரிச்சோன்னா அந்த காலையில எழுந்திரிச்சு அந்த சூரியன் வர்றதுக்கு முன்னாடியே அவங்க போய் வயக்காட்டுல போய் அந்த ஏற்றம் இறைக்கிறது, நீர் பாய்ச்சறது, களை எடுக்கிறது, இந்த மாதிரி வேலைகள் எல்லாம் வந்து அந்த சாமின்ற அந்த பெரிய மகன் வந்து அந்த அளவுக்கு விவசாயத்துல ஈடுபாடு கிடையாது. ஆனா இவனுக்கு வந்து இந்த கடம்பன்றவனுக்கு சிறு மகன் சின்ன மகனுக்கு வந்து இந்த விவசாயத்துல எவ்வளவு ஈடுபாடு இருக்கு அவனுக்கு சின்ன வயதுல இருந்தே அப்படிலாம் சொல்றாங்க. நல்லா படிக்கிறான், படிச்சு அந்த ஒரு கல்லூரி பேராசிரியரா முன்னேறினான், ஆனா வந்து தாயும் தகப்பனும் கூட வந்து இருக்க மாட்டேங்கிறாங்க, அது இவனுக்கு ஒரு பெரிய பெற்றோர்கள் கூட இருந்தா ஒருவேளை இவன் வந்து வருமானத்தை சரியா தன்னுடைய குடும்பத்துக்கு செலவு பண்ணியிருப்பான். இங்க வந்து தட்டி கேட்க ஆள் இல்லாம இருக்கிறதுனால மனைவி கிட்ட சரியா வருமானத்தை கொண்டு வந்து கொடுக்க முடியல, நிறைய கடன் இருக்கனால அவங்களுக்குள்ள சண்டைகள் வருது. உன்னை நான் திருமணம் உன்னை நம்பிதானே நான் வந்தேன், பிள்ளைங்களுக்கும் உன்னை விட்டா யாரு, நாங்க எங்க போவோம், நீ ஏன் சம்பளத்தை வந்து வீணா செலவு பண்ற, கடன் மேல கடனா ஆகி ஒவ்வொரு மாதம் சம்பளம் வாங்கணும்னா அது அப்படியே கடனை கொடுக்குற மாதிரியே அப்படியே செலவு பண்ணிட்டே ஒரு ஊதாரியா தான் காட்டுறாங்க கடம்பன். ஆனா நல்ல பாசமுள்ள ஒருத்தனா காட்டுறாங்க, ரொம்ப நல்லவனா காட்டுறாங்க, மற்றவங்க எல்லாம் ஈஸியா அவனை ஏமாத்திட்டு போயிடுறாங்க. கல்லூரி பேராசிரியர் கூட இருக்கிறவங்களே வந்து ஏமாத்துறாங்க. வேலை செய்யற அந்த ஒரு அந்த அலுவலக பணியாளர்னு ஒருத்தனை காட்டுறாங்க, அவன் என்ன பண்றான், அவனுக்கு வர வருமானத்தை அங்க இருக்க பேராசிரியர்கள் கிட்டயே வட்டிக்கு கொடுக்குறான்.
அவனுடைய காசையே வட்டி கொடுத்துட்டு நான் வெளியே வாங்கி கொடுத்தேன் அப்படின்னு சொல்லி அதிகமான வட்டியை வந்து வாங்குறான். இப்படியாக அவன் வந்து நிறைய பேரால ஏமாற்றப்படுறான். ரொம்ப நல்லவனா இருக்கிறனால அவனை எல்லாருமே ஈஸியா ஏமாத்திடுறாங்க. அவனுடைய குறை வந்து கடைசி வரைக்கும் தாயை தகப்பன நான் அவங்க கூட வச்சு பார்க்க முடியலையே அப்படின் தான். ஆனா அந்த தாய் வந்து இவங்களை ஏத்துக்க மாட்டேன்றாங்க. என்னன்னா வேற்று ஜாதி பெண்ணை காதல் திருமணம் பண்ணனால ஏற்றுக்காம அவங்கள வந்து நிராகரிக்கிறான். இப்படியாகதான் இந்த தங்கம் நாவல் வந்து நகருது. நான் ரொம்ப விலாவரியா எல்லாருடைய கதை மாந்தர்கள் பேரெல்லாம் சொல்லி சொன்னா ரொம்ப நேரம் ஆகும். ஏன்னா ஒவ்வொரு நாவலுமே இது வந்து 250 பக்கம் இந்த தங்கம் நாவல், காரிருள் 482 பக்கம், தோற்றுவிட்டேன் நாவல் வந்து 267 பக்கம் இருக்கு, அரக்கர்கள் நாவலும் 223 பக்கம் இருக்கு. நிறைய கேரக்டர்ஸ் இருக்கு. ஒன்னொன்னும் பேரை சொல்லி சொல்லி சொல்லணும்னா ரொம்ப லேட் ஆகும். அதனாலதான் நான் எந்த அளவுக்கு நான் தெளிவுபடுத்திருக்கேன்றது தெரியல. இப்ப கடைசியா தங்கம் நாவல் தான் எழுதிட்டு இருக்கேன். மற்ற 3 இயல் வந்து எழுதி முடிச்சாச்சு. தங்கம் வந்து வள்ளுவமும் தங்கம் நாவலும் எழுதிட்டு இருக்கேன். இப்ப இந்த மார்ச் 20ஆம் தேதி என்னுடைய அந்த 2 வருடம் மினிமம் பீரியட் முடியுது. 20ஆம் தேதி முடியுது. 21 சினாப்சிஸ் சப்மிட் பண்ணிடணும். அடுத்த 3 மாசத்துல தீசிஸ் ரெடி ஆயிரும். எல்லாரையும் என்னுடைய வைவாக்கு நான் அழைப்புதல் அனுப்புறேன். எல்லாரும் வரணும் கண்டிப்பா. அவசியம் அவசியம் வருகிறோம். அதாவது ஒரு 4 நாவல், மிகப்பெரிய நாவல், 4 நாவலை வந்து நீங்க இவ்வளவு தூரத்துக்கு தீசிஸ் எடுக்கிறதுன்றது வேற விஷயம், பட் அங்க செய்யறதுன்றதுலாம் வேற. எங்களுக்கு இங்க நீங்க வந்து இவ்வளவு தெளிவா சொல்றீங்க இந்த அப்படின்றது. சிறுகதைகள் இருக்கு, அங்கங்க சிறுகதை ஒரு 16 சிறுகதை, ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஜேர்னல்ல இருக்கும். நிறைய சிறுகதை நான் தனியா ஒரு நாள் பேசுறேன். அது வேற இருக்கா தனியா? ஆமா, பார்ப்போம் 16 சிறுகதைகள் ஒரே ஒரு புத்தகம் அவர் எழுதினது. பார்ப்போம். முதல்ல உங்களுக்கு கைதட்டல், எல்லாரும் கை தட்டுங்க. மகிழ்ச்சி மகிழ்ச்சி. அதாவது இது இது தமிழ் இலக்கியத்தோட கலந்து தீசிஸ் பண்றீங்களா ஆமா, இலக்கியத்தோட, அதாவது இலக்கியம் வேறு நீங்க? இலக்கணம் வேறு கிடையாது. எல்லாமே இப்போ நாவல்கள் சிறுகதை சொல்லும் போது இக்கால இலக்கியத்துல வருது. இந்த இக்கால இலக்கியம்ன்றது எங்கிருந்து வந்தது? முத முத செய்யுளா தான் இருந்தது. இப்ப சிலப்பதிகாரம், மணிமேகலை, கம்பராமாயணம் எடுத்தாலுமே அது எல்லாமே இலக்கியம் செய்யுள் வடிவத்துல. இப்போ நம்மளுக்கு நாவல் சொல்லும் போது எளிதாக படிக்கக்கூடிய உரைநடை வடிவத்துல வருது. இப்போ எனக்கு வந்து சாதாரணமா இதை நம்ம எழுதிட்டு போக கூடாது. இதை வந்து இன்னைக்கு கூட எங்க காலேஜ்ல ஒருத்தங்க புதுசா ஒருத்தங்க பிஹெச்டிக்கு அப்ளை பண்றதுக்கு வந்திருக்காங்க கேட்கறதுக்கு. அப்போ என்கிட்ட பேச சொன்னாங்க. ஹெச்ஓடி இவங்க என்கிட்ட பிஹெச்டி பண்றாங்க, ரெகுலரா வந்துட்டு இருக்காங்க, அவங்க கிட்ட நீங்க டீட்டெயில் கேட்டுங்கன்னு. அவங்க என்னன்னா, நீங்க உங்களுடைய தலைப்பு நீங்க இப்படி எடுத்திருக்கீங்க, வைவால எக்கச்சக்க கேள்வி வர பாருங்க. அப்ப தொல்காப்பியம் அந்த மெய்ப்பாட்டியல்ல ரொம்ப தரவா இருக்கணும். இப்ப நான் அந்த நூற்பாலாம் சொன்னா ரொம்ப லேட் ஆகும். இல்ல தொல்காப்பியம் இல்ல நூற்பால ரொம்ப தரவா இருக்கணும். நீதி நெறிகள்னு சொல்லும் போது வள்ளுவம் பத்தி சொல்லும் போதும் எல்லாத்தையுமே ரொம்ப டீப்பா படிச்சிருக்கணும். நீங்க எப்படி பேஸ் பண்ணுவீங்க வைவான்? இல்ல அதெல்லாம் பண்ணிடல, எனக்கு கான்பிடண்டா இருக்கு அப்படின்னு. எங்களுக்கு எங்க கைடு முத்துசாமி சார், பச்சை பாஸ் காலேஜ்ல நல்ல சப்போர்ட்டிவா இருப்பாங்க, நல்லா கைட் பண்ணுவாங்க. எனக்கு என்னன்னா, இப்போ இது நாவல் அப்படின்னு சொல்லும் போது அந்த வாக்கியம் வந்து, ஒரு வாக்கியம் வந்து பாஸ்ட் டென்ஸ் எழுதிருவோம், அடுத்தது வந்து இவன் போனான் அப்படின்னு இருக்கும், அடுத்தது வந்துட்டு இருக்கான். அந்த மாதிரி சில பிழைகள்லாம் நிறைய இருக்கு, அதெல்லாம் நல்லா கைட் பண்றாங்க ஆசிரியருமே. எனக்கு வந்து இப்ப 2 கைட் மாதிரி, ஆசிரியருக்கும் நான் வந்து கொரியர் பண்ணிடுவேன், அவங்களும் திருத்தி கொடுப்பாங்க. அப்புறம் கரெக்ஷன் போன்ல சொல்லுவாங்க, சொல்ல சொல்ல நான் எடுத்துப்பேன். ஆனா வந்து முழு சுதந்திரம் கொடுத்துருக்காங்க, என்ன இருக்கோ உங்களுக்கு எப்படி தோணுதோ எழுதுங்க அப்படின்னு சொல்லி. ரொம்ப சிறப்பா வரும் எல்லாருமே எதிர்பார்க்கறாங்க. எங்க சாருக்கு நான் வந்து 4வது ஸ்டூடெண்ட், 3 பேருக்கு வைவா முடிஞ்சிருக்கு. இன்னும் ஒருத்தங்க சப்மிட் பண்ணியிருக்காங்க, அவங்களுக்கு இந்த வருஷத்துல வந்துடும். நான் வந்து அடுத்தது 5வது ஸ்டூடெண்ட் நீங்க ஒர்க் முத்துசாமி. பண்றீங்களா இல்ல பச்சை இப்ப ஒர்க் பண்ணல, இது பாஸ்ல? வந்து ஃபுல் டைம் இல்லையா, நான் ஒர்க் பண்ண கூட. அதனால வந்து நீங்க ஆமா, ஃபுல் டைம்னா தான் எனக்கு இந்த 2 வருஷத்துல முடிக்க முடியும். வேலை பார்த்துக்கிட்டே நான் பண்ணனா அது மேக்சிமம் பீரியட் 5 வருஷத்துக்கு போயிடும். அவ்வளவு பண்ணக்கூடாது. எனக்கு நடுவுல குடும்ப சூழ்நிலையால ஒரே ஒரு பையன்தான், அவனுக்காக ஒரு 8 வருஷம் எனக்கு கேப் ஆயிடுச்சு. புக் எடுத்தேன் இப்ப சரி 2 வருஷமா தான் இப்ப. அருமை. ஆக்சுவலா வந்து இந்த 4 நாவலும் பாத்தீங்கன்னா அவர் நடைமுறையில அப்படியே, அதாவது இந்த உலகத்தை சுத்தி அவர் பார்வையை வந்து அப்படியே எல்லா எல்லா கோணங்கள்லயும் பார்த்திருக்காரு. உண்மையே எழுதியிருக்காரு, எல்லாத்துலயுமே உண்மையே எழுதியிருக்காரு. பெரும்பாலும் என்ன செயல்படுது, ஒவ்வொருத்தரோட நிலையும் எழுதியிருக்காரு. தோற்றுவிட்டேன், நல்ல தலைப்புகள் கூட. அரக்கர்கள், உண்மையாவே அரக்கர்கள் தான் அவங்க. அது அது இது நடக்குது.
அறக்கர்கள் ஆமா இது உண்மையான அந்த கோணம் பாத்தீங்கன்னா, அவர் சொல்லி இப்ப நீங்க சொன்ன பல விஷயங்களை சொல்லும் போது இதுல இன்னும் நிறைய சொல்லியிருப்பாருன்றது தோணுது. இது உண்மை நிதர்சனம் தான். இந்த அறக்கத்தனம் உள்ள இன்னைக்கும் நம்ம ஒரு காலத்துல பேங்க்குக்கு போய் நம்ம கொஞ்ச நேரத்துல ஃப்ரீயா போய் காசு எடுத்துட்டு வர முடியுமா? அங்க பார்த்தாலும் நமக்கு அறக்கர்கள் தான் தோணும். இப்ப இந்த நாவலை முன்னாடி படிச்சுட்டு அங்க போயிருந்தா என்னடா அறக்கர்கள் இங்கே இருக்கிறாங்களேன்னு தான் தோணும். அந்த மாதிரிதான் ஒரு அது உண்மையாவே அது நல்ல இது எழுதியிருக்காரு. அதுக்கப்புறம் உங்களோட முதல் இது பாத்தீங்கன்னா அந்த மூன்று தலைமை காரூரில் வந்து மூன்று தலைமுறை பேசுது ரவுண்டு வந்திருக்கீங்க நல்லா இது இருக்கு பார்க்கலாம். நான் நிறைய பேச வேண்டாம், மாலதி பேசுவேன். அனைவருக்கும் வணக்கம். அருமையா இருந்ததுமா, ஃபுல்லு பிரீஃபா சொல்லிட்டீங்க நாவல் ஃபுல்லாவே. கிட்டத்தட்ட நன்றிங்கம்மா. 1.5 மணி நேரம் நீங்க பேசியிருக்கீங்க, ரொம்ப நேரம் அருமையா. போன அதாவது தெரியல, இன்னும் ஆமா, டீப்பா சொல்லிருக்கலாம் ஆமா, நேரம். கிராமத்தோட சூழல்களை தான் அப்படியே ஸ்டார்ட் பண்ணி ஒவ்வொன்னா சொன்னது. இந்த சுரக்கா டிபன் பாக்ஸ் சொன்னீங்கல்ல, அது எனக்கும் புதுசுதான். எப்படி எல்லாம் மக்கள் வாழ்ந்திருக்காங்க அப்படின்றது தெரியுது. அதே மாதிரி போன பார்த்தா தொட்டு கூட பார்க்காம அப்படின்னு நீங்க சொல்லிருக்கீங்க. ஆனா அந்த இன்னும் கூட ஒரு சிலர் வந்து இப்போ போன பார்த்திருப்பாங்களா, அது தெரியுமா அப்படின்ற மக்கள் கூட இருக்கிறாங்களா? வாய்ப்பு இல்லை, ஆனாலும் இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ரெண்டு பக்கமும் நம்ம யோசிக்க வேண்டியது இருக்குது. ஏன்னா ஒரு சிலர் வந்து பிரியாணி சாப்பிடாத கூட ஒரு சிலர் இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி நான் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி கேள்விப்பட்டேன். ஒருத்தர் சொன்னாரு, நம்ம வந்து பிரியாணியை வந்து அசால்ட்டா சாப்பிடுறோம், அந்த பிரியாணி எப்படி இருக்கும்னு கூட தெரியாதவங்க கூட இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் கேள்விப்பட்டிருக்கோம். அதனால இதுவும் வந்து யோசிக்க வேண்டியிருக்குது. அதே மாதிரி நீங்க இந்த கேஸ்ட் சப்கேஸ்ட் சொன்னீங்க இல்லையா, அதெல்லாம் எங்களுக்கு தெரியும். ஆக்சுவலி கேஸ்ட்ல சரி சப்கேஸ்ட் சரி இருக்குது அப்படின்றதெல்லாம் தெரியும். இந்த பொண்ணு மாப்பிள்ள பார்க்கும்போது அப்படிதான் பார்ப்பாங்க, அதெல்லாம் வந்து எங்களுக்கு தெரியும். அதே மாதிரி நீங்க வந்து இந்த நூலகத்தோட முக்கியத்துவத்தை பத்தி, நீங்க அவர் வந்து ஒரு நூலகரா இருந்தாரு அப்படின்றதால அதை பத்தி எழுதியிருக்காருன்னு சொல்லியிருக்கீங்க. என்னென்ன இருக்குதோ நம்ம லைஃப்ல எல்லாத்தையும் சொல்லியிருக்காரு. சூசைட் பத்தி சொல்லியிருக்கிறாரு, தொலைதூர கல்வி பத்தி சொல்லியிருக்கிறாரு, ஏமாந்து போறத பத்தி சொல்லியிருக்கிறாரு, ஃப்ரெண்ட்ஸுங்களே ஏமாத்துவாங்கன்னு சொல்றாரு. அத மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கிறாரு அவரு. ரொம்ப அருமையா இருக்குதுமா இந்த நாவல் வந்து நீங்க எடுத்தது. இது வந்து இவர் வந்து இப்ப நீங்க அவர் சொல்றீங்க இல்லையா, இவருக்கு கலிய பெருமாள், இவரை பத்தி எப்படி உங்களுக்கு தெரியும்? அதுதான் நான் கேட்கணும்னு நினைச்சேன். இவர் வந்து நாங்களும் நிறைய நாவல் படிக்கிறோம். இப்ப வந்து ஒருத்தர் வந்து இந்த மாதிரி வந்து நீ வந்து ஒரு PhD பண்ண போற, அப்ப வந்து ஒரு ஃபெமிலியரான இருக்கிறவங்கள்ட்ட எடுத்து பண்ணாம இப்படி இப்படி ஒருத்தர் எழுதியிருக்கிறாருன்றத தெரிஞ்சு நீங்க எப்படி இதை எடுத்தீங்க? அதுதான் என்னோட கொஸ்டின். இல்ல அதுதான், நானு தலைப்புக்கே ஒரு 2-3 மாசம் யோசிச்சேன். எனக்கு வந்து இலக்கியத்துல இருந்து எடுக்கணும்னு தான் ஆர்வம். அதாவது 15 கீழ்க்கணக்கில் விவசாயம், வேளாண் அப்படின்னா அரை இலக்கியத்தில் வேளாண் அப்படி எடுக்கணும்னு எனக்கு ஆர்வமா இருந்தது. எங்க சார் வந்து சொன்னாங்க, முத்துசாமி சார் வந்து, நீங்க இக்கால இலக்கியத்துல எடுக்கலாமேமா, நான் வந்து கவிதை எழுதுவேன்றதுலாம் உங்களுக்கு தெரியும், கவிதை எழுதுவேன் அப்படின்னு. அப்போ உங்களுக்கு வந்து இக்கால இலக்கியத்துல நீங்க எடுக்கலாமே, நாவல் எடுக்கிறீங்களா, இந்த மாதிரி ஒரு ஆசிரியர் இருக்காங்க, நீங்க போய் பாருங்க அப்படின்னு ஃபோன் நம்பர் கொடுத்தாங்க. நான் அப்போ உடனே மெட்ராஸ் யூனிவர்சிட்டிக்கு போனேன். ஏன்னா வந்து PhD அப்ளை பண்ணும்போது ஒரு தலைப்பு கேட்டிருந்தாங்க. அப்ப வந்து நான் 15 கீழ்க்கணக்கு நூல்களில் வேளாண் அப்படின்னு சொல்லி தான் கொடுத்துட்டேன். கடைசியா நம்ம வந்து ஜாயின் பண்ணும்போது போது இதுக்கப்புறம் தலைப்பு மாற்ற முடியாதுமா, நல்லா யோசிச்சுக்குங்க, இக்கால இலக்கியம்னா கொஞ்சம் நீங்க ஈஸியா முடிச்சிருவீங்க அப்படின்ற மாதிரி. இது மாதிரி ஒரு எழுத்தாளர் இருக்காங்க. ஏன்னா அந்த தோற்றுவிட்டை நாவல் வந்து எங்க பச்சைப்பன் கல்லூரியில MPhil ஸ்டூடெண்ட் ஒருத்தங்க பண்ணியிருக்காங்க 1 வருஷம் முன்னாடி. நான் 21 ஜனவரியில சேர்ந்தேன். அதுக்கு முன்னாடி MPhil ஸ்டூடெண்ட் வந்து தோற்றுவிட்டை நாவல் பண்ணியிருக்காங்க. அந்த நாவல் மட்டும் எடுத்து MPhil ஸ்டூடெண்ட் ஒருத்தங்க பண்ணியிருக்காங்க. அதனால எங்க டிபார்ட்மெண்ட்ல எல்லாருக்குமே கலியபெருமாள் சார தெரியும். நீங்க வேணா போய் பாருங்க, உங்க நாவலை வாசிச்சு பாருங்க, நீங்க முடிவு பண்ணுங்க அப்படின்னாங்க. போனேன் நானு. போனோன்னு சார் இந்த நாவல் சிறுகதை, மொதல் சிறுகதை தான் படிக்க ஆரம்பிச்சேன். மொதல் ஒரு ஆய்வுக்கட்டுரை சிறுகதையில தான் எழுதினேன் நானு. சிறுகதையை படிச்சுட்டு அதுக்கப்புறம் நாவல் படிக்கணும்னு எனக்கு கொஞ்சம் அது ஈடுபாடு வந்துருச்சு. இதுவே நான் பண்றேன் சார்னு சொல்லிட்டு அப்பவே தலைப்பு முடிவு பண்ணி அந்த தலைப்பை கொடுத்துட்டேன். கலியபெருமாள் அவர்களுடைய அகழ்வாய்வு அப்படின்ச்சு. இதை ஒத்துக்கினாங்களா? ஆ அதுதான், அது ஒரு கேள்வி இருந்தது எனக்கு. நீங்க வந்து இப்ப நாவல், இப்ப தமிழ் நாவல் எடுத்துட்டு PhD பண்ணீங்க, இப்ப உங்களுக்கு PhD எதுல கிடைக்கும்? தமிழ் பொறுத்தவரையா? ஆமா, தமிழ் துறை தான், தமிழ் துறை தான். இக்கால இலக்கியத்துல வரும் நாவல்கள். ஓகேம்மா ஓகேம்மா ஓகேம்மா, நிறைய ஏன்னா இப்போ இன்ஃபர்மேஷன். இக்கால இலக்கியம் நாவல்கள் சொல்லும் போது இப்ப வந்து இல்லாதவங்க நாவல் எடுக்கிறத விட இப்ப இருக்கிறவங்க கலியபெருமாள் சாரோ இருக்கிறாங்க. இப்ப என்னோட வைவாக்கு ஓ அவங்களோட எனக்கு இப்ப சரி ரெண்டு கைடுன்னும் போது நவீன இலக்கியத்துல இது வந்துடும்.
சரி நவீன சரி இக்கால ஓகே இலக்கியத்துல இருந்து அடுத்த கட்டம் வந்து நவீன இலக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே ஓகேம்மா, ரொம்ப நன்றிம்மா, வாழ்த்துக்கள்மா, வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். நன்றிங்கம்மா, நன்றிங்கம்மா. தேங்க்யூ தேங்க்யூ. வாங்க சார், முருகேச பண்டி சார். நாலு நாவல் புக்கு படிச்ச மாதிரி ஆயிடுச்சு இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியில, ரொம்ப சிறப்பா இருந்தது. இப்ப கண்டிப்பாங்க சார். இந்த நாலு புக்கும் சேர்த்து மொத்தம் எத்தனை பக்கம்? அதுதான மொத்தமாவா? 482, கூட்டிக்கீங்க. காரிருள் வந்து 482, அரக்கர்கள் வந்து 223, 600 அப்புறம் வந்து தங்கம் நாவல் 250, 890 தோற்றுவிட்டேன் வந்து 267. கிட்டத்தட்ட ஒரு 1100 பக்கம் வந்து, 1300 ஆ பக்கம் ஆச்சு. சரி, கிரேட் கிரேட். பெரிய பெரிய புக் படிச்சு படிச்சிருங்க. இப்ப வந்து நீங்க இந்த நூலகத்தை பத்தி, நூலகத்தை பத்தி சொல்லும் போது, ப்ரொஃபஸர் பத்தி எல்லாம் சொல்லும் போது என்னுடைய அனுபவம், என்னுடைய நூலக அனுபவம் தான் ஞாபகம் வந்தது. எனக்கு ஒரு கல்லூரியில, பொறியியல் கல்லூரியில படிக்கும் போது ரெண்டு நூலகர்கள் உதவி ரொம்ப உதவி செஞ்சாங்க, கணேசன் அண்டு கணேசன் அண்ட் சந்திரசேகர் என்ற நூலகர். அவர் அவங்களை அப்பப்ப அடிக்கணும்னு நினைப்பேன். உங்க நிகழ்ச்சி மூலம் அவங்களை நினைச்சதுல ரொம்ப சந்தோஷம். அடுத்து இல்ல வந்து இப்ப எனக்கு லைப்ரரி ரொம்ப, இங்கே நான் ஒரு விஷயத்த சொல்லிக்கணும். லைப்ரரி வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். பிஏ வந்து நான் 98-2001 பேட்ச், குயின் மேரிஸ்ல படிக்கும் போதே அப்போவே எல்லா புக்கும் வாங்க முடியாதுன்றதுக்காக தான் லைப்ரரி போனது. பிஏ எம்ஏ எம்ஃபில் பிஎட் எல்லாத்துக்குமே லைப்ரரி யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ நான் சொல்லுவேன் எங்க ஹஸ்பண்ட் கிட்ட, பிக் பாஸ் மாதிரி ஃபோனு இது எதுவுமே இல்லாம நான் லைப்ரரியில வச்சு ரூம்ல பூட்டிருங்க, சாப்பாடு மட்டும் எனக்கு கொடுத்துருங்க, நான் வெளியே. ஆனா இப்போ லைப்ரரி கூட வருவாங்க என் பையன், போனாலே ஃபேமிலியா தான் போவோம், ஏதாவது ஒரு சண்டே போவோம், கீழே அவங்க உட்காந்து ஏதாவது மேகசின் படிப்பாங்க, நான் மேல டிபார்ட்மெண்ட் போயிட்டு வருவேன். பிக் பாஸ்ல எப்படி பூட்டி வச்சிருக்காங்களோ, அதுவும் இப்ப ஏசி வேற போட்டிருக்காங்க, முன்னாடி எல்லாம் ஏசி கிடையாது குளுக்கமா இருக்கும், இப்ப ஏசி வேற போட்டிருக்காங்களா, நல்லா உள்ள போனா கும்முன்னு இருக்கு. நீங்க என்ன விட்டுட்டு போயிருக்கேன், நான் எப்ப வெளியே வர்றோம், சாப்பாடு மட்டும் கொடுத்துருங்க. அது மாதிரி இதெல்லாம் நான் எங்க கலியபெருமாள் சார்கிட்ட சொல்லும் போது அவ்வளவு சந்தோஷப்பட்டாங்க, ஐயோ பரவாயில்லம்மா இப்ப யாருமே லைப்ரரி பக்கமே வர்றது கிடையாது, பாரு நான் காலில இருந்து நான் உட்காந்துட்டு இருக்கேன், எத்தனை பசங்க வந்து படிக்கிறாங்க, யூனிவர்சிட்டி பசங்களே வர்றது கிடையாது, எல்லாம் இப்ப நெட் ஆன்லைன் பிடிஎஃப் வந்துருச்சு, அதனால அந்த புத்தகத்தை எடுத்து புரட்டுற பழக்கம் இல்ல, உங்களுக்கு அந்த பழக்கம் இருக்குதுல சந்தோஷம் அப்படின்வாங்க. இப்ப நான் நான் கல்லூரியில நான் வந்து திருச்சி பொறியியல் கல்லூரி, ரீஜினல் இன்ஜினியரிங் காலேஜில் படித்தேன். அது இப்போ என்ஐடியில். அப்போ வந்து நான் காலேஜ் இது ரெசிடென்சியல் தான், கல்லூரி ஃபுல்லாக 100% ரெசிடென்சியல் இருந்தது. அப்போ வந்து கல்லூரிக்கு வந்து கடை நூலகத்திலிருந்து டெய்லியும் நான் கடைசியாக தான் வெளியே வருவேன். நான் வந்த கூட போயிட்டு வாங்க, அது மாதிரி தான் இருக்கும். இல்ல நானுமே அப்படிதான், எம்பில் படிக்க போதெல்லாம் சண்டே கூட போயிருவேன். எம்பில் வந்து எனக்கு நான் இதுலதான் படிச்சேன், கரஸ்ல தான் படிச்சேன், அழகப்பா யூனிவர்சிட்டி, இங்க இருந்து படிச்சேன், அங்க போனது இல்லை, இங்கதான் படிச்சேன். காலையில போயிட்டேன்னா அது எப்ப பூட்டுறாங்களோ அப்போ வரைக்கும் இருப்பேன். சண்டேவுமே அப்படிதான், டிஃபனு லஞ்சு தண்ணி எல்லாமே எடுத்துட்டு போயிடுறது. எம்ஃபில் தீசஸ்ல நான் லைப்ரரி என் பேரே போட்டேன், அவர் வேண்டாமா வேண்டாமா யாரும் போட மாட்டாங்கம்மா அப்படின்னாரு. இல்ல அப்போ மணிகண்டன் ஒருத்தங்க இருந்தாங்க தமிழ் டிபார்ட்மெண்ட்ல, இல்ல சார் நீங்க எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணிருக்கீங்க, நான் கண்டிப்பா உங்க பேரு போட்டே ஆவேன்னு சொல்லி நான் பேரு வாங்கிட்டேன். அது மாதிரி எனக்கு லைப்ரரியில இருக்கிறவங்க ஓரளவுக்கு எல்லாரையுமே தெரியும், போனாலே நான் கேட்டேன்னா உடனே எடுத்து கொடுப்பாங்க. கன்னிமரா லைப்ரரி எனக்கு குவைட் இருக்கு. அப்புறம் பச்சை பாஸ் காலேஜ்ல லைப்ரரி இருக்கு, எங்களுக்கும் அங்க மூவா லைப்ரரினு இருக்கு, காலேஜ் லைப்ரரி நல்லா யூஸ்ஃபுல்லா இருக்கு. இப்ப நீங்க நாலு நாலு நாவலா பண்ணிருக்கீங்கல்ல, ஆ ஒவ்வொரு நாவல்லையும் வந்து டிஃப்ரெண்ட் என்விரான்மெண்ட், சில டிஃப்ரெண்ட் இது பீப்புள், இது இதா இருக்கு, ஒரு ஸ்டோரி மாதிரி இருக்கு இல்லையா? இந்த நாலு நாவலையும் ஒரு அட்டவணை மாதிரி போட்டு, ஒரே இதா ஒரே ஒரே பக்கத்துல ஒரு பெரிய பெரிய ஸ்ட்ரீட்ல, இது ஒரு தொகுப்பு தொகுப்பு மாதிரி கொடுத்து, ஒரு டோட்டல் ஒரு சமூக பார்வை அப்படி கொண்டு வர முடியுமா? ஒரு ஆய்வு ஆய்வு பண்ணதுனால நீங்க அவுட்புட் என்ன சொல்ல வர்றீங்க? எழுதலாம், அவுட் புட் கொண்டு வரலாம், ஏன்னா எல்லா நாவலுமே இந்த அரக்கர்கள் நாவல் ஒன்னு தவிர மற்றது எல்லாமே கிராம பின்னணி, எல்லாத்துலயுமே விவசாயம் சொல்லியிருக்காங்க. செயற்கை உரம் எப்படி வந்ததுன்னு, அதாவது எப்படி நகரமயமாகுதல், காரிருள் நாவல்ல இன்னும் நிறைய கட்டிடக்கலை பத்தி எல்லாம் சொல்லியிருக்காங்க, அதெல்லாம் நான் சொல்லல. ஒரு கட்டிடக்கலை வந்து அதாவது அண்ணா நகர் எப்படி உருவாச்சுன்றது அந்த ஹிஸ்டரி அப்படியே சொல்லியிருக்காங்க காரிருள் நாவல்ல. ஆசிரியர் வந்து எப்படி சென்னைக்கு வரும்போது எப்படி இருந்ததோ இதெல்லாம் என்னுடைய அனுபவமா நான் பார்த்ததெல்லாம் அப்படியே நாவல்ல சொல்லியிருக்கேன் அப்படின்னு. அண்ணா நகர் எப்படி உருவாகுச்சு, அதாவது
பாரிஸ்ல இறங்கி அதுல பாரிஸ்ல இருந்து தாம்பரத்துக்கு எவ்வளவு பஸ்ஸுக்கு ஃபேர் பஸ் ஃபேர் எவ்வளவு ஆச்சு, எவ்வளவு நேரத்துக்கு அந்த பஸ் நம்பர் அதெல்லாம் சொல்லி, அண்ணா நகர் உருவாகுச்சு இல்லையா, அந்த அண்ணா நகர் உருவாகின அந்த ஹிஸ்டரி, அங்க கட்டிட தொழில் செஞ்சவங்களுடைய வாழ்க்கை முறைகள் அதெல்லாமே சொல்லியிருக்கணும். முக்கியமா எல்லாத்துலயும் இருக்கிற சிமிலாரிட்டி என்னன்னா கிராமங்கள், விவசாயம், அதை பத்தி நிறைய இருக்கு. சரிங்க, வாழ்த்துக்கள். ஆ நன்றிங்க. நன்றி நன்றி சார், நன்றி சார். சிவகுமார் சார் வாங்க. சூப்பர்மா, ரொம்ப அருமை. நன்றிங்க சார். திருமதி வேதக்கணி இரா வேதக்கணி வேதகணி வேதக்கணி அருண்குமார், வேதக்கணி சூப்பர், அருமை, ரொம்ப வாழ்த்துக்கள். நானும் நானும் பெரிய நாவல எப்படி மொட்டை மணி நடந்த எப்படி சொல்லிருக்கீங்க நினைச்சா எனக்கு வியப்பா இருக்கு. நாங்கெல்லாம் ஒரு 5 பக்கம் 10 பக்கம் சிறுகதைகளை இங்க சொல்லி முடிக்கிறதுக்குள்ள திக்கு திணறிடுவேன். நானு நானு மற்றவங்க எல்லாம் சொல்லிடுவாங்க, நாலு ஒரு 5-6 பக்கம் அங்க சிறுகதையை சொல்றதுக்குள்ள ஒரு மாதிரி ப்ரிப்பரேஷன் வேண்டியது. பட் நீங்க இவ்வளவு பெரிய நாவல ரொம்ப சரளமா சொல்லிருக்கீங்க, ரொம்ப சரளமா சொல்லி அப்படியே மூழ்கி இருக்கீங்க. இல்ல சார், தொடர்ந்து இன்னும் பெரிய வாழ்த்துக்கள். பெரிய படைப்புகள் எல்லாம் பண்ணிருக்காங்க சார். PhD தீசஸ் எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா ரைட் ரைட், ஐ பெரிய அண்டர்ஸ்டாண்ட். பெரிய, இப்போ நல்லா ஃபெமிலியரா இருக்கிறவங்க இப்ப பாரதியார் கவிதைகள் எடுத்து ஆய்வு பண்றாங்க, இன்னும் பாரதிதாசன் நாவல் வேற, சிறுகதையால இலக்கியமோ பெரிய என்ன சொல்றது எல்லைக்குள்ள உண்மை இல்லை, உண்மையிலேயே படிக்கிறவங்களும் உண்மையிலே இருக்காங்க சார். நான் இது இருக்கா வந்து இருக்காங்க என்னுடைய சிற்றறிவு கேட்டேன். இல்ல, அதை விட சிற்றறிவு எங்களுக்கு ஒண்ணுமே இல்லை. எங்களுக்கு எல்லாம் கம்பேரே பண்ண முடியாது, உங்களை எல்லாம் உங்களோட எல்லாம் எங்களால் கம்பேரே பண்ண முடியாது. அந்த அளவுக்கு நீங்க விரிவா ஆராய்ச்சி பண்ணிருக்கீங்க, விரிவா படிச்சிருக்கீங்க, விரிவா சொல்றீங்க, அருமையா பிரசன்ட் பண்ணிருக்கீங்க. நன்றிங்கய்யா, வாழ்த்துக்கள். பச்சையப்பன் நன்றிங்கய்யா. கல்லூரி ஒண்ணு, ஐஎம்ஏ ஓல்டு ஸ்டூடெண்டா பச்சையப்பன் கல்லூரி, ஓ 62 வருஷத்துக்கு சரி முன்னாடி, 60 வருஷத்துக்கு நான் முன்னாடி எங்களை கொண்டு போயிட்டீங்க. ஆலான சுந்தரனார் தான் என்னுடைய தமிழ் பேராசிரியர். ஓ அவரு சரி தன்னு சரி இல்லாம ஒரு தமிழ் பேராசிரியரா இருந்தாரு. ஆஹா 62 63 பச்சையப்பன் கல்லூரி தமிழ்துறை பிரமாதமான வாங்க சார், அலுவலர். என்னோட வைவாக்கு சொல்றேன், வாங்க சார், கண்டிப்பா கண்டிப்பா உங்க கண்டிப்பா, கல்லூரியை பார்த்த மாதிரி இருக்கும். நிச்சயமா. கூச்சமா இருக்குமா அங்கெல்லாம், ஒருத்தையும் கூச்சமா இருக்கு எங்கெல்லாம். சரி, நமக்கு எல்லாம் ரொம்ப ஏஜ் ஆயிடுச்சு இல்லைங்களா. ஒரு விதமான ரோஸ்வாந்தியா அதெல்லாம் நாங்க இருந்ததுன்னா, ஏதோ போனோம் வந்தோம் அப்படிதான். நாங்கெல்லாம் கல்லூரி போனோம் படிச்சோம் வந்தோன்ற மாதிரி தான். ரொம்ப அருமையா சொன்னீங்கம்மா. நாலு கதைகளும் அருமையான கதைகள், அருமையான கதைகள், அருமையான பிரசன்டேஷன் தான். நீங்க ரொம்ப சுருக்கமாகவும் கரெக்டாகவும் விரிவாக சொல்லியிருக்கீங்க. கார் இருள், 482 பக்கம் நீங்க, அரக்கர்கள், சோற்று விட்டேன், தங்கம், ஒவ்வொன்றும் கிராமப்புறத்துல இருந்து நகர்ப்புறத்துக்கு வர்ற மக்களுடைய கதைகள். நானும் கிராமப்புறத்துல இருந்து நகர்ப்புறம் வந்தவன்தான். என்னமே சென்னை புதுசா தான் இருந்தது. 62 63 சென்னை வர்றப்போ இருந்த கலியபெருமாள் சாருடைய எழுதும் என்னுடைய கிட்டத்தட்ட உள்ளா போகுது. அவர் அண்ணா நகர் உருவானது என்ன எப்படியோ அது எனக்கு தெரியும், எனக்கு தெரியும் அண்ணா நகர் அவங்க உருவானது எனக்கு வீடு இப்ப இருக்கிற அது வந்து வண்டலூர். அப்போ புரியுதுங்க. இந்த கதையில வந்து ரெண்டு கதையிலுமே அந்த கூடுவாஞ்சேரி, தாம்பரம், வண்டலூர் அதை சுத்தியே வர மாதிரி வரும். அந்த அதெல்லாம் அரக்கர்கள் நாவல்ல வந்து கூடுவாஞ்சேரி இந்த எல்லாம் நாங்கெல்லாம் போலீஸ் நினைச்சு பார்க்க முடியாது தூரம். ஒரு பீரியட் எல்லாம் கூடுவாஞ்சேரி எல்லாம் ரொம்ப பாரவே. அதான் இதெல்லாம் செட்டில் ஆயிருக்காரு, ரொம்ப அருமையா சொல்லியிருக்கீங்க எல்லாமே. மேடம் மாலதி மேடம் சொன்ன மாதிரி சுரைக்காய், ஊரை விட்டு ஊர் வரும்போது சுரைக்காயில தான் கொண்டு வராங்கன்றதெல்லாம் கொண்டு வராங்க. எங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம். எங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கோம். நாங்க ஊர்ல எல்லாம் பாத்திரம் சுரைக்காய் எல்லாம் கொண்டு வருவாங்க. தேன், சுரைக்காய் எல்லாம் தேனு கூட கொண்டு வருவாங்க, தேன் கூட கொண்டு வருவாங்க எங்களுக்கெல்லாம். அருமை சொன்ன நல்லா சொல்லியிருக்கீங்க எல்லாம். ஒவ்வொரு குடும்பத்திலும் எது அதிகமாக வெளிப்படுவதோ அதுவாக மாறிவிடுகிறதுன்னு ஒரு வார்த்தை சொன்னீங்க. எது அதிகமாக வெளிப்படுகிறதோ அது அதுவாக மாறிவிடுகிறது சொன்னீங்க. தோற்று விட்டு என்னவள் உண்மையிலேயே அவர் என்னதான் மேல போனவன், கல்லூரி தாளாளரா மாறான, அப்பா அம்மாவுடைய கனவு நிறைவேற்றாம தோற்று விட்டேன் அப்படின்னு குடிக்கிறீங்க. தங்கம், தங்கம் போலவே மின்னுகிறது சொல்லியிருக்கீங்க. மருமகன் தான் காப்பாத்துறீங்க, பையனுக்கு 2 அண்ணன் தம்பிங்க. எவ்வளவு ஒரு இன்னசென்டா இருக்கான்னு சொல்றதா இல்ல வெகுளின்னு சொல்றதா, அந்த பையன் தம்பி எல்லாமே செஞ்சு வேற யாருக்கும் பெயர் போகுது. அந்த கதைகள் அப்படியே ஒரு பெரிய மூவா நாவல் படிச்ச மாதிரி இருக்குமா. நீங்க சொன்னதுல மூவா கூட இந்த மாதிரி தான் அப்படி நிறைய கதாபாத்திரம் கொண்டு வருவாரு அந்த மாதிரி சொல்லியிருக்கீங்க. அது அழகிரி அம்மா, அவர் பேர் என்ன சொன்னீங்க, கலியபெருமாள் சாருக்கு வாழ்த்துக்கள். அதை நீங்க PhD பண்றீங்க, முனைவர் பட்டம் பெற்று சிறப்பு வர வாழ்த்துகிறேன். உங்கள் பிரசன்டேஷன் சூப்பர், நன்றிங்க அருமையான சார். பிரசன்டேஷன், வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார், ஸ்ரீமன் சார், வாழ்த்துக்கள். மகிழ்ச்சி சார், அவங்க டாக்டர் ஆன பிறகு நம்ம இங்க கூட்டுருவோம் மறுபடியும். கண்டிப்பா கண்டிப்பா, கண்டிப்பா ஆனா சார், இவ்வளவு கண்டிப்பா. சரளமா, இவ்வளவு அப்படியே சரளமா பேசுறதுக்கு காயத்ரி ஆச்சரியமா, காயத்ரி உண்மையிலேயே வாங்க ஆச்சரியமா இருக்கு. சூப்பர் சூப்பர், வாங்க காயத்ரி.
எஸ் வணக்கம் மேடம். எல்லாரும் சொன்ன மாதிரி வணக்கம். பிரசன்டேஷன் ரொம்ப அழகா திக்காம யோசிக்காம நல்லா பேசுனீங்க. அதே மாதிரி மற்ற விஷயங்கள்லாம் வந்து நிறைய பேர் வந்து எடுத்து காமிச்சுக்காங்க, ஒரு குடும்பத்துல எது மிகையா இருக்கோ அதுவாகவே அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு அதையெல்லாம் தாண்டி எனக்கு சின்ன விஷய சில 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 விஷயங்களை நான் வந்து சொல்ல நினைக்கிறேன். இந்த பேட் வேர்ட்ஸ் வந்து சென்னையில பேசுறது இதுதான் சென்னை அப்படின்னு இருக்கு இல்லையா, அதுல இருந்து நான் கொஞ்சம் சின்னதா மாறுபடுறேன். ஏன் அப்படின்னா, எல்லா ஊர்லேயும் எல்லா இடங்கள்லேயும் எல்லா நாட்டிலையுமே பேட் வேர்ட்ஸ் யூஸ் இருக்குது. அதை எல்லா அதை வந்து யூஸ் பண்ணுறவங்க யூஸ் பண்ணுறாங்க. நம்ம எப்படி வீட்டில் எப்படி க்ரோனப் ஆகுறோம் அப்படிங்கிறது பொறுத்தும் இருக்கு, நம்ம பழகிற சூழலை பொறுத்து எப்படி அடாப்ட் பண்ணிக்கிறோன்னு இருக்கு. நான் ஏன் சொல்கிறேன்னா, நானுமே வந்து இந்த பேட் இப்போ கிராமத்துலேருந்து வந்ததுனால எங்கள் அப்பா வந்து என்னை பெருசாக வெளியில் விளையாட விடலை, அது எனக்கு குறை தான். ஆனால் இப்போ இந்த வயசில் யோசிக்கும் போது நான் எப்படி எனக்கு இந்த வார்த்தைகள்லாம் வரல, எங்கள் ஊரில் வந்து சரளமாக பிள்ளைங்களே பேசுவாங்க, எனக்கு ஏன் வரல அப்படின்னு யோசிக்கும் போது பெருசாக இந்த மாதிரி விளையாட விடாததுனால அது எனக்கு கஷ்டமாக தான் இருக்கு ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் அதே மாதிரி ஏதாச்சும் தெரியாமல் ஒருவேளை நான் பேசுனதே இல்லை, ஏன்னா எங்கள் வீட்டில் பேசுனதே இல்லைங்கிறனால நான் பேசலை, ஒருவேளை நான் பேசியிருந்தாலும் கண்டிச்சிருப்பாங்க. ஸோ இது ஒரு விஷயம். அதே மாதிரி எல்லா ஊர்லேயும் இருக்காங்க, அதனால வந்து சென்னை வந்து அந்த மாதிரி தவறாக சொல்கிறது, அது வந்து சென்னை இதுதான் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்க வேண்டாம். இல்ல, அதே இது மாதிரி வந்து இந்த கதை நடக்கிற இடம் வந்து சிந்தாதிரிப்பேட்டை கூவம்னே ஆசிரியர் சொல்லிட்டாங்க. ஓகே. சிந்தாதிரிப்பேட்டை கூவம், அப்புறம் அந்த போலீஸ் நிகழ்ச்சி நடக்கிறதுலாம் வந்து தாம்பரம் கூடுவாஞ்சேரி. இந்த எல்லா குடும்பமும் ஒரே இடத்துல மீட் ஆகுறது வந்து எக்மோர் போலீஸ் ஸ்டேஷன் அப்படின்ற மாதிரி காட்டுறாங்க. அப்ப அந்த ஓகே ஓகே எக்மோர்னு காட்டும் போது, அப்புறம் வந்து மனநிலை பாதிக்கப்பட்ட அந்த சிறுவர் விடுதி, சீர்திருத்த பள்ளி எல்லாம் வந்து கெட்ட வார்த்தையில சொல்லி, முதல்ல எனக்கு கரெக்ட். அது அத ஒரு சென்டென்ஸா நம்ம எழுதும் போது அதை நம்ம படிக்கவே முடியாது தெரியுமா. நான் சார்கிட்டயே ஆமா சொன்னேன், ஆமா சார் எனக்கு எஸ் படிக்கவே முடியல சார், நான் இந்த நாவல் படிக்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஏன்னா எடுக்குது, நம்ம அப்படி படிச்சு படிச்சு. படிச்சிருக்கிறதுனால நம்மளால அது படிக்க முடியல, அதுதான் ஏன்னா இந்த விஷயம். மூணு நாவல் வந்து வேற மாதிரி இருக்கு, அந்த எழுத்து நடையே சொல்றேன். இது வந்து சென்னை பாஷையில அப்படியே எழுதிருக்கீங்க சார்னா, இதுதாமா இதுதாமா, நீங்க இதெல்லாம் பார்த்ததே இல்லையா, கேட்டதே இல்லையா? இல்ல சார், எனக்கு புதுசா இருக்கு, படிக்கிறதுக்கே எனக்கு புரிஞ்சுக்கிறதுக்கே கஷ்டமா இருக்கு, நான் வந்து அப்படியே எழுதணுமா? ஆனா ஒரு சில இது இடத்துல நான் வந்து அந்த கொட்டேஷன் நம்ம கொடுப்போம் இல்லையா, மேற்கோள் கொடுக்கும்போது சில இதுல அப்படியே போட்டிருக்கேன் அந்த பேச்சு நடையில. முக்காவாசி சார் வந்து நீங்க அதையும் குறிப்பிடலாம், நீங்க வந்து நல்லா பாராட்டி தான் எழுதணும்னு இல்லை, இந்த மாதிரி சென்னை தமிழ்ல நிறைய இருக்கு அப்படின்றது நீங்க அந்த முன்னுரையிலயோ தொகுப்புரையிலயோ நீங்க வந்து அதை சொல்லலாம். அந்த ஒண்ணு மட்டும் அந்த எழுத்து நடை வேற மாதிரி இருக்கும் சொல்லிருக்கேன். எஸ் கரெக்ட். அது வந்து நம்மளுக்கு படிக்கிற போது, நம்ம புதுசா படிக்கும் போது ரொம்ப கஷ்டமா தான் இருக்கும். அதே சொல்லணும்னா இந்த இந்தாண்டை அந்தாண்டைன்னு சொல்லும் போதெல்லாம் இப்போ ஆமா, சென்னை இப்ப பேசுறா சாதாரணமா இருக்கவங்களுக்கு சொல்றேனே, வைஃப் வந்து ஹஸ்பண்ட திட்டுறது கசவாலம் அப்படின்னா, சொன்னா கேட்க மாட்டியா, எத்தனை முறை சொன்னாலும் உனக்கு அறிவு அறிவு இருக்காதா, ஊட்டாண்டா வா அப்படின்ற மாதிரி எல்லாம். அது நம்மளுக்கு படிக்கும் போதே இப்ப மத்த இதெல்லாம் வேகமா நம்ம படிச்சுட்டே போயிடுவோம், இந்த மாதிரி ஒண்ணு வரும்போது கொஞ்சம் நம்ம நிறுத்தி என்ன சொல்றாங்க அப்படின்ற மாதிரி யோசிக்கிற மாதிரி இருக்கு. அப்படின்னா எஸ் அதுதான். இந்த நான் ரொம்ப நாள் வந்து இந்த இந்தாண்ட அந்தாண்டன்னு சொல்லும் போது வந்து நான் கிண்டல் பண்ணியிருக்கேன். ஈவன் அந்த சென்னை பேஸ்டா இருக்கவங்களுக்கு நார்மலாகவே எல்லாமே நல்லா பேசினாலும் சம்டைம்ஸ் அது வரும். நான் என் வரும். ஆமா வீட்டுக்காரருக்குமே வந்து பேசும்போது நான் சொல்லியிருக்கேன், கிண்டல் பண்ணுவேன். பட் என்ன ஒரு விஷயம்னா, அந்த பழைய விஷயங்களை ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும்போது இந்த அண்டை அப்படிங்கறத கரெக்ட். இப்போ நம்ம அண்டை வீட்டுக்காரங்கன்னு தான் சொல்லுவோம், அண்டை வீடுன்னு தான் சொல்லுவோம், அதுதான் வந்து தூய தமிழ் ஆக்சுவலா. ஸோ அவங்க வந்து இந்த பக்கத்துல வீடு இந்த பக்கத்துல இருக்கிறது அப்படிங்கிறத அண்டைன்னு அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம வந்து அதை அண்டைன்னு யூஸ் பண்ணதுனால அதை கெட்ட வார்த்தை இல்லை, கலோக்கியலாக யோசிச்சிட்டோம். ஆனால் அது வந்து பியூர் தமிழ் வார்த்தை. அந்த மாதிரி நிறைய வார்த்தைகள் வந்து சென்னையில் வந்து மருவி வந்திருக்கு. அப்புறம் வந்து நான் வந்து ஒரு செட் ஆஃப் நாவல் ஒரு செட் ஆஃப் கதையை படிச்சுட்டு வந்துட்டு இருந்ததுனால எனக்கு பெருசாக சில விஷயங்கள் தெரியல. அப்புறம் வந்து நம்ம ஒரு ஏஜ்ல எல்லாமே மாறும் இல்லையா. அப்போ வந்து கீரா இந்த சோதர்மன் இவங்க நூலெல்லாம் பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து வட்டார வழக்குலேயே இவர் வந்து விருது பெற்றவர் அதில் எழுதி. ஸோ வட்டார வழக்கு அப்படிங்கிறது அந்த ஊர்ல என்ன வார்த்தைகள் பயன்படுத்துறாங்கன்னு அப்படி பார்க்கும்போது சோதர்மனுடைய சூழ் நூல்லாம் எடுத்த உடனே என்னால் படிக்கவே முடியல. நான் ஃபர்ஸ்ட் டைம் அந்த மாதிரி ஒரு விஷயம் படிக்கிறேன், என்னடா இப்படிலாம் எழுதியிருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது. ஸோ இது வந்து அவங்க இருக்கிறத அப்படியே எழுதுறது அப்படியே எழுதுறது. அப்படிங்கறதான் விஷயமே தவிர, அந்த ஊர்ல எல்லாரும் இப்படிங்கிறது எனக்கு தெரியல. நம்ம எப்படி ஒரு மாதிரி பேசுறோம் அந்த மாதிரி. அதே மாதிரி இந்த செயற்கை உரம் வந்து என்னோட பார்வையில் நான் சொல்றேன், இது கவர்மெண்ட், இது வந்து ஒரு பெரிய அரசியல், ஆமா நம்ம ஆமா நல்லா தான் பண்ணிட்டு இருந்தோம், இது வந்து கொஞ்சம் கொஞ்சமா இது வந்து கவர்மெண்ட் தான் ஃபர்ஸ்ட்ல எல்லாம் மானிய விலையில இதெல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. பட் இப்ப இருக்க சூழ்நிலையில இது ஆமா நீங்க இல்லைன்னு சொன்ன பண்ண இந்த முடியல. வார்த்தை வந்து நாவல்ல இருக்கு, மானிய விலையில் பெறப்பட்ட உரங்களால்
நிலம் பாலடிக்கப்பட்டதுன்னு ஆசிரியர் இந்த லைன் வந்து நீங்க மானிய எஸ் விலை நிறைய அப்படின்றது விதைகளுமே வந்திருக்கு. வந்து கவர்மெண்ட் தான் கொடுத்துச்சு இந்த வீரிய விதைகள் ஆமா எல்லாம். ஆனா இன்னைக்கு வந்து இந்த உரம் இல்லாம பண்ண முடியலங்கிறதும் உண்மை. ஏன்னா நம்ம கிட்ட இயற்கை உரம் நம்ம கிட்ட ஸ்டாக் இல்ல. தங்கம் சாரி, இயற்கை உரங்கள் ஸ்டாக் இல்ல. அதுதான் மேம். இதுல வந்து என்னன்னா, அந்த மாடு வச்சிருக்காங்கன்னு சொன்னேன் இல்லையா, இயற்கை உரம்ன்றதுன்னு சாணம் தான். ஆடு மாடு வளர்க்குறவங்க அந்த சாணம் தான். மாட்டையும் வித்துடுறாங்க. என்னன்னா, ஒரு படிப்பு வேணும் அப்படின்றதுக்காக எதையாவது வித்து பிள்ளைகளை படிக்க வச்சு இந்த நிலையில இருந்து நம்ம அடுத்த நிலைக்கு போகணும் அப்படின்னு கண்டிப்பா மேம், பெத்தவங்க ஆசைப்படுறதுனால நிறைய கிராமங்கள் வந்து இன்னைக்கு அழிக்கப்பட்டுருச்சு. ஆக்சுவலா பிரேக் ஆகுது. வந்து அது வந்து அந்த இது வந்து விவசாயம் பசுமை புரட்சி கொண்டு வந்தப்ப இந்த சேஞ்சஸ் எல்லாம் கவர்மெண்ட் கொண்டு வந்தது. அது கொண்டு வந்ததுனால இந்த நிலத்தோட அதிக விளைச்சல் வருமோ, அந்த விளைச்சல் வந்து பஞ்சத்துக்கு அப்புறம் வந்ததுதான் இதெல்லாம். வந்தது மழை இல்லாத பெரிய காலம் பஞ்சத்துக்கு ஒண்ணு. பஞ்சத்துக்கு அப்புறம் எஸ் வந்த செய்தி தான். அதனால வந்து ஒரு நமக்கு தேவையான இது வந்து தானிய வகைகளை நம்ம ப்ரொடியூஸ் பண்ணி வச்சுக்கணும். அப்ப எந்த விதத்துல நம்ம பண்ணா அது குயிக்கா நமக்கு வந்து ப்ரொடியூஸ் பண்ணி நிறைய ஸ்டாக் வச்சுக்க முடியும்ன்றது தான். அதுதான் வந்து வாங்க காயத்ரி பேசு. இல்ல சார், இங்க மியூட் ஆனதுனால நான் வணக்கம் சொல்லிட்டேன். அதே மாதிரி இந்த ஃபார்மர் வந்து விஷயங்கள் வந்து தவிர்க்க முடியாது. நாங்களும் விவசாயம் தான் பண்ணோம். போஸ்ட் ஆஃபீஸ் வேலையும் பார்த்துட்டு விவசாயம் பண்ணதால கொஞ்சம் சமாளிக்க முடிஞ்சுது. ஆனா நாங்க கடைசியா வித்துட்டு தான் வந்தோம். ஏன்னா விவசாயத்துல வந்து எல்லாரும் யோசிச்சு பாருங்களேன், ஒரு பெரிய பிசினஸ் மேனோட பசங்களோ ஒரு பெரியவங்களோ அவங்க குடும்பத்து பசங்களும் அவங்க அதுல தான் இது பண்ணுவாங்க. தப்பு சொல்ல முடியாது. ஏன்னா நல்லா இருக்கும் போது யாருமே மாத்தி அனுப்ப போறதில்ல. இப்போ விவசாயம்லாம் போய்க்குது, இந்த கஷ்டம்லாம் படுறதுனால தான் எப்படியாவது படிச்சு நீ வேலைக்கு போயிடு, எப்படியாவது படிச்சு நீ இதாயிடு அப்படின்லாம் நம்ம குடும்பத்தில் நம்ம வந்து சொல்ல வேண்டியதா இருக்கு. ஸோ அந்த கஷ்டம் வந்து தீர்க்க முடியுமான்றதே ஒரு கேள்விக்குறியா இருக்கு. அதை நினைச்சாலே கஷ்டம்தான் நிறைய. அந்த மாதிரி அதே மாதிரி இதுவும் இருக்கு. இவங்க இந்த இடத்துல இருந்து நீ வர்றதுனால நீ எப்படி படிக்கலாம், ஈவன் ஆமா நம்மளால முடிஞ்சு படிக்க வச்சாலுமே கூட எதுக்கு படிக்க வைக்கிறேன்னு நம்ம கூட இருக்கிறவங்களே சொல்லுவாங்க. அதுதான் வந்து அது வந்து மாற்றப்படணும். ஒரு ஒரு பார்வை வந்து விசாலமாகணும். நம்ம கூட இருக்கிறவங்களே நம்மளை வந்து ஏத்தி விட்டாதான் ஆப்போசிட்ல இருக்கிறவன் நம்மளை வந்து கொஞ்சமாவது மதிப்பான் அப்படிங்கறதான் என்னோட இது. நன்றிங்க, நன்றிங்க. ஆல் தி பெஸ்ட் ஆ உங்களோட சரிங்க மேம், வைவா சரிங்க வாய்ஸ். மேம், நன்றிங்க மேம், நன்றிங்க. நன்றிங்க. தேங்க் யூ காயத்ரி, தேங்க் யூ தேங்க் யூ. என்னது சார் பேசுறீங்களா? ஒரு ஆர்வமான ஒரு இளைஞரை நீங்க அறிமுகப்படுத்தியிருக்கிறது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. சார் அவங்க நம்ம உன்னோட ரொம்ப நாளா டிராவல் பண்றாங்க, நமக்கு தெரியாத. அப்படியா? வேதக்கணி சிவக்கணி தான் நான் பாக்குறேன். நமக்கு வேத சிவகணி தான் தெரியும். வேதகணி சிவகணி முன்னாடி வந்தவங்க. அப்படியா? மகிழ்ச்சி. அட்டெண்ட் பண்ணிருக்கேன் சார், கொஞ்சம் ப்ரோக்ராம் நம்ம நடுவில் நம்ம அட்டெண்ட் குரூப்ல பண்ணேன். நம்ம குரூப்ல இருக்கிறாங்க. அவங்க பெருசா அவங்க கொஞ்சம் பிஸி இருக்கிறதுனால வரல. ஏதாவது இந்த உரைகளை கேட்குறீங்களா? மைண்ட் யுவர் மைண்ட்ல வர்ற உரைகளை ரெக்கார்ட் அதான் பண்ணுங்க. எப்பயாவது பார்ப்பேன் சார், எனக்கு டைம் இல்லை. இன்னொன்னு அதான் கேட்டுட்டு காரணம். இருக்காங்க, இப்போ டைம் இல்லை. ரொம்ப மகிழ்ச்சி. அதுவும் நாலு புத்தகங்களை சேர்த்து சிவகுமார் சார் எல்லாம் ரொம்ப அழகா உள்வாங்கி அழகா சொன்னாங்க. எனக்கு ஒரு செய்தி, அந்த நூல் நூலகம் அதுகளை பத்தி நீங்க சொன்னது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அந்த நூலகம் நானும் அந்த காலத்துல 6வது 7வது படிக்கிற போதே எனக்கு 2வது ஸ்கூல் நூலகமா இருந்துச்சு. 5 மணிக்கு கொண்டாந்து போட்டுட்டு 8 மணிக்கு அது 3:30 வரைக்கும் இருப்பேன். எங்க அப்பா கீழே வந்து தம்பி இருக்கு கீழே இருந்து கத்துவாங்க, அது மாடியில அவர் லைப்ரரி மூட போறப்பா நீ போன்னு சொல்லுவார். நீங்க சொல்றது மாதிரி உள்ள உட்கார்ந்துக்கிறது எனக்கு ரொம்ப அது ரொம்ப நூலகம் அது தொற்று. இது மாதிரி நான் ஒரு பதிவு போட்டேன், 6 புத்தகம் வாங்கினேன்னு புத்தக கண்காட்சிக்கு. அதை பார்த்துட்டு எனக்கு ஒரு ஆச்சரியம் என்னன்னா, அந்த 6 புத்தகத்தையும் வாங்குங்க அப்படின்னு ஒருத்தர் ஃபோன் பண்ணி சொல்லி இப்ப போய் அந்த 6 புத்தகத்தையும் வாங்கிட்டு வரேன். அதாவது பதிவு போட்டதை பார்த்துட்டு அவர் எழுதியிருக்காரு. அதான் அதனாலதான் போயிட்டு இப்பதான் உள்ள நுழைஞ்சேன். அப்புறம் ஸ்டீபன் ராஜ் சாரு, நம்ம நீங்க ஒண்ணு பேசுங்க வாலியை பத்தி, அந்த ஏதாவது 6ல ஒண்ணு பேசுங்கன்னாரு. அப்புறம் ஒரு நூல் இருந்துச்சு, இன்னொன்று பொய்க்கால் குதிரைகள்னு சொல்லிட்டு வாலியுடைய இன்னொரு புத்தகம் வாங்கிட்டு வந்திருக்கேன். ரெண்டையும் சேர்த்து அதுகளை சொல்லுவோம்ட்டு. அதாவது அந்த நூல்ல ஒரு காதல் மாத்திரம் வந்துருச்சுன்னா அது விட மாட்டாது நம்மள, அதை தொந்தரவு பண்ணி பண்ணிக்கிட்டு ரொம்ப மகிழ்ச்சி. நூல்கள் நான் நூல் நிலையத்துக்கு இன்னொன்னு, இந்த மாதிரி புத்தக கண்காட்சியில போய் பார்த்துட்டு வைக்கிற போது மனசு என்ன ஆகுது, ஒண்ணுமே வாங்கலையேன்னு ஒரு கில்ட்ட கொடுக்குது.
இது நூலகத்துக்கு போனோம்னா சரி, நம்மளை ஒருத்தர் வாங்கவும் சொல்ல போறது இல்ல, நம்ம படிச்சுட்டு வச்சுட்டு போக போற அந்த மனசுல அங்க என்னடா அவர் குற்றம் வச்சுரா, வாங்காம இப்ப இதை படிச்சனே தூக்கி வச்சிருக்கு. கி ராஜராயனுடைய கதைகள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் அப்படி திருப்பி பாத்துக்கிட்டு இருந்தேன். அப்பதான் ரெண்டு புத்தகத்தை வாங்கிக்கிட்டு வந்து சேர்ந்தேன். அதனால இந்த நூலகம்ங்கிறது அந்த அந்த பிரச்சனையை கொடுக்காதுல்ல அப்படின்னு ஒரு தோணுச்சு. ரொம்ப மகிழ்ச்சி, உங்களுக்கு என்னுடைய வாழ்த்தும் பாராட்டும். நன்றி சார். லோகேஷ் பேசுறீங்களா? எஸ் சார், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் சார் இந்த மாதிரி செஷன் கொடுத்துருக்கு. அதுக்கப்புறம் மேடம் ஃபர்ஸ்ட் மீட்டிங் சொன்னாங்க, இப்போ வந்தால் பார்த்தா இப்போ ஒரு 50 மீட்டிங் வந்து பார்த்தோன்னா பேசின மாதிரி இருந்தது அவங்க பேசினது. அது இல்லாமல் வந்து திரைப்படத்தில் இருக்கிற மாதிரி வந்து பார்த்தோன்னா ஒரு கதைக்கே போன மாதிரி இருந்தது. இதெல்லாம் மேடம் இப்போ இதெல்லாம் வந்து கிட்டத்தட்ட வந்து உண்மையான கதைகளா இல்லை வந்து கொஞ்சம் புனை கதைகள் நம்ம சேர்த்து சொல்கிற மாதிரி இருக்குங்க மேம்? கற்பனை கதைகள் தான் சார். சார் அவங்க எழுதுனவங்க வந்து இப்ப நான் சொன்ன இல்லையா, அண்ணா நகர் உருவான அந்த இதெல்லாம் அவங்க பார்த்திருக்காங்க, பார்த்த அந்த கதைகள். இன்னொன்னு அவங்க விவசாய குடும்பம், எழுத்தாளர் வந்து தாய்மொழி தமிழ் கிடையாது, தெலுங்குக்காரங்க அவங்க. அவங்க கிட்ட அது பேசும்போது அந்த ஸ்லாங் கொஞ்சம் தெரியும், எனக்கு டவுட்டா இருந்தது, நானா கேட்கல. அவங்களாம் சொன்னாங்க வந்து எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு சார், நாங்கெல்லாம் இப்படி எப்படி உங்களுக்கு இதுல ஆர்வம் வந்ததுன்னு. அது அந்த அவங்க அதாவது ஆந்திரால இருந்து அவங்க சின்ன வயசுலயே இங்க தமிழ்நாட்டுக்கு வந்து இங்க செட்டில் ஆனதுனால, அவங்க அப்பாவுடைய இடங்களை இங்கனால சின்ன வயசுல அவங்க கிராமத்துலதான் இருந்திருக்காங்க, விவசாய குடும்பம். அதனால விவசாயத்தை பத்தி நிறைய எழுதியிருக்காங்க. இயற்கை வர்ணனை, இந்த கொல்லிமலையை பத்தி எல்லாம் ரொம்ப அழகா சொல்லியிருக்காங்க. கொல்லிமலையோட வர்ணனை, அந்த மரங்கள், அங்க என்னென்னலாம் விளையும், நிறைய பழங்கள் பேரு, காய்கள் பேரு, அதெல்லாம் நிறைய இருக்கு. காரிருள் நாவல் ரொம்ப அருமையான நாவல். இப்போ அது ரெண்டு மூணு முறை படிச்சிருப்பேன். இப்போ குறிப்பு எடுத்து திரும்ப எழுதும் போது, திரும்ப திரும்ப படிக்கும் போது எனக்கு, அதாவது முத முறை படிக்கும் போதோட ரெண்டாவது மூணாவது முறை படிக்கும் போது நமக்கு எழுதுருக்கு அது என்ன இதுல சொல்ல இருக்காங்க அப்படின்றது புரிஞ்சது. அதாவது அவங்களுடைய அனுபவமும் இது, அதாவது நான் சொன்னல பிஹெச்டி படிக்கிறதுக்கு எவ்வளவு ஒரு இடர்பாடுன்றது அவங்களோட லைஃப்ல நடந்ததே அப்படின்வாங்க. நான் சார் ஏன் இவ்வளவு அப்பட்டமா எழுதிருக்கீங்க, நான் இதை எப்படி சொல்ல முடியும் அப்படின்னு. இல்ல நீங்க எழுதுங்க, அதெல்லாம் ஒண்ணும் இல்லை, அதான் எழுதலாம், நீங்க எழுதுங்க அப்படின்னு. அதே மாதிரி இந்த சிறுவர் சீர்திருத்த பள்ளியில சொல்றதும் நமக்கு அந்த சினிமால பாத்திருக்கோம், ஆனா அது அப்படிதான் இருப்போம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஒரு ஆணி, அதாவது ஓரின சேர்க்கைக்கு ஒரு பையன் கட்டாயப்படுத்துறான் அப்படின்ற மாதிரி எல்லாம், மனநிலை உண்மை உண்மை பாதிக்கப்படாம போறவங்க உண்மையிலேயே குற்றவாளியா இல்லாம போற சிறுவர்கள் குற்றவாளியாவே மாறிடுவாங்க அப்படின்ற மாதிரி, அதெல்லாம் உண்மையா மனநிலை உண்மை பாதிக்கப்பட்ட அந்த மருத்துவமனைகள் ஆயிடுறான் போய். நீங்க சொன்ன 4 நாவல்லையும் 4 புத்தகத்திலையும் எழுதி இருக்கிறது கற்பனைன்னு அவர் சொல்லலாமே தவிர பார்த்த விஷயங்களை, பார்த்த விஷயங்களை நம்மை சுத்தி நடக்கிற விஷயங்களை தான் எழுதியிருக்காரு. நான் அதான் முன்னாடியே சொல்லிட்டேன், தொடங்கும் போதே சொல்லிட்டேன் நான். அது எல்லாமே நடந்த விஷயங்களா, இதுல எந்த விதமான அதாவது புனைவோ கிடையாது, கேரக்டர் மட்டும்தான் புனைவு. கேரக்டர் மட்டும்தான் மற்றபடி எல்லாமே நடந்த ஒரு ஒரு பக்கம் நடந்த விஷயங்கள் தான். அந்த அவரும் தமிழ் துறை கிடையாது, பாட்னி தான் நினைக்கிறேன், அதனாலதான் அந்த கேரக்டர் வந்து பிஎஸ்சி பாட்னி படிக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஒரு ஒரு சில குழந்தைங்க என்னதான் கவனிச்சாலும் சமுதாயத்துல வந்து அவன் போயிட்டான் அப்படின்றது மாதிரி தான் தெரியும், அவன் பொண்ணு கூட்டு போயிட்டான் அப்படின்றது அவன் கவனிச்சதுலாம் தெரியாது. சோ அந்த மாதிரி பல பார்வை அதெல்லாம் ரொம்ப அனுபவிச்சு அழகா எழுதியிருக்காரு அவரு, அதுல எந்த விதமான இல்ல. மகிழ்ச்சி. வேற யாரு லோகேஷ்? ஆசிரியரா இருக்கீங்களா, என்னவா இருக்கீங்க? நான் இப்போ ஃபுல் டைம் தான் சார் பண்றேன். நான் ஒரு 6 வருட அனுபவம் இருக்கு, இப்ப ஃபுல் டைம் பிஹெச்டி பண்றேன் சார். இங்க தான் சார், அம்பத்தூர்ல தான் சார் இருக்காங்க. அம்பத்தூர் தான் சார் வீடு எங்களுக்கு, நம்ம வீட்டு பக்கத்துல தான் இருக்கிறாங்க. பாக்கலாம் சார், ஒரு நாள் நேர்ல பாக்கலாம். அடிக்கடி வாங்க தளத்துக்கு வாங்க. சரிங்க சார், கண்டிப்பா. ஓய்வு கிடைக்கும். ஒரு காரைக்குடியில இருக்காரு சார். வினய் தீர்த்தன் சார் வந்து இன்னொரு ஒரு குரூப்ல பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் பத்தி ஒரு இதுல நீங்க பேசிருந்தீங்க, அவர் நிறைய பேசுவாரு. அந்த கிளாஸ் நான் ஒரு நாள் கவனிச்சேன், அது ஒரு இ சர்டிபிகேட் கொடுத்தாங்க, பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் நான் கவனிச்சேன். ஸ்கில் டெவலப்பரா பேசிருக்கேன், நான் உங்ககிட்ட பேசிருக்கேன், ஏதோ டவுட் எல்லாம் கேட்டேன். ஸ்கில் டெவலப்பரா? நேத்து கூட ஒண்ணு பேசிட்டு அமிச்சிருந்த 10 பாயிண்ட்கள் எல்லாம்
உள்ளுக்குள்ள நம்ம பேசிக்கிற 10 பாயிண்ட் உள்ளுக்குள்ள எப்படி எல்லாம் பேசிக்கிறோம், எப்படி பேசக்கூடாதுன்றது ஒரு அருமையான பாயிண்ட். அது வந்து ரொம்ப அருமையா இருந்து சார் அதை ஒட்டி ஒரு பேச்சு கொடுத்துருக்காரு, அதுக்காக அது அதை கனெக்ட் பண்ணி அது முழுசா கேட்டுட்டேன், முழுதும் கேட்டுட்டேன் நான், உங்ககிட்ட பேசணும்னு நினைச்சேன். அருமையா இருந்து, ரொம்ப நன்றி ரேதகணி. ஆக்சுவலா வந்து ஒரு அருமையான, அதாவது 4 புத்தகத்தை அழகா சொன்னீங்க. நீங்க எவ்வளவு தூரம் ப்ரிப்பேர் ஆயிருக்கீங்கன்றது எங்களுக்கு தெரியுது. ஆராய்ச்சியே பண்ணிருக்காங்கல்ல அதனால. அதான் அதான் அதற்கு அதற்கு இதுல என்னன்னா, இப்ப அடுத்த முறை நீங்க, நான் என்ன யோசிக்கிறேன்னா, அடுத்த முறை இதுல தொல்காப்பியத்தை திருவள்ளுவர் கனெக்ட் பண்ணீங்கல்ல, அதை கொண்டு வந்து ஒரு நாள் பேசணும்னு தோணுது. கண்டிப்பா சார், அதெல்லாம் எனக்கு ஒரு செஷன் தேவைப்படும். இப்ப நான் எப்படி வந்து அதான் அது அரக்கர்கள்ல இருக்க ஒரு ஒரு கேரக்டரையும் அந்த மெய்ப்பாடுகளோட கனெக்ட் பண்ண, அப்புறம் வந்து தங்கம் நாவல் அதான் எப்படி வந்து வள்ளுவத்தோட கனெக்ட் ஆகுது, அதெல்லாம் இன்னும் எனக்கு ரொம்ப டீப்பா பேசணும் தான் ஆசை. அதுதான் அது அந்த அது கொண்டு வந்து இன்னொரு நாள் பேசுனீங்கன்னா, இந்த அதாவது நவீன இன்றைய இக்கால இலக்கியத்துக்கும் அக்கால இலக்கியத்துக்கும் பழந்தமிழ் இலக்கியத்துக்கும் ரெண்டுத்தையும் கனெக்ட் பண்ணி பேசும்போது அது ஒரு முழுமை அடையும்ன்றதுதான். அவங்களோட ஆமா சார், தீசிஸ் ஒரு கண்டிப்பா. பக்கம் நடக்கட்டும், இங்க ஒரு தீசிஸ் நீங்க கொட்ட மாதிரி ஆயிட்டோம். அது சரிங்க சார், எனக்கு அதுலயும் ஆக்சுவலா அவலை இருக்குது. அதாவது தொல்காப்பியத்துல நீங்க சொல்றீங்க, அதை கனெக்ட் பண்ணிருக்கீங்க, திருவள்ளுவர் கனெக்ட் பண்ணிருக்கு, வள்ளுவம் கனெக்ட் பண்ணிருக்கீங்க. சோ இந்த மாதிரி பல நூல்களை கனெக்ட் பண்ணி பேசும்போது இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. இந்த கதையை நம்ம கேட்டுட்டோம், இதுல சொல்லும் போது இன்னும் கொஞ்சம் வரவங்களை இதெல்லாம் கேட்டுவாங்கன்னு சொல்லிடலாம், கேட்காத வராதிங்கன்னு சொல்லிடலாம். அதனால அப்படி பண்ணும். மகிழ்ச்சி மகிழ்ச்சி, அதுக்கு இன்னொரு நாள் ரெடி பண்ணுங்க, நீங்க பண்ணிட்டு சொல்லுங்க. ரொம்ப கண்டிப்பா சார், மகிழ்ச்சி. ரொம்ப நாள் நம்ம ஒன்றித்து டிராவல் பண்ணாலும் கூட இன்னைக்கு நம்ம நேரடியா நம்ம சந்திச்சு பேசுறதுல ரொம்ப மகிழ்ச்சி. கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி கூறேன். ஒரு அருமையான உரை கொடுத்தீங்க. நிறைய ஒரு நாவல்ன்றது வர ஒரு ஒரு ரவுண்ட் அப்படியே சுத்தி காமிச்ச மாதிரி இருந்தது. மக்களை பற்றியும், மக்கள் நம்ம பார்க்கிற விஷயங்கள் தான், ஆனா திருப்பி திருப்பி அதை சொல்லும் போதுதான் நம்ம எப்படி எல்லாம் நடந்துக்க கூடாது, எப்படி எல்லாம் நடந்துக்கணும் அப்படின்ற சிந்தனையை நம்ம ஒண்ணு கொஞ்சம் அழுத்தம் திருத்தமா அது அது சிந்திக்கிறதுக்கு நம்ம வாய்ப்பு கொடுக்கணும். அதுதான் இங்க முக்கியம். அந்த விஷயத்த இன்னைக்கு நம்ம செஞ்சிருக்கோன்றதுல பெரும் மகிழ்ச்சி. உங்களுடைய நேரத்திற்கு நன்றி, உங்களுடைய வாய்ப்பிற்கு நன்றி சார். உங்களுடைய உங்களுடைய உடனே நான் வரலன்னு சொன்ன 1 மந்த் கழிச்சு வரேன், தீசி சப்மிட் நான் பண்ணிட்டு விடுற மாதிரி இல்லையா, உங்களுடைய முனைவர் பட்டத்திற்கு எங்கள் அனைவரின் வாழ்த்தும் தெரிவித்துக் கண்டிப்பா கொள்கிறேன், சார், என்னுடைய கண்டிப்பா வாழ்த்தும் நன்றி தெரிவித்துக் சார், கொள்கிறேன். மகிழ்ச்சி, நன்றி. உங்களுக்கு ஒரு பாராட்டுக்கள். இது ஆன்லைன்ல இருந்துச்சுன்னா முனைவர் பட்ட அந்த லிங்க் அனுப்புங்க. ஆன்லைன்லனா எப்படி சார், PDF இல்ல ஆவா? இல்ல இல்ல இல்ல, நீங்க பிசிக்கலா வைவா வந்து வந்து ஆன்லைன்ல வைவா வைவா பிசிக்கலா பண்ணும்போது அது அதனால இப்போ வைவா வந்து ஆன்லைன்ல போடுறாங்கல்ல, அதனால வந்து சரிங்க சார், நான் கேக்குறேன். கல்லூரியில இது வரைக்கும் யாரும் பண்ணலன்னு நினைக்கிறேன், இல்ல நான் பண்றாங்க முடிய இப்ப வாய்ப்பு பண்றாங்க இருக்கான்னு கேக்குறேன். ரீசெண்டா கண்டிப்பா சார், சைக்காலஜி இது கூட நடந்தது. சரிங்க சார், போன ஆனா மாதத்துல அவட கிளியரா வரமாட்டேங்குது. நாங்க அழைப்பால ஒண்ணு பண்ணாங்க, நாங்க அதை எனக்கு சரி லிங்க் சரி கொடுத்துருந்தாங்க, அது அது அவ்வளவு இதுவா அதை ரிலீவ் பண்ண முடியல, அந்த இதை ரெக்கார்ட் பண்ணி பண்ண முடியல. ஆனா கொஞ்சம் இது கேட்கலாம், பார்ப்போம் பார்ப்போம் பார்ப்போம். மகிழ்ச்சி, சரிங்க சார். நன்றிகள். இவ்வளவு நேரம் டைம் கொடுக்க மாட்டாங்க சார், இப்ப நீங்க 1.5 மணி நேரம்ன்றீங்க, எனக்கு டைம் போனது தெரியல. அங்க வந்து என்னன்னா, 20 நிமிஷத்துல இருந்து 30 நிமிஷத்து உங்க ஆய்வை நம்ம அப்ப வந்து முன்னுரை தொகுப்புரைய மடமடன்னு வாசிட்டு இறங்கிடுறாங்க, அவ்வளவுதான். ஆனா கேள்வி கேட்பாங்க. இப்ப நான் இலக்கியம் சார்ந்து இந்த நாவலை எடுத்தனால கேள்விகள் நிறைய வரும், அதுக்கு நான் என்ன ப்ரிப்பேர் பண்ணிக்கணும், நிறைய நூற்பா அந்த பாடல் பங்கப் அதாவது பண்றது அந்த மாதிரி கொஞ்சம் இது வரும். இல்ல நான் பாக்குறேன், எக்ஸ்டர்னல் வர்றவரு ஏதாவது அவர் சொல்லணும்ட்டு இத முன்னாடி ஆமா வச்சிருக்கலாம், இல்லாட்டி பின்னாடி வச்சிருக்கலாம், தொகுப்பு இப்படி இருந்திருக்கலாம்னு ஒரு ஆமா சொல்லுவாங்க, நம்ம எல்லாத்துக்குமே தயாரா இருந்துக்கணும். ஆமா ஆமா நான் செஞ்சேன் செஞ்சேன் எனக்கு. அப்புறம் கடைசியில ஒரு 2 லட்சம்லாம் செலவழிக்கிறாங்களே சார், சாப்பாடு போட்டு அடுத்து அடுத்தாப்புல அடுத்த ஆமா முதல்ல போய் அப்புறம் அதெல்லாம் நிறைய நடக்குது சார், ஆமா சார், உண்டு அதெல்லாம் உண்டு. வாழ்த்துக்கள். நீங்க முனைவராக பின்னரு நீங்க வந்து மறுபடியும் பேசுங்க. நடுவில் ரெக்கார்டிங் ஆஃப் பண்ணலையா? ரெக்கார்டிங் இல்லையா? நான் வழிச்சு முடிச்சுக்கிறேன், நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறேன். நன்றி, கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி. எல்லாருடைய வாழ்த்துக்கள்.